cobro அனைத்து நோய்களுக்கும் மொத்தம் அஞ்சு காரணம் பார்ப்போம். இந்த அஞ்சுல ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது மட்டும்தான் நம்பகிட்டு இருக்கு. ரத்தம் ஊறுறது உடம்புகிட்டு இருக்கு, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது நம்பகிட்டு இருக்கு, அரிய செய்யப்படுறது உடம்புகிட்டு இருக்கு. இதுல இந்த மனசை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு நம்ம தனியா பார்க்கலாங்க. விட்டுலாம். இப்போ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது எப்படி, அதை பத்தி பார்க்க போறோம். ரத்தத்தில் மொத்தம் எத்தனை பொருள் இருக்கு? கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், சிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட், வைட்டமின் ஏ, பி, சி, டி, ஃபைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. இத்தனை பொருள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா ரத்தத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் மொத்தம் அஞ்சு குரூப்பா பிரிக்கலாம். உணவு சாப்பிட்றோம், வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி, வில்லி செஞ்சு கல்லீரல் கொடுத்து கல்லீரல் ரத்தத்தில் கலக்குது இல்லைங்களா? உணவு மூலியமா ரத்தத்தில் கலக்கும் எல்லா பொருள்களுக்கும் ஒரு குரூப் வச்சுக்கலாம். அது வந்து மண் குரூப், எர்த், பவர். தண்ணி குடிக்கிறோம், குடிக்கிற தண்ணி சிறுநீரகம், கிட்னி என்ன பண்றது, தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல சத்தையும் எடுத்துட்டு ரத்தத்தில் கலக்குது இல்லைங்களா? தண்ணி மூலமா ரத்தத்தில் கலக்கும் பொருள்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பொருள் பேர் வாட்டர் எனர்ஜி. மூச்சு காத்து, மூக்குள்ளே காத்து உள்ள போகுது, லங்ஸுக்கு போகுது, லங்ஸ் காத்துல இருக்கிற ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இது ரத்தத்தில் கலக்குது, இது காற்று சம்பந்தப்பட்ட பொருள், ஏர் எனர்ஜி. உணவு, தண்ணி, மூச்சுக்காது. நாலாவது தூக்கம். நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு, ஒழுங்கா தண்ணி குடிச்சு, ஒழுங்கா மூச்சு காத்து எடுத்துட்டு இருங்க, தூங்காம இருக்க முடியுமா? அப்ப நாலு நாள் தூங்காம இருந்தா உடம்புக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைங்களா? அப்ப தூக்கத்தின் மூலமா நமக்கு என்னவோ கிடைக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒத்துக்கிறாங்க, உணவே மருந்து. ஆனா உணவு மட்டும் மருந்து கிடையாது, உணவும் மருந்து, குடிக்கிற தண்ணியும் மருந்து, இருக்கிற மூச்சுக்காத்தும் மருந்து, தூக்கமும் மருந்து. தூக்கத்தின் மூலம் நமது உடம்பு எழுதி கிடைக்குது ஆகாய சக்தி, ஸ்கை எனர்ஜி, காலி இடம், எம்டி ஸ்பேஸ். ஒரு ரோட்ல காரெல்லாம் போயிட்டு இருக்கு, திடீர்னு ஜாம் ஆயிடுச்சு. ஜாமான ஏன் போக முடியல? கேப் நடுவில் கிடையாது, கேப் இருந்தாதான் மூமெண்ட் இருக்கும். ரத்தம் இருக்கு இல்லைங்களா? ரத்தத்துக்கு காலி இடம் இருக்குங்க, ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா கண்டிப்பா இருக்குது. இரும்புக்குள்ளேயும் காலி இடம் இருக்குது. ஒரு துணி எடுத்து மைக்ராஸ் குடிச்சு பாருங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் இருக்கு பாப்பாங்க, அந்த துணி கெட்டியா இருக்கும். மைக்ராஸ் குடிச்சு பார்த்தா கட்ட கட்ட கட்டமா தெரியும். டிவி விளம்பரத்துல காமிக்கிறாங்க, அதுக்கு கிருமிகளை கொழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சோப் விளம்பரத்துலாம் அது கட்ட கட்டமா தெரியும். ஒரு கேப் இருக்கா கண்ண பார்த்த தெரியுதா? அது மாதிரி இரும்புக்குள்ளயும் கேப் இருக்குங்க, ஒரு காலி இடம் இருக்கும். ரத்தத்துக்குள்ளேயும் காலி இடம் இருக்கு. நமது உடம்புக்கு ஆகாயத்தில் இருக்கும் மீன பார்த்தவங்க உடம்புக்குள்ள எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அப்பதான் ரத்தம் ஓட முடியும், காத்து ஓட முடியும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். காலி இடம் இல்லாம ஒரு பொருள் இடத்துக்கு நகராதுங்க. அப்போ அந்த ஆகாய சக்தி இருக்கு இல்லைங்களா, அது தூக்கத்தின் மூலமா கிடைக்கணும். நாலு, அஞ்சாவது உழைப்பு. கை கால் ஆட்டம் இல்லைங்களா? கார் ஓட்டுறோம், துணி துவைக்கிறோம், பேசுறோம், ஓடுறோம், நடக்கிறோம், பார்க்குறோம். இதெல்லாம் என்னது? ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். ஒரு செயல் செய்யும் போது உடம்பு உஷ்ணம் கிடைக்குது பார்த்தீங்களா? சூடு, ரத்தத்துக்கு சூடு இருக்கு, ஹீட் எனர்ஜி. சின்ன குழந்தையில பாருங்க, துரு 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 துருன்னு இருக்கும். ஏன்? ரத்தம் சூடா இருக்கு. நாம ஏன் உஷ்ணம் உட்கார்ந்துருக்கிறோம்? சின்ன பையன் திமுருக்கும் தெளிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரத்தம் சூடா இருந்தா தைரியம் மட்டும்தான் வரும்,
நம்மளால நல்ல காரியம் பண்றது பயப்படுறோம் பாத்தீங்களா, பல பேர் எப்படி தெய்வம் பேசிட்டு இருக்க, எப்படி தெய்வம் பண்ண, ஒரு சின்ன காரியம் பண்ணா இப்படி எல்லாம் பண்ணலாமா, அவ்வளவு தைரியம் பண்ண, எதுக்கு தைரியம்? நல்ல காரியம் பண்றதுக்கு தைரியம் கண்டிப்பா இருக்குங்க. காரணம் இடத்துல சூடா தான் நடக்கும், யாருக்கும் இடத்துல சூடே இல்லை. அப்ப என்ன அது, அந்த சுறுசுறுப்பு இல்லை, ஒரு தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை. காரணம் உடம்பில் உழைப்பு கிடையாது, மனசுல பயம் அதிகமா இருக்கு. எப்போ சூடு கம்மியா இருக்கா, அப்போ ரத்தங்கிறது என்ன, நீ நினைக்கிற மாதிரி ரத்தங்கிறது சாப்பாடு இல்லைங்க. சாப்பாட்டு மூலியமா மண்ணு, குடிக்கிற தண்ணி மூலமா நீரு, இருக்கிற மூச்சு காத்து மூலமா காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலமாக நெருப்பு. ரத்தம் என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டிருக்கான், பஞ்சபூதங்களில் கலந்த ரத்தம். அது நம்ம உடம்புக்கு சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு வழியா தான் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப ரத்தம் எப்படி கெட்டு போகும், உணவை தப்பா சாப்பிட்டா கெட்டு போகும், தண்ணியை தப்பா குடிச்சா கெட்டு போகும், மூச்சுக்காத்த தப்பா இழுத்தா கெட்டு போகும், ஒழுங்கா உழைக்கிறேன்னா கெட்டு போகும், நிம்மதியா தூங்கலாம் கெட்டு போகும், அவ்வளவுதாங்க. அப்ப ரத்தம் கெட்டு போறது என்ன காரணம், மொத்தம் ஆறு காரணம், உணவு தண்ணி தூக்கம் மூச்சுக்காத்து உழைப்பு மனசு. அப்போ நோய்களுக்கான காரணம் ஆறு. இந்த ஆறையும் நாம சரி பண்ணா இந்த அஞ்சும் உடம்பு சரி பண்ணிக்கும். அதனால என்ன பண்ண போறோம், உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியா, நல்ல சக்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீன், நல்ல விட்டமினா மாத்தி எப்படி தரமா ரத்தத்தில் கலக்கிறது, இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். தண்ணி எப்படி குடிச்சா அது நல்லபடியா ரத்தத்தில் கலக்கிறது, ரெண்டாவது மூச்சு காத்த எப்படி இருக்கணும், ஒழுங்கா எப்படி தூங்கணும், ஒழுங்கா எப்படி உழைக்கணும், மனதை ஒழுங்கா எப்படி வச்சுக்கணும். என்னங்க விளையாடுறீங்களா, சாப்பாடு எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறீங்களா, தண்ணி எப்படி தெரியாத எங்களுக்கு கேட்பீங்க, தெரியும். அந்த ஒழுங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அது தெரியல, எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம், எல்லாரும் தூங்குறோம், ஆனா ஒழுங்கா தூங்கலைங்கிறது தான் பிரச்சனை. அதனால இப்ப நம்ம ஆறு விஷயத்தை பார்க்க போறோம். இந்த ஆறை ஒவ்வொன்னா பார்த்து இந்த ஆறையை நாம சரி பண்ணிட்டா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடுமா, உடம்பு ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஊற ஆரம்பிச்சிடும், ரத்த சோகை சரியா போயிடும், ஹீமோகுளோபின் நார்மல் ஆயிடும், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா மாறிடும், மனசு ஒழுங்கா வச்சுக்கிட்டா செல்களுக்கு அறிவு வந்துடும். இந்த அஞ்சு ஒண்ணுபடுத்திட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் குணமாயிடும். அவங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா சாப்பாடு, உணவு. உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியா மாத்துறது. எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும், ஓஹோ இவர் வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க விஷயம் சொல்ல போறாருங்க. அதெல்லாம் கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஐ இந்த டெக்னிக் ரொம்ப ஜாலியா இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம், ஆமா என்ன சாப்பிடலாம், சரி கொஞ்சமா சாப்பிடணுமா, இல்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியர் சாப்பிடலாம். ஆஹா என்ன தெரபி, இது ரொம்ப சூப்பர் தெரபியா இருக்கு. ஆமாங்க, என்ன வேணாம் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாம் சாப்பிடலாம், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியர் சாப்பிடலாம். ஆனா ஒரே கண்டிஷன் என்ன தெரியுமா, பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளவுதான். பசின என்ன, மொத்த உடம்பு ஒண்ணு சேர்ந்து வாயில வயிற்றுல குடல்ல எல்லா இடத்துலயும் ஜீர சோக்கையில சுரந்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாராயிட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க, நான் அதை நல்லபடியா ஜீரணம் பண்ணி நல்ல சக்கர நல்ல கொழுப்பா மாத்திருக்கு, நான் ரெடி, நீங்க ரெடியாக உங்களை பார்த்து உடம்பு கேட்கிற பாசைக்கு பேர் தான் பசி. அப்போ இனிமேல் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், இதான் ரூல்ஸ். டிவி பேப்பர் இன்டர்நெட்ல எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க, ஒழுங்கா சாப்பிடுங்க சொல்றாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுவீங்க, யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு எல்லா நோயும் வரும். நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது, அது வேற, நான் சொல்றது வேற, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. காலையில 8 மணிக்கு ஒருத்தர் ஒரு 4 இட்லி சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு எந்த வேலைக்கு போல, வீட்டுல சும்மா பார்த்துருக்கீங்க, எல்லா வீட்லயும் வேலைக்கு ஆள் இருக்கு, ஜாலியா பார்த்துருக்கீங்க, உட்காந்து டிவி பார்த்துருக்கீங்க, ஜாலியா பார்த்துருக்கீங்க, 2 மணி ஆயிடுச்சு, டிவியில நாடகம் போடுறாங்க, டோமக் சொல்லணும், அத்தி பூக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க,
டைம் ரெண்டரை ஆயிடுச்சு. ஐயோ ரெண்டரை மணி ஆயிடுச்சா, சே மத்திய சாப்பிட்ட மறந்தே போயிட்டு பத்தியா அப்படின்னு ஓடி போய் சாப்பிடுறீங்களே, அத்தான் மறந்து போச்சல விட்டுட்டு போக வேண்டியதானே, உடம்பு கேள்விச்சிருக்கோம் உங்ககிட்ட. டைம் பார்த்து மதிய சாப்பாடு சாப்பிட்றீங்களா, என்னன்னு தெரியுமா, ஏன் பசிக்கல உங்களுக்கு மதியம், ஏன் பசிக்கல, காலையில் சாப்பிட்ட அச்சு இட்லி இன்னும் நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா இன்னும் மாறாதனால உங்களுக்கு புது பசி வரல, அந்த வேலை நடந்துட்டு இருக்கீங்க. அது முடிஞ்சு புதுசா சாப்பிட சீர்றதுக்கான சுரப்பையெல்லாம் சுரந்தா தான் உங்களுக்கு புது பசி வரும். அப்ப பசி இல்லாத மத்திய நேரத்துல டைம் பார்த்து ஒடிப்பி சாப்பிட்ட என்ன ஆகும், இந்த உணவு உள்ள போகும்போது வாயில பயிற்சில குடல்ல எங்காவது ஜீரணசக்தி இருக்குமா, இருக்காது, பசி இல்ல ஜீரணமாகாது, அது பிரச்சனை இல்ல. ஏற்கனவே உள்ள போன அஞ்சு இட்லி போய் கெடுத்துரும், அது முக்காவாசி ஜீரணமாயி அப்பதான் இருக்கும், அதை போய் கெடுத்துருக்கோம். இப்ப காலையில் சாப்பிட்ட இட்லி கெட்டு போச்சு, மதியானம் சாப்பிட்ட சாப்பாடு கெட்டு போச்சா, நோய் வருமா வராதா, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருதியது அற்றது போற்றி உணி குரல். இந்த ஒரு குரலுக்கு அருதம் தெரிஞ்சா உலக நோய்கள் காலையில் நடக்குங்க. திருவள்ளுவர் மருந்துன்னு நினைக்கலுங்க, பத்து குரல் இருக்காரு, அதாவது படிச்சுக்கீங்களா, பத்து குரல்ல எவ்வளவு ஞானியா இருந்தா மருந்து டைட்டில் போட்டிருக்காரு. எதை பத்தி எழுதிக்கணும், சின்ன வெங்காயம் கரிசலாங்க எண்ணி தூதுவளையில, இதை பத்தி எழுதவே இல்லை, ஒரு மூலிகை பேர் இல்லைங்க, சீரக பேர் கூட கிடையாது, அளவிடுங்க பத்து குரல்லையும் ஒரு நோயோட பேர் கூட கிடையாது. என்னதையும் எழுதிப்பாரு, எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், அவ்வளோ சாப்பாட்டை பத்தி எழுதி முடிச்சுட்டு அதுக்கு டைட்டில் மருந்தாகும். 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா கண்டுபிடிச்சு உணவை தப்பா சாப்பிட்டா நோய்கள் மருந்துன்னு பேர் வச்சு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனி. யாக்கை என்ன உடம்புங்க, அவர் சொல்றாரு மருந்து டைட்டில் போட்டுட்டு மருந்தே வேண்டாங்கிறதா மருந்து டைட்டில், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, உடம்புக்கு மருந்து மாதிரியே தேவையில்லை, எந்த நோய் வந்தாலும் ஏன் அருந்தியது சாப்பிட்டது அற்றது ஜீர்ணமானதுக்கு அப்புறமா போற்றி பசி எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரை தேவையில்லை. எழுதிஸ்டர் பாருங்க, 1.75 வரைக்கும் அர்த்தம் புரியல, அதுக்கு அர்த்தம் புரிஞ்சா எல்லாமே புரிஞ்சிடும். என்ன பண்ணணும், ஒரு முறை சாப்பிட்டா அது ஜீர்ணமாகி மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், எப்ப மறுபடியும் பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும். டைம் பார்த்து நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடக்கூடாது. அவர் 2000 வருஷம் சொல்லிட்டாரு, அப்ப இருக்கிற பீரியட்ல 1.75 வரையில சொன்னா புரிஞ்சது போல இருக்கு. இப்ப அதே விஷயத்துக்கு பாருங்க, 1.75 ஆயிடுச்சு, நீங்க வந்து விஷயம் ஒண்ணுதான் புரியுது, ரொம்ப லேட் ஆகுது. அப்பெல்லாம் பெரியவங்களா 2 வரையும் சொல்லுவாங்க புரிஞ்சுக்குவாங்க. அதனால இனிமேல் பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். யாருக்காவது நோய் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்க உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கணும், நோய் குணப்படுத்தணும்னு அக்கறை இருந்தா பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும், அவ்வளவுதான். இன்னொரு கண்டிஷன், காலையில 8 மணிக்கு ஒருத்தர் 5 இட்லி சாப்பிடுறாங்க, எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க, ஒரு 11 மணி ஆயிடுச்சு, கபல போகாமல் பசிக்குது, உடனே எங்கிருந்து நான் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுவேன், என் டைம் 2 மணி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் இருந்தா அதுவும் நோய் தான். 11 மணிக்கு பசிக்குது இல்ல கபல போன, இதுல பண்ணி இருந்தோம் ஜீவ சொல்ல சுரந்துட்டு பிளீஸ் சாப்பிடுங்க பிளீஸ் சாப்பிடுங்க கழிச்சு உடம்பு சாப்பிட்டு போக வேண்டியதான், யார் வேண்டாம்னா அதுவும் சாப்பிடறது இல்ல. அதாவது சில பேர் பசி எடுத்து சாப்பிடாம இருக்காங்க, சில பேர் பசி எடுத்தாம சாப்பிடுறாங்க, ரெண்டுமே நோய். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோமா, யாரு கண்டுபிடிச்சா, அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 1 நேரம் சாப்பிடலாம், 5 நேரம் சாப்பிடலாம், தெரியாது, அதுவும் பசி பொறுத்து இருக்கு. கிராமத்துலாம் போய் பாருங்க, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 8 மணி 9 மணிக்கு வீட்டுல சாப்பிட கொடுப்பாங்க, குக்கர் நல்லா சாப்பிடுவாங்க, மறுபடியும் வேலை செய்வாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, 2 நாள் சாப்பிடுவாங்க, அவ்வளவு பேர் செய்யல, அவங்களே 2 மணி நேரம் தான் சாப்பிடுற, 2 தடவை சாப்பிடுறாங்க, நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்ல, 7 முறை சாப்பிடுறோம், 8 முறை சாப்பிடுறோம். அந்த காலத்துல சோத்துக்கு வழி இல்லாத நோய் இருந்துச்சு, தின்னுதுன்னு நோய் வந்துருப்போம், எதுக்கு சாப்பிடுறோம் தெரியல, கிடைக்கும் போது எடுத்து எடுத்து உள்ள விட்டு வேண்டியது. அதனால இன்னொரு ரூல்ஸுங்க, பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும்,
ஆனா யோசிப்பீங்க, இப்போ ஒரு மணிக்கு லஞ்ச் கொடுக்குறோம், லஞ்சுக்கு போயிட்டு வாங்க, ரெண்டு மணிக்கு கிளாஸ் வர சொல்றோம், அப்போ நீ சாப்பிட்டு தான் வரணும், பசி இருக்குதோ இல்லையோ. இங்கே பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கேள்வி இருக்கு, ஒத்துக்கலாம். ஆபீஸ் போறீங்க, ரெண்டு மணிக்கு லஞ்ச், மூணு மணிக்கு திரும்பி வரணும், ஒன் ஹவர் கரெக்டா சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ பிராக்டிகல் கேள்வி இருக்கு, ஒத்துக்கல. நான் எது சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு மூணு முறை சாப்பிட்றீங்களா, மாசம் 90 முறை சாப்பிட்றீங்களா? 90 முறையும் நீங்க பசி எடுத்து சாப்பிட வேண்டாம். மாசத்துல 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாலே எல்லா நோயும் குணமாகும். ஒருவேளை 90 முறையும் பசி எடுத்து கரெக்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு போஸ் கொடுத்துட்டு தண்டனக்கா ஒரு ஆசிரம் வச்சுட்டு உட்காந்துருமா? ஞானியா இருக்கீங்க. பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். நீங்க கம்பெனியோட முதலாளி, நீ நினைச்சா சாப்பிடலாமல்ல, நினைச்சிட்டு சாப்பிடணும் அவசியம் இருக்கா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, வீட்டுல தான் இருக்கீங்க, ஏன் நினைச்சா சாப்பிடலாம் இல்லையா? கடை வச்சிருக்கீங்க, நினைச்சா சாப்பிடலாம் இல்லையா? எல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏதோ ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், அது இருந்தாலும் ஆபீஸ் போற மத்தியான டைம்ல மட்டும் தான் இருக்கும். நைட்டு வீட்டுல ஆஃபீஸ் போய் சாப்பிடலாம்ல, காலையில் சாப்பிடலாம்ல, சண்டே லீவா இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு சமயம் பண்ணி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எழுதணும், போகக்கூடாது. நான் பசி எடுத்தா சாப்பிட சொல்லணும், அவ்வளவுதான். ஆறி போனாலும் பரவாயில்ல, நாம நாறி போக. அது குப்பையா போகுது, நாம எடுத்தாலும் நாம குப்பையா போயிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி கிளாஸ் போகும் பொழுது எனக்கு அதே ப்ராப்ளம் தான் வரும். ஒரு மணி நேரம் லஞ்ச், நான் பசி இருக்காது, சாப்பிட்டு தான் வரணும், இல்லைன்னா என்னால பத்தி பேச முடியாது. நான் வந்து இல்லைன்னு சொல்லு. ஆனா எப்பப்பெல்லாம் எனக்கு மீட்டிங் இல்லையோ அப்பப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. காலையில் நான் மாட்டி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்ப பசிக்குதோ அப்ப நான் சாப்பிடுவேன், எப்பப்பெல்லாம் முடியுதோ. இன்னைக்கு நைட்டு சாப்பிடுறது நம்ம ஒரு தட்டில் வாங்கி வச்சுக்க வேண்டியது வச்சு நான் மாட்டி வேலையை பார்த்துட்டு இருப்பேன். எப்ப பசிக்கும் சாப்பிடுறோம், அப்படி வேலை சொல்ற முயற்சி பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்துருங்க. சில பேர் நான் சொன்னா, ஹலோ What do you mean by பசி? இல்ல அது அப்படி என்ன எனக்கு தெரியல. சில பேருக்கு பசினா தெரியும் கேட்கறாங்க, எப்படி அது எப்படி ஃபீல் பண்றது? அப்ப அந்த வயிற்று கொட்டிக்கிட்டே இருக்கும், பசி தெரியல. சில எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்? நாங்க சாப்பிடாம இருந்து பசிக்கிறோம், இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தர முடியும். பல பேர் கேட்டுக்கோங்க, என்ன பசினா எனக்கு எதுவும் தெரியலீங்க அதனால இனிமேல் பாருங்க, இந்த அனாட்டமிக் தெரப்பிங்கிற இந்த தெரப்பியில ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க என்னதான் டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் வேலை கேட்காது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதிக பர்சன்டேஜ், அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடணும். எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க, உங்க கண்ணுங்கிற கேமரா ஜூம் பண்ணி நல்லா பாத்துக்கங்க. பசி இல்லாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் பண்ணீங்களா? இனிமேல் பசி இல்லாம சோத்து சாப்பிடும் போது இந்த முகம் ஞாபகம் தொடமாட்டீங்க. சாப்பிடாமே இருங்க, சரிங்க? சாப்பிடாம இருக்கும் பொழுது ஆரம்பத்துல பசி எடுக்கிற மாதிரி தோணும், எக்ஸ்ட்ரா பசி கிடையாது. வயிறு காலியாகும் பொழுது வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த மாதிரி வயிற்று காலியாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் காலியாகும் போது ஒரு ஃபீலிங் வரும், அதுக்கு பேர் பசி இல்லை. பசி எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயா கேட்டாரு, நல்ல சிறந்த கேள்வி. 10 மணி பிறகு அவங்களுக்கு உடம்பு சூடாக இருங்க. பசி உடம்பு பசி இருக்குன்னா மேல் உடம்புல சூடு இருக்கும். சில நேரத்தில் வயிறு பசி மாதிரி தெரியும், உங்களுக்கு கையை தொட்டு பாருங்க, சூடு இருக்காது, குளிர்ச்சியா இருக்கும், அப்ப பசி இல்லைன்னு அர்த்தம். நல்ல பசியா இருக்கும் பொழுது உங்க உடம்புல உங்களை அறியாம உங்களை தொட்டு பார்த்தா உங்களுக்கு சூடு, மேல் தோல் சூடு தெரியும், அப்பதான் உண்மையான பசி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது பசி மாதிரி ஒரு மாய தோன்றன்னு அர்த்தம். வயிறு சில பேருக்கு அந்த சாப்பாடு கம்மியாக கம்மியாக ஒரு ஃபீலிங் வரும், அது பசி நினைச்சுக்குவாங்க. ஒருத்தவங்க தண்ணி இருக்கவங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அது தெரியாம போயிடும். உடம்பு சூடடிக்கும் போது பாருங்க, உங்களுக்கு அந்த பசி கரெக்டா டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இருக்கிற சூடு இருக்காது, நல்லா சூடாது.
அந்த உடம்பு சூடு இருக்கும் போது சாப்பிட்டு பாருங்க, அந்த சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், உணவு சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சில் கலந்த சாப்பாடு மருந்து, எச்சில் கலக்காத சாப்பாடு விஷம். நீங்க சொல்லுவீங்க நான் எச்சில் கலந்துதாங்க சாப்பிட்றேன்னு, கிடையாது. உணவு வாயில் போட்டு பாருங்க, வாய் நல்லா பாருங்க, வாயில் சாப்பாடு போட்டு இப்படி சாப்பிட்டா எச்சில் கலக்காது. எப்படி சாப்பிடணும்? இப்ப நல்லா வாய் பாருங்க, உணவு வாயில் போட்டு முதல்ல சாப்பிட்டதுக்கு இப்பட்ட சுப்ப சாப்பிட்டதுக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல உதட்டை பிரிச்சு மென்ன, இப்ப உதட்டை மூடி மேல அவ்வளவு பாருங்க, உதட்டு பிரியுதா? பிரிய கூடாது பாருங்க, உதட்டை மூடி சாப்பிடணும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, உணவு இருக்கு இல்லைங்களா, உணவும் எச்சிலும் சேர்ந்து ஜீர்ணம். எச்சில் தான் உணவை ஜீர்ணம் பண்ற முதல் சக்தி. அது ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணாதான் வயிறாலையும் குடலாலையும் ஜீர்ணம் பண்ணி நல்ல பொருளை உருவாக்க முடியும். எச்சில் ஏகப்பட்ட என்சைம் இருக்கு. எச்சில் உணவு உள்ள கலக்குது இல்லையா, கலக்கும் பொழுது நம்ம உதட்டு பிரிக்கிறோம் இல்லையா, அப்ப காத்து உள்ள போயிடும். எச்சிலும் உணவும் ஒண்ணு சேரும் பொழுது காத்து உள்ள போய் ஜீரணத்தை கெடுக்குது. உடலை ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, எச்சில ஒரு பந்து மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரெண்டு ஒண்ணு சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. உதட்டு பிரிக்கிறோம் இல்ல, காத்து உள்ள போய் நடுவில் காத்து உட்காந்துக்கும். அப்போ எச்சில அளவு உணவு சேர முடியாது, ஜீரணத்தை கெடுக்குது. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. என்ன பண்றோம்? உணவு வாயில் போட்டு பிரிக்கிறோமா, லபம் லபம் லபம்னு காத்து கேட்டு உள்ள அமைச்சிடும். அது உள்ளவே கெடுதல் ஒன்று பண்ணுது, கேஸ் ட்ரபிள் வருது, அஜீரண கோளாறு வருது, அல்சர் எல்லாத்துக்கும் காரணம். சாப்பிடும் பொழுது காத்தையும் சேர்த்து சாப்பிடலாம். அதனால இப்ப இருந்து இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் உணவை வாயில போடுங்க, அதுக்கு மட்டும்தான் உதட்டு பிரியணும். உள்ள போடுறோம், முழுங்கினதுக்கு அப்புறம் தான் உதட்டு பிரிக்கணும். இதை செஞ்சு பாருங்க, எல்லா உணவும் மறந்தா பாருங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாம் கிடையாது. என்னாலும் சாப்பிடலாம், இந்த லெவியில் சாப்பிடணும் அவ்வளவுதான். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் சுகர் பிபிங்கிற நோய் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, அந்த நாட்டில் எல்லாம் அந்த நோயெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த நாட்டில எல்லாம் எல்லாரும் சாப்பிடும்போது உதட்டை மூடி தான் சாப்பிட்றாங்க. இங்கிலீஷ் படம் பாருங்க, ஏதாவது படம், ஹாலிவுட் படம் பாருங்க, சாப்பிட்ற சீன் காட்டுவாங்க, அந்த சீனில் உதட்டை மூடி சாப்பிட்றாங்க, முழுங்கிட்டு தான் பேசுவாங்க. நாம எங்க இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது வாயெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுவோம், ட்ரெஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுருப்போம். வாய் பாருங்க, வெளிநாட்டுக்காரங்க வராங்க இல்லையா, ஹோட்டலுக்கு சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, உட்காந்து வேடிக்கை பாருங்க, புதுக்கு பிரியவே பிரியாதுங்க. அதனால அந்த நாட்டில் சுகர் பிபி கிடையாதுங்க. ஆனா இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல எல்லா நோயும் எந்தெந்த நாட்டில் உதட்டை பிரிச்சு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லா நோயும் வருதுங்க. எந்தெந்த நாட்டில் உதட்டை மூடி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கிடையாது. உடனே அவங்களாம் ரொம்ப புத்திசாலி வச்சுக்காதீங்க, நம்மளும் ரொம்ப முட்டாள் கிடையாது. அந்த நாட்டிலையெல்லாம் உதட்டை மூடி சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உடம்பு ஆரோக்கியம் வச்சுட்டாங்க. ஆனா ஆன்மீகம் தெரியல, மனசு ஒழுங்கா இல்லை, அத்தனை பேர் லூசு பசங்க. அதிகம் இந்த நாடுகள்ல எதுக்கு பண்றாங்க, ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு 21 கேள்வி கேட்கறாங்க. நான் அந்த க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருக்கேங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு குழு போகுது, டாக்டர்ஸ் குழு ஸ்கூலுக்கு போகுது, படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு 21 கேள்வி கேட்கலாமா, அம்மா அடிச்சா என்ன பண்ணுங்க, அதுக்கு கேஸ் இருக்கியா, இந்த மாதிரி கேவலமான கேள்வி.
உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு டிப் ஏபிசி பதில் இருக்கும். அது டிப் பண்ண நம்ம குழந்தைங்க அந்த குவஸ்டின் ஆன்சருடைய கடைசி பேஜ் எதுவும் இருக்கு, அதை டிக் பண்ணி முடிச்சு மார்க் போட்டு, மார்க் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர் அப்படின்னு ஒரு மூணு நோயோட பேர் போட்டு கட்டம் பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, மார்க் அதிகமா எடுத்து தப்பிச்சிட்டாங்க. மார்க் கம்மியா இருந்தா சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர் சொல்லி டிக் பண்ணி ஒரு பக்கம் நோயோட பேரு, அது கீழே மாத்திரையோட பேரு டிக் பண்ணி ஒரு 100 மாத்திரை இலவசமா கொடுத்து நீ வீட்டுல போய் சாப்பிட வச்சுருக்காங்கம்மா. யோசிச்சு பாருங்க, 100 பேர் படிக்கிற ஒரு கிளாஸ்ல 100 பேருக்கு டெஸ்ட் வச்சு 10 பேருக்கு சைக்காட்டிக் டிஸ்ஆர்டர்னு அத்தனை குழந்தைக்கு முன்னால கூப்பிட்டு நீ லூஸ் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை என்ன பாடுபடும்? வீட்டுல அம்மா அப்பா கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நாங்க செக் பண்ணி பார்த்தோம், இந்த உங்க குழந்தைக்கு வந்து லூசுங்க மென்டலுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னா நல்லா தான் அந்த குழந்தை இருக்கும், அதுக்கப்புறம் தான் லூஸ் ஆகும். இலவசமா 100 மாத்திரை கொடுத்தா அதுக்கு கடைசி போய் சாப்பிடணுமா? இப்படி சில நாடுகள்ல எல்லாத்தையும் மென்டல் ஆக்கிட்டாங்க. நல்லவேளை சில நாடுகள்ல கிடையாது, எந்தெந்த நாட்டுல பிபி சுகர் இருக்குதோ அந்த நாட்டுல இந்த நோய் கிடையாதுங்க. ஏன்னா பிரச்சாரம் பண்றது கிடையாது, ஏன்னா இதுக்கே சாப்பிட்டுட்டீங்கல்ல இருக்கு இருக்கு. அடுத்தது ஒருவேளை பிபி சுகருக்கு நீங்க மருத்துவ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அதை எதுக்கு ஏற்படுத்தமாங்க? அதுக்காக இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா, 3 படம், முற்பொழுது முன் கற்பனைகள், ஆறாகலம், இப்படி வர எல்லா படத்தையும் பாருங்க, படம் மொக்க படமா இருக்கும். எல்லா படத்துலயும் கடைசியா பைபோலர் டிஸ்ஆர்டர், அந்த டிஸ்ஆர்டர், இந்த டிஸ்ஆர்டர், அந்த படத்துடைய பேசிய ஒரு சைக்காட்டிக் நோயா இருக்கு. சைக்காட்டிக் நோய்களை உலகத்துல பரப்பி மருந்து மாத்திரை வியாபாரம் பண்றதுக்காக மருந்து மாத்திரை கம்பெனிகள் இப்படி படம் எடுத்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல்ல போய் சுகர் டெஸ்ட் பண்ண போறாங்களாமா? குழந்தைகளுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ல அங்க இன்சுலின் கொடுத்து போறாங்களாமா? அதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நல்லது கொண்டு சொல்லி ஏற்கனவே சுவல் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குற வரப்பூசி போறேன்னு சொல்லி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்களா? இனி அடுத்தது சுகர் பிபிக்கு மாத்திரை இலவசமா கொடுத்து போறாங்க எல்லா ஸ்கூல்லையும் படிக்க. இனிமே நம்ம குழந்தைங்க எல்லாம் ஜாமெட்ரி பாக்ஸ்ல இன்சுலின் தான் போவோம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, உதத்தை மூடி சாப்பிட்டா எல்லா நோயும் குணமா இருக்க. லண்டன்ல ஒரு குழந்தை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தனா முதல் எழுத சொல்லி கொடுப்பாங்க, டேபிள் மேனர்ஸ், சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும், எப்படி உட்காரணும், எப்படி அந்த துணி போடணும், எப்படி ஸ்டிக் பிடிக்கணும், உதட்டை மூடிதான் சாப்பிடணும், சாப்பிடும் போது பேசக்கூடாது, எவ்வளவு தண்ணி பிடிக்கணும்னு எல்லாமே லிஸ்ட் போட்டு கணக்கா சொல்லி தராங்க. நான் கேட்கிறேன், நிறைய பேர் லண்டன் போய் தெரியும் வரீங்கல்ல, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க உதட்டு எப்படி மூடி சாப்பிட சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏன் அவர் சொல்ல மாட்டீங்களா? ஆனா வந்துட்டு போயிட்டு வந்தாங்க, நாலு கெட்ட வார்த்தை பேசும்போது கிட்டத்தட்ட பேசுவாங்க, அதை மட்டும் கத்துட்டு வருவாங்க. தண்ணி அடிக்கிறது எப்படி? லண்டன்ல இருந்து தண்ணி அடிப்போம், லண்டன்ல இப்படிதான் லண்டன்ல அப்படிதான் இருங்க, அது ஒழுங்கா சாப்பிடறாங்க கத்துற வேண்டியதானே, அதெல்லாம் கத்துக்க மாட்டோம். கெட்ட பழக்கத்தை மட்டும் தான் கத்துக்குவாங்க, விளையாட்டு போலாம், நல்ல பழக்கத்தை கத்துக்க மாட்டோம். ஆக மொத்தம் மருந்து மாதிரி கம்பெனிக்கு 4 முக்கியங்கள் இல்லைங்க. எதையாவது கொடுத்து மருந்து மக்களை ஏமாத்தி மருந்து மாத்திரை வியாபாரம் பண்ணணும். அது இந்த நாடு அந்த நாடுலாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்காவோ எல்லா நாட்டுக்கும் வியாபாரம் பண்ணுது அப்படிலாம் கிடையாது. எல்லா நாட்டுலயும் எல்லா முதலையும் இருக்கிறாங்க. மருந்து மாத்திரை கம்பெனி வச்சு அத்தனை பேருமே இது வயசா பண்ணிட்டு அவங்க நாடெல்லாம் பாக்குறது இல்ல, ஆள் கிடைச்சா போதும், எந்த நாடானாலும் பரவாயில்ல. அவங்க எதிர்த்தாலும் அந்த நாடு இந்த நாடுலாம் பேச வேண்டாம். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் மருந்து மாத்திரை கம்பெனியில் ஏமாத்துறாங்க, இதான் உண்மை. அதனால தயவு செய்துங்க, நான் ஒரு பெருசா ஒண்ணும் கேட்கல, சாப்பிடும் பொழுது உதட்டை மட்டும் மூடி சாப்பிட்டுங்க, அவ்வளவுதான். உள்ள வாய் போடுறீங்களா? காப்பு உள்ள போகாதா? வச்சிருக்கு ஒரே சந்தோஷம், இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் எல்லாத்தையும் குறிச்சு கூழ் மாதிரி வச்சு உள்ள வச்சுச்சுன்னா அது மருந்தா மட்டும்தான் உள்ள போகும், ஒரு நோய் வராதுங்க. கேஸ் கப்பலாம் 2 நாள் சரியா போயிருங்க. இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு பாருங்க, உங்க வயிற்றுல அவ்வளவு பிரமாதமா இருக்கும், முடிஞ்சு போச்சு அவ்வளவா. என்ன இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப லேட்டாகும் யோசிக்கிறீங்களா? கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்டுருவீங்க. ஒண்ணு பண்ணுங்க, ஒரு சப்பாத்தி தூக்கி வாயில போட்டு 40 முறை மெல்லுங்க, உடம்ப பிரிச்சு 40 முறை பண்ணிட்டு சப்பாத்தி பாருங்க, சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒண்ணுமே ஆயிருக்காது. இதே ஒரு சப்பாத்தி வாயில போட்டு 4 முறை உடம்பு மூடி சாப்பிட்டு பாருங்க, கூழ் மாதிரி ஆயிருங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி உங்க வாயில பாத்துக்க மாட்டீங்க, உங்க வாய் வித்தியாசமா இருக்கும்,
அப்படியே குழ குழந்து இருக்கும், வச்சிருக்கிறது சூப்பரா இருக்கும். முழுங்கி பாருங்க, சப்பாத்தி சூப்பரா செய்யணுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, 40 முறை உதட்ட பிரித்து சாப்பிட்றத விட 4 முறை உதட்ட மூடி சாப்பிட்டாவே போதும். அப்போ டைம் கம்மி தானே ஆகும், அதிகமெல்லாம் ஆகாது. என்ன, இன்னைக்கு மத்தியானம் போய் இன்னைக்கு சாயந்தரம் போய் நைட்டு போய் இந்த மாதிரி பிக்னிக்கை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, வாழ்க்கையில் முதல் முறையில் என்ன தெரியுமா, இந்த தாடை 4 நாளைக்கு நல்லா வலிக்கும். ஏன் தெரியுமா, 50 வருஷமா 60 வருஷமா இல்லாத புது பழக்கம் அப்படிதான் வலிக்கும். 50 வருஷமா உதட்ட மூடாம சாப்பிட்டுருக்கீங்களே, திடீர்னு உதட்ட மூடி சாப்பிட்டா தாடை வலிக்குமா வலிக்காதா? லேசா வலிக்கும், பயப்படாதீங்க. ஒரு 4 நாள் சரியா போயிடும், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா சாப்பிடலாம். அதனால ரெண்டாவது டெக்னிக், உணவை சாப்பிடும் பொழுது உதடு பிரியக்கூடாது. பல பேர் ஏற்கனவே இந்த கிளாஸுக்கு வந்தவங்க, ஒரு நாள் கிளாஸ் வந்தவங்க, 5 நாள் கிளாஸ் வந்தவங்க, டிவிடி பார்த்தவங்க, புக்கு படிச்சவங்க, எல்லாரும் இதை சொல்றது தெரியுமா, நேரில் பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்க, அப்புறமா சார் ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு வருஷமா டிவிடி பார்த்து ஒரு வருஷம் சார், அப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை அப்பப்போ அப்படியே 8 மணி சாப்பிடும் போது இன்னும் வரமாட்டேங்குது. எப்போ வரும் அவங்களுக்கு? பல பேர் கேட்டால் பிஸியாக இருக்கு, டைம் இல்லை, ஏன்னா ஒத்துக்க முடியலைங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாரும் தான் சொல்கிறாங்க. உதட்ட மூடி சாப்பிடுறதுக்கு என்ன, இதுக்கு என்ன நேரம் காலம் பார்க்கணுமா, பஸ்ஸர் மக்கள் ஜாதகம் பார்க்கணுமா, இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சு போக வேண்டியதானே. இல்லைங்க, மறந்தது எப்படி மறக்கும், உங்களுக்கு அக்கறை இருந்தால் மறக்காது, உங்கள் உடம்பு மேலே அக்கறை இருந்து நோய் உடம்பு அக்கறை இருந்தால் மறக்காதுங்க. சில பேர் சொல்லுவாங்க மறந்து மறந்து போயிருக்கு, அதெல்லாம் மறக்காது. உங்கள் பண்ணாடி கேட்டு பாருங்க, முதல் முதல்ல எந்த படத்துக்கு போனீங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எத்தனாம் தேதி கரெக்டாக சொல்லுங்க, சண்டை வரும்போது பாருங்க, ஜனவரி மாதம் 3 தேதி 4 மணிக்கு சாயந்தரம் என்ன ஆச்சு அப்படிப்பாங்க, கரெக்டாக டைம் பார்த்து சொல்லுவாங்க. இல்லை ஞாபகம் இருக்கும், இத்தனை மணிக்கு என்ன ஆச்சு இதெல்லாம் சொல்கிறீங்களா இல்லையா, எதுலாம் பிடிச்சிருக்குதோ இதெல்லாம் தேவையோ எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தீங்க. அப்போ அக்கறை இல்லை, தேவையெல்லாம் மறந்து போயிட்டீங்க. இது எப்படி மறக்கும், சாப்பிடணும், உதட்ட முடியல சாப்பிடணும், அக்கறை இருந்தா. அதனால் இப்போ இருந்துங்க, காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன, உதட்ட முடி சாப்பிடணும் அவ்வளோதான், அட் எனி காஸ்ட். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது எண்ணம் உணவு இருக்கணும், கவனம், மனசு வித் அவேர்னஸ். சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்றேன் இட்லி தோசை சாப்பாடு தயிர் சாப்பாடு இப்படின்னு உணவுள்ள கவனம் இருக்கணும். நாம என்ன பண்ணுவோம், இட்லி தோசை சாப்பாடு சட்னி இந்த அர்ச்சனாவை துரத்தி விட்டாங்களே, மறுபடியும் விட்டு கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, நந்தினி சாப்பாடா சாப்பிட மாட்டாங்களா, இப்ப என்ன செய்ய கவனம் எங்கேயோ போயிடுச்சா, சாப்பாடுல இல்லை, சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஹலோ என்ன விளையாடுறீங்களா, வயிறு ஜீரணம் பண்ணி போக வேண்டியதானே, நான் மூளைக்கு தானே வேலை கொடுத்தேன், அதுக்கு வேலை கொடுத்த இதுக்கு என்னன்னு கேட்பீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மூளைக்கும் உடம்புல இருக்கிற சுரப்பிக்கும் நடுவுல வேகஸ்னு ஒரு நரம்பு இருக்குங்க. இந்த நரம்போட வேலை என்ன தெரியுமா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட சுரப்பியை மட்டும்தான் சுரக்கும். இப்போ நான் பண்றேன் ஒரு குலோப் ஜாம் எடுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாரும் குலோப் ஜாம் பாருங்க. இப்ப 4 மணிக்கு உங்க அத்தனை பேருக்கும் குலோப் ஜாம் கொடுத்து போறேன் அப்படின்னு காமிக்கிறேன். என்னாச்சு, எல்லாத்துக்கும் எச்சில் ஊருதா, சில பேருக்கு இன்னும் காமிக்கவே இல்லை, நினைச்சோட எச்சில் ஊறிச்சு. எப்படி ஊறிச்சு, குலோப் ஜாமுல நினைச்சு பார்த்தோன்னே ஏற்கனவே குலாப் ஜாமுன் சாப்பிட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி உடம்பு நினைச்சுக்கோ, நீ குலாப் ஜாமுன் சாப்பிட போறீங்கன்னு நினைச்சிட்டு இந்த மூளை என்ன பண்ணும், இந்த நரம்பு வழியா அந்த சுரப்பில சுரக்க வச்சு ஜீர்ண வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே அம்மா கேட்டாங்க, அப்படில சாப்பாட்டை பார்த்தா பசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா, சாப்பாட்டை பார்த்தோன்னே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிடும், ஜீர்ண சுரப்பு சுரக்க ஆரம்பிச்சிடும். எதை பார்த்து நிறைய எச்சில் சுரக்குதோ அது கெட்ட உணவு. கேட்டு பாருங்க, எதை பார்த்து எச்சில் சுரக்கும், வெள்ள சக்கரையில செஞ்ச எல்லா ஸ்வீட்டும் பாருங்க, பார்த்தோம்னா அது எச்சில் குத்துமா. என்னைக்காவது ஒரு சப்போட்டா பழத்தை பார்த்து, ஆரஞ்சு பழத்தை பார்த்து, ஆப்பிள் பழத்தை பார்த்து, கேரட்டை பார்த்து எச்சில் சுரக்குதா, நல்ல உணவு அதை பார்த்தா சுரக்காது. ஏன் தெரியுங்களா, எந்த உணவுல நிறைய பாய்ச்சல் இருக்கோ இந்த ஒரு நாக்கெழுதியா பண்ணும், முதல் முதல்ல சாப்பிட்டுச்சல்ல வாழ்க்கையில, முதல் முதல்ல வெள்ளச்சக்கர உணவு சாப்பிட்டுருப்பீங்களா, குலோப்ஜாம வயசுப்பா சாகரிய
முதல் முதல்ல சாப்பிட்டு சே இதுல நல்ல சர்க்கரை இருக்கா, எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, இந்த கெமிக்கலை ஜீரணம் பண்றது நிறைய ஊத்தியம் வச்சிரு. ஊத்தி என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இனிமேல் இந்த உணவு பார்த்தோம்னா நாம நிறைய எச்சு ஊத்தணும், அப்பதான் ஜீரணம் பண்ண முடியும். முடிவு பண்ணிருங்க. அதாவதுங்க முதல் முதல் உணவு சாப்பிடறதுல நல்லா கேட்டுக்க முக்கியமான விஷயம், முதல் முதல்ல உணவு உணவு சாப்பிடும் பொழுது அது வாயிலிருந்து அனஸ் வரைக்கும் போற வரைக்கும் இது ஆராய்ச்சி பண்ணி என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்க செல்களுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எழுதி வச்சுக்கோ இந்த உணவு வந்து இப்படிப்பட்டது, இதுல என்ன கெமிக்கல் இருக்கு, இது இப்படி ஜீரணம் பண்ணணும்னு ரெக்கார்ட்ஸ் எழுதி வச்சுக்கோ. வாயில ஒவ்வொரு உணவுக்கும் வேற வேற என்சைம்ஸ் இருக்கும். எச்சில் பேரு, எச்சில் எல்லா எச்சிலும் ஒரே மாதிரி இருக்காது. குலாப்ஜாம் சாப்பிடும் போது வேற எச்சில், சப்போட்டா பழம் சாப்பிடும் போது வேற எச்சில் சுரக்குங்க, அது தன்மை மாறும். அப்ப எந்த மாதிரி எச்சில் சுரக்கணும், இங்க எந்த மாதிரி ஆசிட் சுரக்கணும், குடல்ல எது சுரக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு வேற வேறுங்க. குடல்ல மட்டும் 500,000 விதமான சுரப்பிகள் இருக்குங்க, ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது. நீங்க கஞ்சி சாப்பிட்டா அதுக்கு ஒரு 10 சுரப்பி சுரக்கணும், குருமா சாப்பிட்டா 500 சுரப்பி சுரக்கணும். இப்படி உங்க சமையல எத்தனை பொருள் போடுறீங்களோ அத்தனை இன்ட்டு 10 போட்டுருங்க, அத்தனை சுரப்பி சுரந்தாதான் அங்க ஜீரணம் ஆகும். கடுகுக்கு வேற சுரப்பி, வெள்ளத்துக்கு வேற சுரப்பி, அதை ஜீரணம் பண்ண உடைக்கணும்ல, வேற வேற இன்சைன்ஸ் இருக்கும். நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ முதல் முதல்ல சாப்பிடும் பொழுது இது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், இந்த உணவு இனிமேல் வந்தா இதை ஜீரணம் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சுரக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கீங்க. நம்பிக்கை இல்லையா, ஒரு சின்ன உதாரணம். திடீர்னு நாளை காலையில் ஜெர்மன் போயிட்டீங்க, ஜெர்மன்ல ஒரு ஸ்ட்ரீட் ஒரு ஒரு உணவு தராங்க, நீங்க பாக்குறீங்க பச்சை கலர்ல கட்டமா இருக்கு, நீங்க கேக்குறீங்க இது என்ன சாப்பிடுறதா அப்படி கேக்குறீங்களா, அது ஒரு உணவு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன இனிக்குமா புளிக்குமா கேக்குறீங்களா, ஏன் முன்ன பின்ன அதை சாப்பிட்டதே இல்லை, வச்சிருந்தா ஊராது அப்படி பாப்பீங்க. ஒண்ணு சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னோம்னா முதல் முதல் எடுத்து வாயில் வைப்பீங்கல்ல, இனிப்பா இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு ஜெர்மன்ல அங்கே இல்லை எந்த நாட்டுக்கு போய் அதே மாதிரி அந்த பச்சைக்கலர் பீஸ் கொடுத்தா ஜெர்மன் சாப்பிட்டு ரெக்கார்ட்ஸ் இல்லையா, எடுத்துக்காக சாப்பிடா இருக்கீங்க, ஜீரணம் ஆயிடும். முதல் முதல்ல ஒரு உணவை சாப்பிடும் பொழுது நம்ம ஒரு உடம்பு அந்த உணவில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுது, நமக்கே தெரியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அதனாலதான் இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் சுகர் பாய்சன். அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பஞ்சாமிரதம், தேன் இதெல்லாம் இருக்கு, அது நல்ல சக்கரை. ஒயிட் சுகர் ஏன் பாய்சன் கேட்டா, கரும்பு ஆலையில போய் பாருங்க, சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில உங்க சொந்தக்காரங்க யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் வெள்ள சக்கரை பயன்படுத்த மாட்டாங்க. விஷம், முதல்ல சக்கரையில எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பனந்தருப்பட்டி அப்படின்னு என்ன, பனை மரம் இருக்கு இல்லைங்களா, பனைமரத்துல அந்த நொங்கு வருது இல்லையா, அதை கட் பண்ணிடுவாங்க, நொங்கு வராது, கட் பண்ணி ஒரு பானையில் வந்து விட்டுருவாங்க, அந்த நொங்குக்கு போக வேண்டிய அந்த லிக்விட் வந்து பானையில் கொட்டிட்டு இருக்கும், அதை பனங்கல்லுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு வந்து ஒரு சட்டியில ஊத்தி கொதிக்க வைப்பாங்க. கொதிக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊத்துனாங்கன்னா அது கொஞ்சம் கட்டி மாதிரி வரும், அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சாங்கன்னா பனங்கருப்பட்டி சுத்தமானதுங்க. இதுல தேங்காய் எண்ணெய் தவிர வேற எதுவுமே போட மாட்டாங்க, இருக்கிறது பெஸ்ட் குவாலிட்டி பனங்கருப்பட்டி. உருண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம், நாட்டு சக்கரை, இதை எப்படி தயாரிக்கிறாங்க, கரும்பு, கரும்புல இருந்து எடுப்பாங்க, கரும்பு வந்து சாறு எடுத்து அதை ஒரு சட்டியில் ஊற்றி எரிப்பாங்க, எரிப்பதுனா தெரியுமா கருகருக்கு அழுக்கெல்லாம் வரும், இந்த அழுக்கு எல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு பழக ஒட்டி எடுத்து அந்த குப்பையாக இருக்கிற கருகு அழுக்கு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து கொட்டிடுவாங்க, போடமா கொஞ்சம் பொண்ணுறமா அப்படி தேங்காய் எரிஞ்சிட்டு இருக்கோம், அதில் ஹைட்ரோஸு சோடாப்பு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொஞ்சம் போடுவாங்க, போடும்போது அப்புறம் ஒரு நிறம் வரும், வந்தவுடனே நல்லா பாகு மாதிரி வந்தவுடனே அச்சு எடுத்து ஊற்றுனா அச்சு வெள்ளம், அச்சு இல்லாம சும்மா ஊத்தி ஒரு வெள்ள துணியில கையில கையில வந்து கிளவுஸ் மாதிரி வெள்ள துணி போட்டிருப்பாங்க, தண்ணியில் நினைச்சு நினைச்சு அதை எடுத்து எடுத்து உருண்டை உருண்டையா பண்ணி பண்ணி வைப்பாங்க, சூட்டோட சூட்டா சூடா அந்த கட்டி மாதிரி குண்டு பண்ணி வச்சா அது ஆறி போச்சுன்னா உருண்டை வெள்ளம். இது ஒண்ணு சேர்த்துறாங்க இல்லைங்களா, ஒண்ணு சேர்த்து குண்டு குண்டா பண்றாங்க இல்லையா, அப்போ சிலதெல்லாம் தெளிச்சு விடுவோம் இல்லையா, திடீர் லஞ்ச் டைம் வந்துடும் அப்படியே போயிடுவாங்க, ஆறி போயிடும், உடஞ்சு போயிடும், உடஞ்சதெல்லாம் நாட்டு சக்கரை. இந்த உடஞ்சு போன பீஸ் எல்லாம் இந்த இங்கிலீஷ் போய் வாங்கிட்டு வருவாங்க கடைக்காரங்க, வாங்கிட்டு வந்துட்டு இந்த கருப்பா குப்பி எடுத்து கொட்டினா பார்த்தீங்களா, அதை இன்னொருத்த வாங்கிட்டு வருவான், இதை ஒருத்த வாங்கிட்டு வருவான், ரெண்டு ஒன்றாவது கலந்து வாடி குப்பையோட கொடுத்துருவாங்க, இண்டஸ்ட்ரியில் பிரிச்சிருவாங்க, இவங்க சேர்த்துறாங்க,
இந்த நாலு சக்கர எல்லாம் வாங்கினா குண்டு குண்டா கருது இருந்து இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்கு ரொம்ப கஷ்டம். இதை கடன் அனுப்புறாங்க, இதெல்லாம் நல்லதுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனா இந்த ஒயிட் சுகர் இருக்கு இல்லைங்களா, இந்த பணங்கள் பெட்டி அச்சு வெள்ள உருண்ட வெள்ளம் செய்யறதுக்கு பொதுவா அது இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரை எடுக்கிறதுக்காக சல்பர், மனித உடம்புல இருக்கிற எலும்பு, இது எல்லாம் போட்டு இந்த சுடுகாட்டில இருக்கு இல்லைங்களா. சுடுகாட்டுல போய் கேட்டு பாருங்க, எல்லா சுடுகாட்டிலையும் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியில் நோட்டுகள் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு படம் போதும் இன்னொரு படம் பதிப்பாங்கல்ல, பழைய படம் எழுப்பா மாறிக்கணும்ல, அதை எடுத்து 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 எல்லாமே கம்பெனி கமிச்சு வச்சிருக்காங்க சுகர் கேர் இண்டஸ்ட்ரிக்கு. அந்த எலும்பெல்லாம் போட்டாங்க சுகர் கேர் இண்டஸ்ட்ரி சுகர் உற்பத்தி பண்ணவே முடியும். அதனாலதான் அந்த கம்பெனியில வந்து யாரும் வெள்ளச்சக்கர பயன்படுத்தவே மாட்டாங்க, அந்த கம்பெனி வேலை செய்யறாங்க. இப்படி வெள்ளச்சக்கரைக்கு இருந்து 100% விஷங்க, இதை சாப்பிட்ட எல்லா பிரச்சனையும். ஏன் அவரை பார்த்து எச்சில் நிறைய ஊரு தெரியுமா, ஐயே இது போய் சாப்பிடுறாங்க, நிறைய எச்சில் ஊத்தி கெமிக்கல் டிஎக்டேட் பண்றதா ஊத்துது. புளிய பழத்தை பார்த்தா ஊத்தும், ஏன் தெரியுமா, புளிய பழம் சாப்பிட்டா உடம்பு கெட்டது. இப்படி நல்லா கேட்டு பாருங்க, எதை பார்த்தா அதிக எச்சில் ஊறுதோ அது கேடுதல், டேஞ்சர். அதனால இனிமேல் எதை பார்த்து எச்சில் நிறைய ஊறுதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. பழங்கள் சாப்பிட்டு பாருங்க, ஒரு வாழைப்பழத்தை பார்க்கும்போது எச்சில் ஊறுதா இல்லையே, அது கெமிக்கல் ஒண்ணும் இல்ல, அது ஜாலியா ஜீரணம் நல்லா நல்ல சத்து உள்ள கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எதை பார்த்து சொல்லு கொடுக்கும் அதெல்லாம் டேஞ்சர், உஷால இருங்க அவ்வளவுதான். சாப்பிடும் பொழுது எண்ணம் சாப்பாடு இருக்கணும், சாப்பிடும்போது வேறங்கிறது போல என்ன ஆகும், இந்த மூளைக்கும் உடம்புக்கு சுரப்பிக்கும் நடுவில் ஒரு நரம்பு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா, அது ஜீரண சுரப்பி ஒழுங்கா சுரக்கா அது ரெக்கார்ட் ஒழுங்கா வேலை செய்யாது. இட்லி தோசை நல்லா இருக்கு சட்னி அப்படின்னு நமது கவனம் அந்த உணவுடைய பேரு, அந்த உணவு பார்க்கிறோம் கலரு, இதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடலாம் தெரியுமா, ஏற்கனவே பார்த்து பார்த்து சாப்பிட்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஓபன் ஆகி ஒழுங்கா ஜீரண சுரப்பி சுரக்குங்க. அதனால இனிமேல் சாப்பிடும் போது எண்ணத்தை சாப்பாடு வைக்கணும். ஒரு சாமியார் காட்டுல தியானம் பண்றாராமா, ஊர் மக்கள்லாம் போய் கேட்டாங்களாமா, ஐயா உலகத்தில் வர நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு, அவர் கண்ண மூடி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, சாப்பிடும் பொழுது யாருமே சாப்பிடுறது இல்லை அதுதான் காரணம், அவ்வளவுதாங்க. சரி ஐயா, உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களும் எப்படி குணப்படுறதுன்னு கேட்டோன்ன கண்ண மூடி வந்து ஒரே வார்த்தை, சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா எல்லா நோயும் குணமாகும், அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம், சாப்பிடும் பொழுது சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடும் போது எண்ணம் சாப்பாடு இருக்கணும், பேசும்போது பேசணும், நடக்கும்போது நடக்கணும், தூங்கும்போது தூங்கணும். இவ்வளவுங்க உலக ரகசியம் என்ன தெரியுமா, நம்ம ஞானியானா எதை செய்யறோமோ அதை கவனிக்கணும், கவனம் வித் அவேர்னஸ் ஃபுல்லா இருக்கும். நானு கடந்த ஒரு 5 வருஷமா இதே மாதிரி மீட்டிங் பேசிட்டு இருக்கேன், டெய்லி 10 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு முடியுங்க. 6 வருஷமா கேட்பே இல்லை, ஏதோ வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் இருக்கும், மற்ற எல்லா நாளும் பேசிட்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரி மைக் பிடிச்சா பேசிட்டு இருக்கிற காலமைக்கெல்லாம் கிடையாது, இருந்தாலும் வச்சுக்கோமா, ஏன் தெரியுங்களா, காலமைக்கு வச்சா நான் திரும்பும் போது வாய்ஸ் கம்மியாகும் அதிகமாகும், மாடுலேஷன் கொடுக்க முடியாது, நான் கையில் பண்ணுவேன் தேவைப்படுற மாதிரி மாடுலேஷன், கொஞ்சம் முன்னால பின்னால சவுண்டு சின்ன எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும், அப்ப பக்கத்துல வச்சுக்குவேன், தெம்பா இருக்கும் தூரம் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். சில பேர் கேட்கறாங்க, என்னங்க 6 வருஷமா கையில பிடிச்சி மைக்கு பேசிட்டு இருக்கீங்க, வலிக்கலையா, வலிக்கல, ஏன் தெரியுமா, நான் பேசும்போது பேசுறேன் அவ்வளவுதான். எந்த காரியத்தை செய்யறோமோ கவனத்தை அந்த காரியத்துல மட்டும் வச்சா அது பர்ஃபெக்டா இருக்குங்க. நான் என்ன பண்றோம், ஒரே நேரத்தில் 4 வேலை பண்றோம், உட்கார்ந்து இருக்கோம், மனசு எங்கேயே இருக்கும், கவனம் எங்கேயே இருக்கும், சாப்பிட்டு இருக்கோம், பிசினஸ் யோசிப்போம், பிசினஸும் உருப்படாது சாப்பிட உருப்படாது, பிசினஸ் பண்ணும்போது சாப்பாடு பத்தி யோசிச்சிருப்போம், இன்னைக்கு என்ன சமைச்சிருப்பாங்க வீட்டுக்கு போனா, பிசினஸ் பிடிச்சவரை போயிடும், இது ஒரு கூடிய பண்ணணும். அப்போ சாப்பிடும் பொழுது சாப்பிட்டா அது ஜீரணமாகுதுங்க. அதனால இனிமேல் சாப்பிட உட்கார்ந்து அந்த உணவை பார்த்தோம்னா முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். எத்தனை பேருக்கு சாப்பிடுறோம், பிரார்த்தனை பண்ணிருப்போம், சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த நேரத்துல இந்த இடத்துல எனக்கு இந்த உணவு கொடுத்தாலே நன்றி, இந்த உணவு தான் உள்ள போய் ரத்தமா மாறி எல்லா உறுப்புக்கும் மருந்தாகவும் எல்லா நோய்க்கும் மருந்தாகவும் எல்லா உறுப்புக்கும் உணவாகவும் செயல்படுதுன்னு, சோத்துக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நோய்கள் குணமாகும். உங்க குடும்ப டாக்டருக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நோய் கொஞ்சம் பெருசாகும், இது எவ்வளவு பெருமை
இது போறாரு அவருதான் குடும்ப டாக்டர், 30 வருஷமா அவங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப என்ன இருக்கும், 30 வருஷமா நோய் குணப்படுத்தா வச்சிருக்காரு இருக்கும். டாக்டர் பேர் தான் மறந்துருந்துங்க. ஒரு முறை வந்தா 5 நாள் கிளாஸ் வந்தீங்களா? எதுக்கு 5 நாள் கிளாஸ்னா, இனிமே அந்த மீட்டிங்கு வரவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்குள்ள வந்தா முதல்ல 100 பேர் வரணும், அடுத்து 500 பேர் வரணும், அப்புறம் 1000 பேர் வரணும், அப்புறம் மறுபடியும் 500 பேர் ஆகணும், அப்படி 100 பேர் ஆகணும். ஒரு நாள் நான் எந்த ஊருக்கு வந்து என்னை பார்க்க யாருமே வரலையோ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன என்ன போய் குணமாயிட்டாங்கன்னு இருக்கும். எதுக்கு வரணும், ஒரு முறை புரிஞ்சிச்சுன்னா எதுக்கு திரும்ப திரும்ப வரணும், புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான், புரியாத வரைக்கும் வரணுங்க. அப்போ ஏன் டாக்டர் போறோம், புரியல. சாப்பிடும் போது உணவை கவனிச்சு சாப்பிட்டு பாருங்க, வித் அவேர்னஸ். எங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாப்பிடணுமா? வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சே இருக்கிறோம்ல, ஒரு 5 நிமிஷம் யோசிக்காம உணவு தோட வச்சு என்ன போ? அதனால இனிமேல் 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது நமது கவனம் உணவில் இருக்கணும். 4வது பாயிண்ட், சாப்பிடுற உணவு பல்லால நல்லா அரைச்சு கூழ் மாதிரி அரைச்சு அப்புறம் தான் உழுகணும். பல்லு எதுக்கு இருக்கு, எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நமது உடம்புல பல்லுன்னு உறுப்பு இருக்கு, இது என்னோட வேலை என்ன? ஒன்னே ஒன்று தானே, சாப்பாட்டு அரைக்கிறது மட்டும் தானே, வேற வேலை இருக்கா? இல்ல, அந்த ஒரு வேலை உறுப்பே செய்யறது இல்ல. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ உங்க வயிற்றுக்கு ஒரு வேலை வாய் இருந்தா திட்டும். என்ன தெரியுமா திட்டும், ஏய் அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லா இருக்குன்னு திட்டும். வயிற்றுக்குள்ள பல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மிக்சி மேல பிளேடு கக்கர் வச்சுட்டு இல்ல கிரைண்டர் மாதிரி கல் வச்சுட்டு வயிறு டப்பா தானே, டப்பாக்குள்ள பாருங்க ஒரு தண்ணி இருக்கும். என்ன தண்ணி, தண்ணி இல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிட் சொல்லுங்க, அது எப்படி தெரியுமா இருக்கும், தக தக தகன்னு இருக்கும், அவ்வளவு கான்சென்ட்ரேஷனா இருக்கும். ஒருவேளை யாருக்காவது பசியோடு இருக்கும் பொழுது உங்க வயிற்றுல ஸ்பூன் வச்சு அந்த ஆசிட் எடுத்து இந்த மைக்கு ஊத்துனா மைக் ஓட்டையாயிடும், இந்த டேபிள் ஊத்துனா டேபிள் ஓட்டையாயிடும், இரும்பு ஓட்டையாயிடும். தெரியுங்களா, இரும்பவே உருக்குற ஹைலி கான்சென்ட்ரிக் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட் தான் ஒவ்வொரு நேரம் பசிக்கும் போது வயிற்றுல சுரக்குதுங்க. உடனே கேள்விங்க, இரும்பவே உருக்குற ஆசிட் இறை பையன் ஓட்ட போட்டாரா? கேள்வி வரும், ஞாபகம் உண்மைதான். இந்த இறைப்பைக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவுல மியூக்கஸ் சளி படலம் இருக்குங்க. அதோட வேலை என்ன, வெள்ளை வெள்ளம் சளி. இதோட வேலை என்னன்னா ஆசிட் இறைப்பைய தொடாம பாதுகாக்கிற ஒரு ப்ரொடக்ஷன். நான் ஸ்டிக் ஒட்டாம தோசை ஊத்துறீங்கல்ல அந்த மாதிரி, இது ஆசிட் ஒட்டாம ஒட்டாம பாதுகாக்கு. பசி நல்லா எடுக்குது அப்படின்னு இருக்கும், ஆசிட் சுமந்துருச்சு எதையாவது சாப்பிடுன்னு கேட்டுருக்கு. பசி எடுத்து சாப்பிடலன்னு என்ன ஆகும், 1 மணிக்கு கபகமான பசிக்குது. நீங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அது 5 மணி ஆயிடுச்சு, 4 மணி நேரம் பசி எடுத்து ஆசிட் என்ன பண்ணும், சும்மா இருக்குமா? அது என்ன சாப்பிடுது, சாப்பிட கொடுத்து ஆகணும். இல்லைன்னா என்ன, இது என்ன பண்ணும், வயிற்ற அந்த அந்த மியூக்கோஸ் சாப்பிட ஆரம்பிச்சு சுரண்டி சுரண்டி சுரண்டி. எவ்வளவு தடவை பசி எடுத்து நீங்க சாப்பிடாம இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இந்த மியூக்கோஸ் சுரண்டி குண்டூசியில 10 மடங்கு, குண்டூசியில 1/10 ஓட்ட போட்டு லேசா போய் இறைப்பையை தொட்டுச்சுன்னா இறைப்பி பொங்கி போயிருங்க. இதுக்கு பேர் தான் அல்சர்னு பேர், குத்து வயிற்று குத்து அப்படியே வலிக்கும் எரியும். ஏன் தெரியுமா, மீக்கஸ் உடஞ்சி வச்சு நடக்கும். எது சொல்லலாம், பசி எடுத்து சாப்பிடணும் சொல்ல பாத்தீங்களா, நீங்க பசி எடுத்து சாப்பிடாம இருந்தா அல்சர், பசி எடுக்காம சாப்பிட்டா ஜீரணம் ஒழுங்காகாம விஷம். அப்போ வயிற்று ஆசிட் இருக்கா, நல்லா கேட்டிருக்கேன். பொதுவா நமது வயிற்றுல சுமார் 40 வாய் சாப்பாட்டை ஜீர்ணம் பண்றதுக்கான சுரப்பிகள் சுரப்பிருக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இது கணக்கு கிடையாது, புரியிருக்காங்க. உட்காரம் 40 வாய் சாப்பாட்டுக்கு ஆசிட் சுரந்துருச்சு, வாயில எடுத்து சாப்பாடு போடுறோம், பல்லு கொடுத்தா வேலை கொடுக்கறது இல்ல, குண்டு குண்டா கொடுக்கணுமா? நல்லா கேட்டுங்க, முதல் 4 வாய் சாப்பாடு இல்லைங்களா, முதல் 4 வாய் சாப்பாடு மட்டும்தான் ரத்தமா மாறுது. ஏன், முதல் 4 வாய் சாப்பாட்டை குண்டு குண்டா பல்லு வேலை கொடுக்காம ஒடுக்கிட்டோம்னா இந்த ஆசிட் இல்லையா, 40 வாய் ஆசிட ஜீரணம் பண்றதுக்கான சுரப்பி முதல் 4 வாய் உள்ள போனதே தீந்து போயிடும். பல்லு செய்ய வேண்டிய வேலையை பயிர் பண்ணணுமா, வயிற்று ஆசிட் பண்ணணுமா?
இது முடிஞ்சு போச்சா? பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்துருந்தா கொஞ்சம் சேர்த்து செலவுனா போதுமா? பல்லுக்கு வேலை கொடுக்கலன்னா பல்லு செய்ய வேண்டிய வேலை ஆசிட் பண்ணுமா? நல்லா கேட்டுருங்க. முதல் நாலு வாய் சாப்பாடு உள்ள போய் இருக்கிற ஆசிட் தீர்த்துட்டு அது ரத்தமா மாறிடுச்சு, ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் உயிரோடு இருக்கலாமல்லாம். இப்ப ஆசிட் தீர்ந்து போச்சா, அதுக்கப்புறம் 36 வாய் சாப்பாடு சாப்பிட்றோமா? இது பொத்து பொத்துல உள்ள விழுதா? ஆசிட் இல்லையா என்னாலும் தொப்ப வந்துடும், உடம்பு குண்டாயிடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு தொப்ப வந்துருச்சு, உடம்பு குண்டாயிட்டு வாக்கிங் போறோமா? 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவோம், வாங்க 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 வாங்கன்னு வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து வீட்டுல, அப்பா இன்னைக்கு 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுவோம், 2 முட்டை பப்ஸ் ரெண்டு சாப்பிடுவோம். இப்ப எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். யார் என்னைக்கு வாக்கிங் போறீங்களோ ஆனா இந்த சாப்பாடு சேர்த்து சாப்பிட வேண்டியது, இன்னைக்கு நான் வாக்கிங் எல்லாம் போயிருக்க முடியல, அப்புறம் வாக்கிங் போறீங்க. முதல் மாதிரி இப்ப யாரும் வாக்கிங் எல்லாம் போறதில்ல. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில காமிக்கிறாங்க, விளம்பரம் காமிப்பாங்க, அதை பார்த்து பண்றது, உடனே கூப்பிட்டு ஆர்டர் பண்ண வேண்டியது, வீட்டுக்கு ஒரு டப்பா வரும், கழட்டி பார்த்தா ஒரு மிஷின் இருக்கும், எடுத்து வயிற்றுல மாட்டி கேட்டுது, என்ன பண்றீங்க, வெயில் அதிகமாக சொல்ல, எதுக்கு ஆடுவானே, எதுக்கு திரும்பானே, எதுக்கு ஆடுவானே, கிடைக்கும் போது எடுத்து உள்ள ஒத்துக்க வேண்டியது, அப்புறம் ஆட வேண்டியதுதான், வாழ்க்கை போல ஆடி கேட்க வேண்டியதுதான், ஒன்றும் குறையாது. நீங்க வாக்கிங் போனா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஜாக்கிங் போனா வேலைக்கு ஆகாது, வைப்ரேட்டர் போட்டு ஆடின வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு விஷயம், பல்லுக்கு வேலை கொடுத்தா வேலை ஆயிடும். இங்க இருந்து எல்லாத்துக்கும் சொல்றாங்க, யாருக்காவது தொப்பை இருக்கா, தொப்பைய அளந்து எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு, உங்க வெயிட் அளந்து எழுதி வச்சுக்க. இன்னைக்கு இன்னைக்கு இருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்ட பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாறி அரைச்சு அதுக்கப்புறம் முழுகி பாருங்க, தொப்பையும் கம்மியாகும், வெயிட்டும் கம்மியாகும். அவ்வளவுதான், நீங்க வந்து வாக்கெல்லாம் போக வேண்டாம், மிஷின்லாம் போட்டு ஆட வேண்டாம். பிரச்சனை பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையாங்கிறதா இருக்கே தவிர, அதிகமா சாப்பிட்டீங்களா கம்மியா சாப்பிட்டீங்களா கிடையாது. சில பேர் பாருங்க ஒல்லியா இருப்பாங்க, பாத்துட்டீங்களா ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன தெரியுமா, வென முடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. கெட்ட அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டு குண்டாயிட்டு அவனை பார்த்து திருப்பிக்கீங்க, அவங்க ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் குண்டாயிட்டேங்க. எவ்வளவு கொஞ்சமா சாப்பிடுறீங்க, ஒரே சப்பாத்தான் சாப்பிடுவாங்க ஆனா குண்டாயிட்டே போவாங்க, தெரியுமா? ஒரு சப்பாத்திய தப்பு தப்பா சாப்பிட்டா குண்டாறீங்க, 4 சப்பாத்திய ஒழுங்கா சாப்பிட்டா ஒல்லியாகும். இப்போ அதிகமா சாப்பிடுறீங்களா கம்மியா சாப்பிடுறீங்களா, சிக்கன் சாப்பிடுறீங்களா நான்வெஜ் சாப்பிடுறீங்களா வெஜ் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லைங்க. பல்லுக்கு வேலை கொடுத்தீங்களா கொடுக்கலையா? இனிமேல் யாருக்காவது வெயிட் கம்மியாகணும்னா வழக்கமா 4 இட்லி சாப்பிடுறீங்களா, இனிமேல் 7 இட்லி சாப்பிடலாம், ஒன்னாகாது. 4 இட்லிய உதட்ட பிரிச்சு பசி இல்லாதப்ப மெல்லாம சாப்பிட்டுருப்பீங்க, இப்ப 7 இட்லிய பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அழைச்சி முழுகணும், அவ்வளவுதாங்க. எந்த அளவுக்கு வாயில பல்லுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முதல் 4 வாய் சாப்பாட்ட நல்லா மென்னு முழுகுனா ஆசிட் கொஞ்சமா செலவான போதுமா, மிச்சத்துக்கு ஆசிட் இருக்குமா, பேலன்ஸ் இருக்குமா? புரிஞ்சுக்கோங்க, முதல் வாய் சாப்பாட்டுக்கும் கடைசி வாய் சாப்பாட்டுக்கும் வயிற்றுல ஆசிட் இருக்கணும், அப்பதான் ஜீரணமாகும். அதுக்கு என்ன பண்ணணும், பல்லுக்கு ஒழுங்காக வேலை கொடுக்கணும். அதனால இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சு முழுங்கிறதுக்கு முன்னால ஒரு செகண்ட் யோசிக்கணும், பல்லுக்கு முழுசா வேலை கொடுத்துட்டோமா இல்லையா யோசிச்சு பாருங்க. பல்லு செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்ய முடியுமா? பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது இவ்வளவு கஷ்டப்பட்டு அரைக்கிறத வயிறு எவ்வளவு கஷ்டப்பட்டு அரைக்கணும், நம்ம பல்லுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வயிறு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால இனிமேல் எப்ப எதை சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து முழுங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கணும், பல்லுக்கு வேலை கொடுத்துட்டோமா இல்லையாங்க. பல்லுக்கு வேலை கொடுத்து சாப்பிட்டாதான் வயிறு சௌக்கியமா இருக்குங்க, வயிறு சௌக்கியமா இருந்தாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஆனா நாம பல்லுக்கு வேற ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்கோம், அதை நிறுத்தணும். என்ன தெரியுமா, நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறது அதை நிறுத்திட்டு சோத்து மேல பல்ல போட்டு சாப்பிட்டு பாருங்க, கம்பு சென்று வராம இருக்கும், பொண்ணுங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. அடுத்த பாயிண்ட், சாப்பிடும் பொழுது முதல்ல 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடும் போது சாப்பிட சாப்பிட குறுக்க தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்க கூடாது,
சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கடற கடல ஊத்திட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? எல்லா நோயும் வரவங்களுக்கு. ஏன்? வயிறு ஆசிட் சொல்றதுக்கு தகத்தக எரிஞ்சிட்டு இருக்கு. அதான் சீர வேலையை பார்க்க போகுது. நீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கடகட்டு ஊத்துனா ஆசிட் அழிஞ்சு போயிருமா? இதுக்கப்புறம் என்னதான் உதத்து மூடி சாப்பிட்டாலும் எப்படி ஜீர்ணமாகும்? ஜீர்ணமாகாது. சில பேர் தண்ணி குடிச்சுட்டு இருப்பாங்க, அப்ப சாப்பிட கூப்பிடுவாங்க, என்ன பண்ணணும்? நான் வரமாட்டேங்கன்னு சொல்லணும். இப்பதான் தண்ணி குடிச்சிருக்கேன், ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன், வயிற்றுல ஆசிட் அழிஞ்சு போயிருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் வரேன்னு சொல்லணும். அதுக்காக சும்மா ஒரு சிப் தண்ணி குடிச்சா அந்த நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கங்க. அரை மணி நேரம் சும்மா குத்து மதிப்பு கணக்கு சொல்றேன். ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சா ஒரு மணி நேரம் ஆகும். சும்மா ஒரு காட்டாலும் குடிச்சா உடனே சாப்பிடலாம். ஆக மொத்தம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, சாப்பிட்றதுக்கு முன்னால அரை மணி நேரத்துல தண்ணி குடிச்சிருக்க கூடாது. அடுத்தது சில பேர் இருக்காங்க, சாப்பிடும் பொழுது ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி குடிக்கிறாங்க, எல்லா நோயும் வரும். இந்தியாவில் சத்தியமா இந்த மாதிரி யாரும் குடிக்கிறது இல்லைங்க. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சாப்பிடும் பொழுது நடுவுல குறுக்க டீ காஃபி மயில கூட்டு குடிக்கிறீங்களா? இதுதாங்க நோய் வேற ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. இந்தியாவில மலேசியாவில அதிகமா கிட்னி ஃபெயிலியர் இருக்கு. காரணம் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறது தான். இங்க எல்லாரும் பாருங்க, சாப்பிடும் போது ஹோட்டல போய் உட்காந்த ரெண்டு செலவு இருக்காரு. ஒருத்தர் வந்து என்ன சாப்பிடுறீங்க, இன்னொருத்தர் வந்து என்ன குடிக்கிறீங்க. நானும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் உட்காந்துட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணிடுறேன். ஒன்னு வேண்டாம் அப்படியா இல்லைங்க தண்ணி வேண்டாங்க அப்படின்னு போயிட்டு திரும்பி வருவாரு தண்ணி என்ன வேணும் வேண்டாங்க அப்படின்னு முறைச்சு பாக்குறாரு யாரா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் சாப்பிடணும் தண்ணி குடிக்க போறதுக்கு நான் வீட்டுல வாங்கிக்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த சாப்பிடும்போது நடுவில் குடிக்கிறீங்க இல்லையா டீ காஃபி மயில பக்கத்துல வச்சுட்டு நடுவில் ஊத்துறீங்க இல்லையா சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிச்சா வாயிலையும் ஜீரணம் கெடும், வயிற்றுலையும் ஜீரணம் கெடும். சாப்பிடும் போது குறுக்க தண்ணி தொடவே கூடாது. தண்ணின சாதா தண்ணி மட்டும் இல்ல, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே தரக்கூடாது. குடிக்கிறது வேற சாப்பிடுறது வேற, இங்க பிரிச்சிருந்துங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு சில பேர் இருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு சோப்பு தண்ணி எடுத்து கடை கடை ஊத்துவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. என்ன ஆகும்? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க, ஒரு நம்மளுக்கு தப்பா தண்ணி எடுத்து ஊத்துனா ஆசிட் அழிஞ்சு போயிடும், சீர்ணம் நடக்காது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வாயில் நடத்தும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடத்தும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி. அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். அப்புறம் எவ்வளவு குடிச்சுக்கலாம்? சரிங்க, சாப்பிடறதுக்கு முன்னால அரை மணி நேரம் தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கூடாது, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும் சொல்றீங்களே, ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த கேப்பு. ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா நடுவில் ஒரு வேலை விக்கல் வந்தா என்ன செய்யறது, சிக்கல் வந்தா என்ன செய்யறது, காரம் எடுத்தா என்ன பண்றது, தொண்டை வறண்டு போனா என்ன பண்றது, இப்படிதான் சந்தேகம் தோணுச்சு இல்லையா? நாக்கு வறண்டு போச்சுங்க என்னங்க பண்றது அப்படின்னு மனசுல யோசிச்சீங்களா? ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்றேன், காரமாக தான் என்ன பண்ணணும். சாப்பிடும் பொழுது உணவு காரமாக தான் என்ன இருக்கும், உங்க உடம்பு என்னைக்குமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடலில் மொழி தெரிய மாட்டேங்குது, உடல் பாஷை புரிய மாட்டேங்குது. உங்க நாக்கு சொல்லுது, எதுவுமே சொல்லுது, ஹலோ சாப்பாடு காரமா இருக்கு சாப்பிடாதே சொல்லுது. அது தெரியும் சொல்லிடுச்சு, சாப்பிடாதே, நம்மளுக்கு சாப்பிடுறீங்க. எப்ப ஒரு உணவு காரமா இருக்கோ சாப்பிடக்கூடாது. அது ஆய் பண்ணிருக்க, எது குடிச்சுக்கோ சாப்பிடுங்க. உடம்புதான் வேண்டாம்னு சொல்லுது, இல்லை காரமா இருக்குது அப்படின்னு சாப்பிட கஷ்டப்பட்டு சாப்பிட்டா நோய் வரும். காரமா இருக்குதா குழம்பு சாப்பாடு, காரமா இருந்தா சாப்பாடு அதிகம் பண்ணிக்கோங்க. ரசம் சாப்பாடு காரமா இருந்தா சாப்பாடு அதிகம் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, ஒருவேளை காரம் அதிகமா இருந்தா எண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ள ஆசிட்ல எண்ணெய் விழுந்தா ஜீர்ணமாகும், தண்ணி விழுந்தா ஜீர்ணத்துக்கு எடுத்துரும். காரமா இருந்தா ஒண்ணு அவாய்ட் பண்ணிடுங்க, இல்ல காரத்தை கம்மி பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. கடைசி எண்ணெய் கூட ஊத்திக்கலாம், ஆனா காரமா இருக்குன்னு தண்ணி மட்டும் ஊத்தக்கூடாது.
சரி விக்கல் சிக்கல் வந்தா என்ன செய்யறது? சரி விக்கல் சிக்கல் ஏன் வருது? மூளைக்கும் நம்ம உடம்புக்கு சுரப்பிக்க நடுவுல வேகஸ் நரம்பு இருக்கு பாத்தீங்களா? நம்ம சாப்பிட்டுருக்கோம் இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டுருக்கோம், திடீர்னு இந்த ஜேபியில ஒரு பையன் நம்ம கிட்ட ஒரு 5000 வெள்ளி வாங்கிட்டு போவான். அந்த பையன் குடிக்கவே முடியலையே, நாளைக்கு காலையில் நேரடியாக 4 மணிக்கு வீட்டுக்கு போய் சட்டையை குடிச்சிக்கு இப்படி யோசிக்குமா? ஏதாவது யோசிச்சுட்டு போ உடையில என்ன ஆகும்? சாப்பிடும் போது வேற விஷயத்தை யோசிக்கலாம். மூளைக்கும் இந்த சுரப்பிக்கு நடுவுல வேகஸ் நரம்பு இருக்கா? இது புலம்பி போயிடும். என்ன இவரு வயிற்றுல சோத்த போட்டிருக்காரு, மூளைக்கு வேற வேலை தராரு, சாப்பாட்டை பத்தி கவனிக்க மாட்டேங்கிறாரு, புலம்பி போயிருமா? வேகஸ் நரம்பு குழம்பி போச்சுன்னா விக்கல் சிக்கல் வரும். ஒரு மனிதன் சாப்பிடும் பொழுது விக்கல் சிக்கல் வருதுன்னு எழுதி பார்த்தோம். நீங்க சாப்பாட்டுல கவனம் வைக்காம வேற யாரையோ யோசிச்சீங்கன்னு அர்த்தம், வேற யார பத்தியோ கவனிக்கலீங்கன்னு அர்த்தம். ஆனா யாராவது விக்கல் சிக்கல் வந்து என்ன சொல்லுவீங்க? உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு. உங்களை எல்லாம் யாரும் நினைக்கல, நீங்க தான் யாரும் நினைச்சிட்டீங்க. உங்களை நீங்களே கவனிக்கலையாமா? வேற கவனிக்காமா? உணவு சாப்பிடும் பொழுது கவனம் உணவுல இருந்தா விக்கலும் வராது சிக்கலும் வராதுங்க. விக்கல் சிக்கல் வந்தாலே நாம சாப்பாட்டை கவனிக்கல புரிச்சுக்கிறேன். விக்கல் சிக்கல் வரக்கூடாது, வந்தா தண்ணி குடிக்கூடாது. சரி என்ன பண்றது? தொண்டை என்ன பண்றது கேட்டா பாருங்க, இந்த 1.5 மணி நேரத்துல தண்ணி குடிக்க கூடாது, ஆனா குடிக்கலாம். வித்தியாசமான ரூல்ஸ் வரும், ஆனா வராதுன்னு சொல்ற மாதிரி பாருங்க. இவ்வளவு தண்ணி குடிக்கூடாது. இது என்ன அளவு அதிகம்? ஒரு டம்ளர் உதடு வாய் தொண்டை இதெல்லாம் மீறி போய் வயிற்று விழுது, நல்லா தெரியுது வயிற்று போய் குழு விழுது. இவ்வளவு குடிக்கூடாது. எவ்வளவு குடிக்கணும்? தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டைக்கு அளவா குடிக்கணும். நாக்கு வறண்டு போயிருக்கா, நாக்கு அளவா குடிக்கணும். விக்கல் சிக்கல் வந்துச்சுன்னா அது அளவா குடிக்கணும். எவ்வளோ பாருங்க, வயிற்றுலதான் ஆசிட் இருக்கு, இங்க விழுந்தாதான் டேஞ்சர். வயிற்றுல விழுக்கூடாது. எங்க விழுந்தோம்? உதடு வாய் தொண்டை பாருங்க, இந்த உணவு குழாய் வரைக்கும் நெஞ்சு குழி வரைக்கும் போலாங்க. இதை தாண்டி தண்ணி போகக்கூடியதான் ரூல்ஸ். அப்ப எவ்வளவு குடிக்கணும்? தொண்டை வறண்டு போயிருக்கா, தொண்டைக்கு அளவா குடிங்க. நாக்கு வறண்டு போயிருக்கா, நாக்கு அளவா குடிங்க. பாருங்க எவ்வளவுதான். இப்ப நான் குடிச்ச அளவு ரொம்ப கம்மி, ஆனா வயிற்றுல போய் விழுகல, இவ்வளவு குடிச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? சாப்பிட உட்காரும் போது தொண்டை வறண்டு போயிருக்குமா, கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம் தோணுதா? என்ன பண்ணுங்க, டம்ளர் எடுத்து ஒரு கால் டம்ளர் கொஞ்சமா தொண்டை நினைச்சுக்கிறதுக்கு மட்டும் தண்ணி குடிங்க. சாப்பிடும் பொழுது நடுவில் விக்கல் சிக்கல் காரம் தொண்டை வறட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கலாம். குடிக்கிற அளவு வயிற்றுல போய் விழுகக்கூடாது. அந்த அளவு கொஞ்சமா குடிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாயெல்லாம் அந்த குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சா அதெல்லாம் கொட்டிட்டு இருக்கும் இல்லையா, அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 டம்ளர் காட்டம் அவ்வளவுதான். குடிச்சு வாயை கொப்பளிச்சு முழுங்கிட்டு வெயிட் பண்ணணும். எதுக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. எதுக்கு? வயிற்று இருக்கிற சாப்பாடு ஜீர்ணமா இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க தாராளமா குடிச்சுங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது, அந்த தண்ணி ஜீரணத்தை கெடுக்காது. குடிக்கூடாது ரசம் மோர் குடிக்கூடாது. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தை சாப்பிடும் பொழுது ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம், மோர் சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா மோர குழம்பு ரசத்தை குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோர் 1/2 டம்ளர் எடுத்து சாப்பாட்டை ஊத்தி நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். மோர் குடிக்கும் போது 3 செகண்ட் குடிச்சிருக்கீங்க. சோ புரிஞ்சுங்களா? 3 செகண்ட்ல மோர் குடிச்சா அது போய் ஜீரணத்துக்கு எடுக்கும். 5 நிமிஷமா பிணைஞ்சு பிணைஞ்சு வாயில போட்டு நல்லா மெல்லு சாப்பிட்டா அது சீர்த்து கெடுக்காது. சோ குடிக்கிற எதுவுமே சூப்பர்லாம் குடிக்கக்கூடாதுங்க.
அப்ப என்ன பண்ணணும், இந்த சூப்பு ரசம் மோர் குடிக்கிறதா இருந்தா சாப்பிட்டு முடிச்சிருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க, இல்ல அரை மணி நேரம் முன்னால குடிங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு நோயின் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டாக்டர் என்ன பண்றாங்க, ஒரு மாத்திரை கொடுக்குறாங்களா, எப்ப சார் சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடுங்கன்னு சொல்றாரா, இதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், சாப்பிடும்பொழுது கவனத்தை உணவுல வைங்கன்னு சொல்றேன். நீங்க உணவுலயே வைக்கிறீங்க கிடையாது, சாப்பிடும்பொழுது சாப்பாட்டுல கவனம், அதாவது சாப்பாட்டுல கவனம் இல்ல, மாத்திரை மேல கவனம், சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சதை மாத்திரை சாப்பிடணும் அப்படி நினைச்சிட்டே சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் இவ்வளவு அள்ளி மாத்திரை சாப்பிடுறீங்களா. முதல்ல எல்லாம் மாத்திரை கையில சும்மா ரெண்டு மூணு சாப்பிட்டு இருந்தாங்க, இப்ப அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் கடையில போய் பார்த்தேன், ஒரு ரவுண்டா பெரிய டப்பா இருந்துச்சு, அதுல வந்து 15 கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, சின்னதா ஒரு ஓட்டை இருந்துச்சு. நான் பாக்குறேன் என்னது வித்தியாசம், இது எதுக்கு இது பயன்படுத்துறாங்க, இந்த 5 பெட்டி மாதிரி அது 50 பெட்டி மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு, எதுக்கு யோசிச்சு கேட்டேன், ஒரு மாத்திரை போய் ஜீரணத்துக்கு எடுத்துருங்க. நீங்க சாப்பிடற மருந்து மாத்திரை நோய் குணப்படுத்தோ இல்லையோ அந்த தண்ணி தான் ஜீவனுக்கு எடுக்குது. அதனால இனிமேல் மருந்து மாத்திரையே சாப்பிடக்கூடாது. அப்படி மருந்து மாத்திரை சாப்பிடறதா இருந்தா என்ன பண்ணணும், சாப்பிட்டு குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாத்திரை போட்டு தண்ணி குடிங்க, அந்த தண்ணி உங்க ஜீவனத்தை கிடைக்காது, மாத்திரையும் வேலை செய்யும். முடிச்சு போச்சுங்களா, சில பேர் இருக்காங்க, ஹலோ நான் வந்து கடந்த 20 மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கேங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவேங்க, திடீர்னு அரண்மனையில் சாப்பிட சொல்றீங்க, எனக்கு மறந்துடுங்க, அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த குழம்பு சாப்பாடு நினைவீங்கல்ல, அதுல மாத்திரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுருங்க, தண்ணி தான். சில பேர் ஒருவேளை யாராவது மாத்திரையை வாயில போட்டு நல்லா கடிச்சு மென்னு கூல் மாதிரி பண்ணி முழுங்கிட்டீங்கன்னா அந்த மாத்திரை வேறே செய்யும். ஏன் தெரியுமா, எச்சில் எப்பவுமே ஏன் தெரியுமா, உணவை வாயில் வச்சு ரொம்ப நேரம் மெல்லுங்க சொல்றேன், சாப்பாடு இருக்கிற எல்லா கெமிக்கலும் எல்லா உடம்புக்கு துரோகம் பண்ற கிருமிகளும் அங்க டீஆக்டிவேட் ஆயிருங்க, எச்சில் கலந்தா. சில பேர் மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க, பாக்குறதுக்கு பாவமா இருக்கும், அது என்ன பண்ணுவேன், ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருவேன், சாப்பாட்டை வாயில் போட்டு மாத்திரையை வாயில் போட்டு நல்லா மெல்லு சாப்பிடுங்க, சீக்கிரமா குணமாகுதுன்னு சும்மா போய் சொல்லிடுவேன். அவங்க கஷ்டப்பட்டு மெல்லு மெல்லு சாப்பிடுவாங்க, மாத்திரை வேலையே செய்யாது, எல்லாம் மொத்தமா போயிடும். அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிடாத மாதிரி இருக்கும். இவ்வளவுதாங்க, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா இந்த உணவு மருந்தா மாறுது. பாருங்க ஆச்சரியமா இருக்கும், இது தெரியாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம், இது வரைக்கும் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப அடுத்து பார்க்க போறோம் எப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. முதல் பாயிண்ட் எது தெரியுமா, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்ட்ல இருக்கிற எல்லாருமே அவுட்டு, முதல்ல பொம்பளைங்க மட்டும் தான் அவுட்டு, இப்ப ஆம்பளைங்களும் அவுட்டு. என்ன பண்றது, அதுக்கு பாத்துட்டு இதுக்கு பாக்க ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்குள்ள போனா மரியாதையே இல்லை, யார் நீங்க இருங்க, நீங்க யாராவது எனக்கு என்ன செல்லும் சாப்பிடவே இல்லை, இந்த பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், தமிழ் என்ன தமிழும் செல்லும் சாப்பிடுங்க, நம்ம புருஷன் சாப்பிட்டா சாப்பாடு கவலையே கிடையாது, ஐயா சாப்பிடணும், அதுக்கு ரெண்டு கொண்டாடி எதுவுமே இருக்காங்கல்ல, சுப்புல வச்சு நாச்சா பாலம், அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை, பாலம் உட்கார்ந்து சீரியஸ் பாக்குறது தான் வேற. இப்படி என்னாச்சு, யாராலாம் உங்க வீட்டுல சாயந்தரம் 7:30 8 மணி வரைக்கும் நைட்டு டிஃபன் சாப்பிடுறீங்களோ, உங்களுக்கு ஒரு நோய் வரும், அந்த நோய்க்கு பேர் தெரியுமா, நாசோ நோயின்னு பேரு.
எட்டுல இருந்து எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டா திருப்பதி செல்லும் நோய், ஒன்பது மணிக்கு சாப்பிட்டா தென்றல் நோய், பத்தரை மணிக்கு சாப்பிட்டா அழகியல், இப்படி பல நோய் இருக்கு. காத்திரிகை தென்றல், தியாகம், புது சூச நிறைய நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க சீரியல் சொல்லுவீங்க, நான் நோயின்னு சொல்லுவேன். சோத்தை பத்தி அக்கறை இல்ல, ஐயோ சீரியலை பத்தி அக்கறை. இப்ப எல்லாரும் அந்த ஒன்பது மணி இருக்குங்களா, அப்பதான் ஒன்பது ஒன்பதரை பத்து இதுதான் வந்து பீக் அவர்ஸ். எல்லாரும் நாடகம் பார்க்க வேண்டியது, ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுமா உட்காந்துக்க வேண்டியது. சோத்தை பத்தி கவலை இல்ல, என்ன தென்றல் முக்கியமான நாடகம், அதை போட்டுருவான், உட்காந்துக்குவா, தென்றல் போட்டானா இப்பதான் போட போறாங்க, ஓகே நாடகம் விளம்பரம் போட்டுருக்கேன், அப்புறம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தென்றல் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சோத்தை எடுத்து வாயில போட்டுட்டு. சோத்தை பத்தி கவலை இல்ல, துளசி பத்தி கவலை, ஐயோ பாவ துளசி ரொம்ப நல்லவள ஆச்சு, இவளுக்கு இவ்வளவு கஷ்டமா வருது, ஏற்கனவே சாது இருந்தா ரொம்ப பிரச்சனை பண்றா, மண்டை முடிஞ்சு போன வரவே இல்லை, அதுக்கு ஒரு போனஸ் வந்தா அவன் ரொம்ப பிரச்சனை பண்றா, இப்படி உட்காந்துட்டு ஐயோ பாவம் அழுதுக்க வேண்டியது. சொத்தை பத்தி கவலை இல்ல, ஐயா உட மண்டாட்டி யாரு, சக்கரவாணி என்ன பண்றான், சீனிமான் என்ன பண்றான், உட்காந்துட்டு நாம லூசு மாதிரி சாப்பிட்டு இருக்கோம், மத்தவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க இளவஞ்சி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நாம லூசு மாதிரி சாப்பிட்டு இருப்போம், இளவஞ்சி லூசுன்னு சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்கா சப்பரம் வாங்கி போயிடலாம் வீட்டுக்கு. ஒரே பிரச்சனை பத்மா கமிஷன் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன, அஞ்சலி பிச்சை எடுத்து அவங்களுக்கு என்ன, செல்லம்மா என்ன இங்க போன அவங்களுக்கு என்ன, ரிஜினா என்ன அவங்களுக்கு என்ன, நந்தினி என்ன அவங்களுக்கு என்ன, ஒரே பிரச்சனை காமி செத்து போன அவங்களுக்கு என்னங்க, உட்கார்ந்துட்டு ஊர்ல அதுக்கே சாப்பிட வேண்டியது எல்லா நோய்களும். தயவு செய்து டீ பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, ஏன் தெரியுமா, கவனம் எல்லாம் டீல போயிருதா, முதல்ல மூணுங்களா, எச்சில் கலந்துதா, ஏதாவது தெரியுமா, என்ன சாப்பிடுறீங்க எது சாப்பிடுறீங்க தெரியாது, எல்லாத்துக்கும் உள்ள சாப்பிட வேண்டியது. டீ பார்த்துட்டு நோய் வருமா வராதா, இன்னொரு விஷயங்க, தயவு செய்து டிவியில எந்த சீரியலும் பார்க்காதீங்க, ஏன் தெரியுமா, எல்லா சீரியலும் பேட் கேரக்டர், எல்லாத்துலயுமே ஒருத்தருக்கு நாலு பேர் அடிச்சுக்குவாங்க, ஒருத்திக்கு நாலு பேர் அடிச்சுக்குவாங்க, என்ன பார்த்து 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 வீட்டுக்குள்ள அதே மாதிரி நடக்கும், தெரியாது வித்தியாசம், அதை எப்படி பார்த்ததுதானே பழகி போச்சுல, எதை திரும்ப திரும்ப பாக்கணுமோ அது தப்பு தோணுது பழகிருங்க. ஒரு பிக் பேக்கெட் வீட்டுல பிறந்தா அவங்க அப்பா அம்மா பிக் பேக்கெட் பார்த்து பார்த்து குழந்தைக்கு தப்புன்னு தெரியாது, யாருக்காவது தண்ணி அடிக்கிற பழக்கமே இல்லையா, கத்துக்க தெரியும், கத்துக்கணும், டெய்லி ஒயின் ஷாப் போய் உட்காரணும், தண்ணி அடிக்கிறாரு உட்காந்து எல்லாத்தையும் வெளியே பார்த்துட்டே இருக்கணும், இருபத்தி ஓராவது நாள் நீங்க மொக்க போட்டு வெளியே வருவீங்க, ஃபுல்லா வருவீங்க, பார்த்துட்டே இருந்தா பழகிக்கணும். நான் சொல்லி புரிஞ்சுக்கலாம், கெட்ட விஷயங்களை திரும்ப 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 பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய கேரக்டரா மாறுது, எண்ணம் போல் வாழ்க்கை. சீரை பார்த்து பார்த்து எல்லா வீட்லையும் ஒரே பிரச்சனை, ஏன்னா அதை பார்த்து பார்த்து பக்கத்துல யாராவது பார்த்தா அந்த மாதிரியே இருக்கும், ஒரு அஞ்சலி மாதிரி போடுவாங்க, யோசிச்சு யோசிச்சு எல்லாரும் சண்டை பிடிச்சிருக்கு. டிவி சீரியல் தயவு செய்து பார்க்காதீங்க, பார்க்கறதா இருந்தா டிஸ்கவரி சேனல் பாருங்க, இந்த ஆமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் வளர்த்தியாக இருக்கிறது, இங்க பாருங்கள் இங்க மாநில ஓடுகிறது அப்படிமா, நல்லா இருக்கும். இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல பாருங்க, ஒண்ணு கேமரா தூக்கிட்டு 30,000 அடி மானத்துக்கு போயிடுவான், இல்ல 30,000 அடி கீழே கண்ணுக்குள்ள போயிடுவான், மனுஷன் காட்டவே மாட்டான், நல்லா இருப்பீங்க, மனுஷன் காட்டுற எந்த சேனல் பார்க்காதீங்க. சரி, சினிமா பார்க்கலாமா, பாப்பீங்க, தெலுங்கு டப்பிங் படம், சிரஞ்சி டிஷும் 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 சண்டை போட்டுருப்பாரு, டிஷும் 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 சாப்பிட்டா என்ன ஆகும், ஜீவன சுரப்பி சுரக்காது, டிஷும் டிஷும் சுரப்பி தான் சுரக்கும், ஒழுங்கா ஜீவனமாக நோய் வரும். சிலதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாதுங்க, அங்க எதை காட்டுறாங்களோ அதெல்லாம் உள்ள சொல்லிட்டு இருக்கோம், ஜீவன சுரப்பி அவங்க சுரக்காது, யாரும் பார்த்து சாப்பிட்டு அப்படி ஜீவனமாகும். நியூஸ் பாக்குறீங்க, காமிக்கிறாங்க உகாண்ட நாட்டில் ஒரு பாம்பு அடிச்சு போச்சு, 10 பேர் செத்து போயிட்டாங்க, எவ்வளவு கவலையா இருக்கும், குழந்தைகளும் செத்து போயிருக்கும், ரத்தம் பார்த்து சாப்பிட்டா உடம்புல குழந்தை வலி வருமா வராதா, டிவி பார்த்து சாப்பிடக்கூடாது, ஏன் தெரியுமா, டிவி பார்க்கும் பொழுது அங்க என்ன ஓடுதோ அந்த கவனம் தான் மைண்ட் இருக்குமா, இந்த வேக சுரப்பியால உங்க சாப்பாட்டை சீர்ணம் பண்றதுக்கான சுரப்பிகளை சுரக்க முடியாது. அடுத்தது புக்கு படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது, சில பேர் இருக்காங்க புக் பிடிச்ச பாத்துக்கீங்களா, ராஜேஷ் கண்ணா கிரைம் சப்ஜெக்ட் கொலை செஞ்சது யாரு, டைம் டைம் இப்படி படிச்சிருப்பாங்க, இட்லி வாட்டு சாப்பிடணும் வாயில் உள்ள போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்துட்டு தட்டி இட்லி இருந்துச்சு காணோம் அப்படிம்பாங்க, அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏப்பா நீ சாப்பிட்டது இட்லி இல்லை சப்பாத்திம்பாங்க, அப்படியா,
அப்ப இட்லியா சப்பாத்தியா கூட தெரியாம கவனம் எல்லாம் புக்ல போச்சுன்னா சாப்பாடு சீக்கிரம் ஆகமாகாதா? சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது, ஸ்கூல் புக்கு படிக்க கூடாது, குழந்தைங்க சாப்பிட்டு படிக்க வைக்காதீங்க. சாப்பிடும் போது புக்கு படிக்க கூடாது, அவ்வளவுதான். அடுத்தது சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. நாம என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுதுதான் பேசுவோம். பாத்துக்கீங்களா, விருந்தாளி வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு வாங்க வாங்க வந்து எவ்வளவு சாச்சு உட்காருங்க, உட்காருக்கெல்லாம் வரலீங்க, டைம் இல்ல, பத்திரிக்கை வாங்கிக்கீங்க, பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீங்க வரணும், உட்காருங்க, வந்து எவ்வளவு சாச்சு இப்பதான் வந்திருக்கீங்க, உட்கார முடியுங்க, சரி உட்காருவாங்க, உள்ள ஓடுவீங்க, என்னங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிம்பாங்க, வந்து எவ்வளவு சாச்சு சாப்பிடாம போறதா அப்படி விருந்தோம் உள்ள ஓடுவீங்க, உள்ள ஓடு போய் என்ன பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க இங்க வாங்க, எனக்கு எதுவும் சமைக்காதீங்க, எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க, காலையில இருந்து 30 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு வந்திருக்கிறேன், 30 வீட்லயும் வடை கொண்டா பொங்கல் இட்லி தோசை எல்லாம் கொடுத்தாங்க, காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு கெட்டு போய் கிடக்குங்க அப்படின்னா பாவமா கேட்பீங்க. அப்படியா வயிறு கெட்டு போய் கிடக்கா, ஏழு நான் கிடைக்க வேண்டாம் உட்காருங்க அப்படின்ட்டு உள்ள ஓடி போய் தேட வேண்டியது, ரொம்ப வருஷமா வாங்கி வீணா போன குருப்பி வச்சு வடையில கண்டுபிடிச்சு அதெல்லாம் எடுத்து எழுதி வச்சு வடையில எடுத்து வந்து அடிக்க வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சோத்துக்கு இல்லாம வந்திருக்காங்க, சாப்பிடாம வர்றதில்ல, கேட்ட விருந்தவங்களாமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் சரி ஏதோ கொடுக்குறீங்களே கம்பல் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த வடையை தூக்கி வாயில் வைப்பாங்க, வாயில் வச்சு கட்டி கட்டிப்பாங்க, அப்பதான் சொல்லுவீங்க, சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க, வடையை சாப்பிடறதா உங்ககிட்ட பேசுறதா சொல்லுவீங்க, சாப்பிட்டே பேசுங்க, அப்பதான் சொன்னோம் சாப்பிட்டே பேசுங்க, என்ன அந்த வடையை தூக்கி வாயில் வச்சு பொண்ணுக்கு தலைஞ்சிருக்கீங்க, கேளலாம் கண்டிப்பா வந்துடலாம், நோய் விரும்ப வராதா, என்ன சொந்தக்காரங்க ஆரோக்கியம் வர நம்ம வீட்டுல கெடுத்து அனுப்புறதுல அப்படி ஒரு சந்தோஷம், ஆம்பளை ரெண்டு பேர் ரோட்ல பாத்துருக்கீங்களா, ஒருத்தர் ரோட்ல நடந்து போவார், ஒருத்தர் பாத்துருவாரு, சார் என்ன சார் உங்களை இங்க பாத்துட்டேன், உங்களை பாத்துட்டு 10 வருஷம் இருக்குமா, நல்லா இருக்கீங்களா, என்ன சார் உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, கை கொடுப்பாங்க நல்லா பாருங்க, ரெண்டு ஆம்பளைகள் ரோட்ல கை கொடுக்கும் பொழுது புதுசா மீட் பண்ணிட்டாங்கன்னா அப்பதான் ரெண்டு பேரும் இது வரைக்கும் சாப்பிட்டு போயிருப்பாங்க வீட்டை விட்டு, 10 நிமிஷம் ஆயிருக்கும், கை கொடுக்க தெரியுமா, கண்ணு பாருங்க தேரும், என்ன தேரும், எங்கேயாவது திங்கலாமா, ஏன் ரெண்டு பேரும் மீட் பண்ணி திங்கலாமா, போய் உட்காந்துக்கிறேன் அப்பதான் சொல்லுங்க, அது இது வாங்கி வச்சுக்கிட்டு பரவாயில்ல சாப்பிடுப்பா, சாப்பிடுவது சாப்பிட்டு பேச வேண்டியது, எடுத்து வாயில் போட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன், சாப்பிடும் போது பேசறதில்ல, இது நல்லா இருப்பாங்க, சாப்பிடும் போது பேசணும், பேசும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டா வீட்டுல அதே பார்ப்போம், வீட்டுல யாராவது ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசணும்னா ஒரு பெரிய தட்டுல முறுக்கி மிச்சர் வடையில எடுத்து வச்சுக்க வேண்டியது, சாப்பிட்டே பேச வேண்டியது, தீந்து போச்சு வச்சுக்கோ பேசாம, ஏன் தீந்து போச்சு எடுத்து போட்டு இது என்ன பேசணும், இவர் பேசினா போச்சுங்க, சாப்பிடும் போது பேசணும், பேசும்போது சாப்பிடணும், சாப்பிடுறது வேற பேசுறது வேற, தயவு செய்து சாப்பிடும் போது பேசாதீங்க, சாப்பிடும் போது பேசணும் என்ன ஆகும், சாப்பிடும் போது பேசும்போது பிரியுதா, காத்து உள்ள போகுதா, இந்த மைண்ட் என்ன வேற விஷயத்தை யோசிக்குதா, டென்ஷன் கோபம் பயம், பேசும்போது என்ன பேசுறீங்க, பிசினஸ் மைண்ட் எங்கேயோ போயிடுச்சா, மைண்ட் வழியா உள்ள சொல்ற சொல்லையும் சொல்லக்காது, வாய்ப்புள்ள திறந்து உள்ள காத்து உள்ள போயிடும், ஒண்ணுமே தெரியாதுங்க, எல்லாமே வருங்க, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது, பாருங்க இதெல்லாம் நான் வந்து பெருசா சயின்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல கண்டுபிடிக்கலீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி சொன்னதுதான், எங்க வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆர் இருக்கிறது சின்ன குழந்தை சொன்னோம், நாம சாப்பிடும் போது பேசணுமாமான்னு சொல்லுவோம், அந்த விஷயம் தான், அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து ஏசி ரூம்ல உட்கார வச்சு பேசினா புரியுது, இன்னும் புரிய மாட்டேங்குது, இது நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க சாப்பிடும் போது பேசுறப்பா சொல்றாங்களா இல்லையா, நமக்கு காரணம் தெரியல, அதனால இனிமேல் சாப்பிடும் போது பேசாதீங்க, பல பேர் பார்த்தா பிசினஸ் பேசுறது எங்க தெரியுமா, 2 மணிக்கு ஆமா சங்கீதா வந்து வந்து பேசிக்கலாம், அங்க வச்சு பேசிக்கலாம், போய் உட்கார வேண்டியது, ஆர்டர் பண்ண வேண்டியது, அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சாப்பிடுவாங்க, 1/2 மணி நேரத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பேசுவாங்க, என்ன ஆகும், கவனம் எல்லாம் பிசினஸ் இருக்குமா சாப்பாடு இருக்குமா, இது ஒரு காமெடி தெரியுங்களா, எல்லா நாட்டிலும் எல்லா ஊர்லயும் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க இல்லைங்களா, நான் போவேன் இந்த ஆர்கனைஸ் பண்றாங்க இல்லைங்களா, உங்க சூப்பர் ஸ்டார் பேசிருக்கீங்க சார் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணுவாங்க இல்லையா, இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க,
எல்லா வீட்டுக்கு முடிச்சு வந்தேன் சார், வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போவாங்க அன்பா நான் போவேன். போய் உட்கார்ந்த உடனே எனக்கு அதே மாதிரி முறுக்கி வச்சு வடையெல்லாம் அடிக்க வச்சிருவாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் இல்லைங்க வேண்டாங்க, ரொம்ப சாப்பிடுங்க சார், ஒரு தடவை வந்துருக்கீங்க வீட்டுக்கு, இனி எப்போ வர போறோம் சாப்பிடுங்க அப்படிப்பாங்க. நானும் சரி போனா போது இதை ஆசைப்பட்டு கொடுக்குறாங்களே பாவமா இருக்கு சரி சொல்லிட்டு எதையாவது எடுத்து வாயில் வைப்பேன், வாயில் வச்சு கடிக்கும் பொழுதுதான், அப்புறம் சார் எத்தனை வருஷமா இந்த மீட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க ஆரம்பிச்சுலாம். அப்ப என்ன இருக்கும், மீட்டிங் ஒழுங்கா கேட்கல இருக்கும், சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்ற என்னையே கூட்டிட்டு போய் எல்லாரும் சாப்பிடும் போது பேசிட்டே இருப்பாங்க. ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கும், அவங்க தான் 1000 பேர் உட்கார வச்சு போன் நடத்துவாங்க, ரெண்டு சாப்பிட்டு இருப்போம், திடீர்னு போன் வரும், என்ன வந்துறீங்களா சாப்பிட்டு இருக்கும் போது போன் எடுத்தேன் சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பாடு சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணும் பாருங்க, ஒரு பேசிக் கான்செப்ட் தெரியல. அடுத்தது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க, ஸ்பீடா சொல்றேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது வேணாலும் சாப்பிடலாம், இப்ப எது வேணாலும் சில பேர் சொல்லுவாங்க பூமிக்கு கீழே விளையாடுறத சாப்பிடாதீங்க சொல்லிருக்காங்களா, நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்களா, சாப்பிடாமே இருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க பூமிக்கு மேல விளையதையும் சாப்பிடாதீங்க, என்ன பண்ணுவீங்க அப்புறம், இருக்கிறது ரெண்டே இடம் தான், பூமி கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. நான் கேக்குறேன், பூமிக்கு கீழே கேரட் விளையுது, உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் விளையுது, இதை சாப்பிட்டா என்ன நோய் வரும், கேரட் சாப்பிட்ட நோய் வருமா, பிரச்சனை பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது இல்லைங்க, நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாத அங்கதான் பிரச்சனை இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு உருளைக்கிழங்கு போண்டாவை கொடுத்தறதையும் பண்ணுவாங்க, அப்படியே வாயில போட்டு மெல்றது இல்ல, அஜக் அஜக் குனிஞ்சிருவாங்க. இது என்னவோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காவே வயிற்றுக்குள்ள போகும், உருளைக்கிழங்காவே குடலுக்கு போகும், உருளைக்கிழங்காவே அங்க வந்து விழுந்துடும், அங்கிருந்து எங்க மாலம் வரைக்கும் அப்படியே போகும். அப்ப இங்க இருந்து மலம் இருக்கு உருளைக்கிழங்காவே டிராவல் பண்ணி போன உடனே நோய் உண்டு பண்ணுவோம் பண்ணாதான் கேட்டா உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு பிரச்சனை இல்ல சாப்பிட தெரியல. ஒரு உருளைக்கிழங்கு போண்டா வாயில போட்டா நல்லா பசியோடு இருக்கும் பொழுது உதட்டை மூடி பல்லாவ நல்லா கூழ் மாதிரி அரைச்சு முழுமா என்ன தெரியுமா, இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நீங்க மென்னு முழுகும் பொழுது நடக்கணும், உருளைக்கிழங்கு நல்லா மென்னு முழுகுனா வாய்க்கு மட்டும்தான் உருளைக்கிழங்குங்கிற பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அது உருளைக்கிழங்கு அப்படிங்கிற பேரை வாயில மறக்கடிச்சு அதை கூழ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் மினரல் இங்கே மாத்தி கூழ் மாதிரி அனுப்பிச்சா உங்க வயிறு இருக்குல்ல இன்னைக்கு நைட்டு கேட்கணும், அவ்வளோ என்னாச்சு உனக்கு, கடந்த 60 வருஷமா நீ என்ன சாப்பிடுறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சு, இன்னைக்கு என்ன புது பழக்கம், நீ என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, வாய்க்கு மட்டும்தான் சாப்பிடுற சாப்பாட்டோட பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வாயில மென்னு முழுங்கனா உருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், கருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், பூமிக்கு கீழே விளையும் சாப்பிடலாம், பூமிக்கு மேலேயும் சாப்பிடலாம், டிஸ்கவரி சேனல்ல ஓடுறது குதிக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஒண்ணும் ஆகாது. பிரச்சனை உணவுல இல்லைங்க, சாப்பிடுற முறையில தான் இருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பருப்பு வடை கொடுக்க போறேன், பெரிய பருப்பு வடை.
எல்லாரும் சாப்பிடல. நாளைக்கு காலையில மலம் போறீங்கல்ல, சில பேருக்கு பருப்படை கொடுத்து பாருங்க, அடுத்த காலையில மலம் போகும் போது பார்த்தா அந்த மலத்துல பருப்படையில குண்டு குண்டா கள்ளப்பருப்பு போட்டுருப்பாங்கல்ல, அந்த கள்ளப்பருப்பு முழுசா கிடக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு முழு கள்ளப்பருப்பு எந்த டோல்கேட்லயும் மாட்டாம அப்படியே ஐபேஸ்லயே கூட போயிடுச்சுன்னு இருக்கும். அப்புறம் உட்கார்ந்துட்டு புரோட்டீன் கம்மியா இருக்குன்னா அப்புறத்துக்கு வளைய பருப்பு போட்டாங்க, அதை சாப்பிட வேண்டியதானே. ஒரு முழு கள்ளப்பருப்பு எப்ப பழத்துல வந்துச்சோ அந்த முழு கல்ப்பு பல்லுலையும் மாட்டல, வயிற்றுலையும் மாட்டல, எங்கேயும் மாட்டலையா? நோய் வெறுமா வராதா? சில பேர்த்துக்கு வடை பருப்பு மட்டுமா வந்திருக்குது, சில பேர்த்துக்கு வடையே முழுது கிடக்கும், சில பேர்த்துக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எல்லாம் கிடக்கும். அப்புறம் உட்காந்துட்டு நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னா அப்படிதான் வரும். இனிமேல் டெய்லி உங்க மலத்தை நீங்க வேடிக்கை பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், அதுல ஒரு பருப்பு இருக்க கூடாது, ஏ கடுகு கூட இருக்க கூடாது. எப்ப கடுகு மலத்தில் இருக்கோ நீங்க ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டீங்க அப்படி கடுகு போடுறாங்க. கடுகு கூட மலத்தில் இல்லாத அளவுக்கு மெல்லு சாப்பிட்டா எல்லாமே நல்ல பொருளா மாறுமா? நீங்க சாப்பிட்டது ஒழுங்கா மெல் இருக்கீங்களா மெல்லையா, ஒழுங்கா ஜீரணமா இருக்க ஆகலையா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த யூரோப்பியன் டாய்லெட் இல்லைங்களா, தண்ணி இருக்கும் இல்லையா, அதுல மலம் போங்க. மலம் தண்ணியில முங்கிருச்சுன்னா ஒழுங்கா சாப்பிடுறேன்னு அர்த்தங்க, ஒழுங்கா ஜீரணமாக வெளிவந்துருச்சுன்னு அர்த்தம். மலம் தண்ணியில மிதக்கணும். நீங்க மலம் போய் தண்ணியில மலம் மிதந்துச்சுன்னா நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, உங்களுக்கு வேற வேண்டியே கிடையாதா? இதெல்லாம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க, சிம்பிளா இருக்கா இல்லையா? அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதாவதுங்க, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி எல்லாம் கிடையாது. எதை சாப்பிடக்கூடாது சாப்பிடுங்கிறதா கிடையாதுங்க, எப்படி சாப்பிடுங்கிறதா முக்கியம். உங்க ஊர்லயே பாருங்க, சிக்கன் மட்டன் கொத்து புரோட்டா ஆனியன் ரோஸ்ட் கும்மு கும்முன்னு கும்பிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. வெயிலும் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் கேன்சர் வந்து பார்த்தது இல்லையா? நீங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிட்னி ஃபெயில் ஆகி பார்த்தது இல்லையா? சொல்றாங்கல்ல, நான் என்னதான் பாவம் செஞ்சேன், மற்றவங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க நாமளும் சாப்பிட்றாங்க, நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு போய் கேன்சர் வருமா அப்படின்னா வரும். எதை சாப்பிடுறீங்கன்னு முக்கியம் இல்ல, எப்படி சாப்பிடுறீங்கன்னு தான் முக்கியம். தயிர் சாப்பாடை தப்பு தப்பா சாப்பிட்டா கேன்சர் வரும், நான்வெஜ் ஒழுங்கா சாப்பிட்டா கேன்சர் வராது, புரிஞ்சுங்களா? அதுக்காக நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்லல, எதை சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம். இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கிற உணவு பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் போட்டுடலாம், நாச்சிலம்மா மீன் கோரி அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு, இதெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட வேண்டாம். நாளைக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, அந்த நாட்டுல இந்த உணவுலாம் இல்ல, அங்க உணவீங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணுமா? இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற உணவு இருக்குல்ல, லிஸ்ட் போட்டு எவ்வளவு லிஸ்ட் வச்சுக்கீங்க கையில? அப்ப அந்த ஊர்ல போனா அந்த உணவு சாப்பிட்டுதான் ஆகும். அதனால இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம யோசிக்காதீங்க, உணவுல என்ன வேணாலும் சாப்பிடலாங்க. அதுக்காக எல்லாமே சாப்பிடுங்கிற ஒருத்தர் கேட்டாரு, எல்லாமே சாப்பிடலாம் கோட் அடிக்கலாமா சரம் அடிக்கலாமா அப்படின்னா போதை பொருள் கொடுக்கூடாது, உணவுல எல்லாமே சேர்த்துக்கலாம், போதை பொருள் சாப்பிடக்கூடாது. அதனால இந்த தெரப்பியில இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கல்லாம் கிடையாதுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க உணவுல, பட் ஒரே கண்டிஷன், பசி எடுத்து உதட்ட மூடி எச்சில் கலந்து நல்லா நின்று டிவி பார்க்காம செல்போன்ல பேசாம புக்கு பிடிக்காம கவனத்தை உணவுல வச்சு சாப்பிட்டு பாருங்க, அது கண்டிப்பா நல்ல விதமா மருந்தா மட்டும்தான் வருது. அவ்வளவுதான், நான் சும்மா தமாஸ்கர சொல்லுங்க, பல வைத்தியர்கள் இதை சாப்பிட கூடாது அதை சாப்பிட சொல்றாங்களா? அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க யாராவது கசப்பு தோர்வு விரும்பி சாப்பிடுறீங்களா? யாரும் சாப்பிடறது இல்லையில, கசப்பு தோற்படுத்து ஓரமா சாப்பிடாதீங்க. இனிப்பு சாப்பிட்டா சக்கர நோய் வந்து சொன்னாங்களா? இனிமேல் இனிப்பு யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் குப்பையில போட்டுருங்க. உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுமாங்க, உப்பை தொடக்கூடாது, தூக்கி குப்பையில போடுங்க. காரம் சேர்த்துக்கிட்டா தோல்ல நோய் வருமாமா, தொடக்கூடாதுன்னா இனிமேல் யாரும் சாப்பிடக்கூடாது. தக்காளி சேர்த்துக்கிட்டா கிட்னியில கழுவுமாமா, தக்காளி மேல சாப்பாடுல சேர்த்திக்காதுங்க. கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்ட தோல் நோய் வருங்க, தொற்றாதீங்க. என்ன பண்ணாத தேங்காய் சேர்த்திக்காதீங்க, கொழுப்பு அதிகமாயிடும். பழங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதீங்க, எல்லாம் கெமிக்கலா இருக்காமா, ஆர்கானிக் கிடையாதாமா.
இப்படி எல்லாத்தையும் குப்பையில போட்டுங்க, தட்ட பாருங்க, தட்டுல ஒண்ணுமே இருக்காது. இப்ப எதை சாப்பிடுவீங்க? மாமரை மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அதை எடுத்து ரவுண்ட் கட்டி சாப்பிடுங்க. இந்த மாத்திரைய நீங்க எல்லாம் சாப்பிடுறதுக்காக தலையில மிளகா வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. வெளியூருக்கு வீசினீங்கல்ல, உப்பு புளி காரம் இனிப்பு தூர்ப்பு கசப்பு எல்லாம் தட்டு போடுங்க. காய்கறி தேங்காய் தக்காளி எல்லாம் தட்டு போடுங்க. ஒரு ரகசியம் சொல்றேங்க, கத்திரிக்காய் சாப்பிட்டா மட்டும்தான் தோல் நோய் குணமாகும், இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சக்கர நோய் குணமாகும், உப்பு சாப்பிட்டாதான் பிபி குணமாகும், தக்காளி சாப்பிட்டாதான் பிபியில கல்லு கரையும். ஆச்சரியமா இருக்கா? என்ன உள்டா பேச பாக்குறீங்களா? ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கங்க, கத்திரிக்காய்னா தோலுக்கு தேவையான தாது பொருட்கள் நிறைய இருக்கு. கத்திரிக்காவை தப்பு தப்பா சாப்பிட்டா இந்த கத்திரிக்காய் ஒழுங்கா ஜீரணமாகாம அதன் மூலமா கிடைக்கிற தாது பொருட்கள் தோலுக்கு தான் போகும். அது ஒழுங்கா ஜீரணமாகாம தோலுக்கு போய் தோலை கெடுக்கிறதுனால தோல நோய் வரும். அப்போ யாருக்காவது தோல நோய் இருந்துச்சுன்னா கத்திரிக்காவை ஒழுங்கா சாப்பிட்டா அதுல இருக்கிற கெமிக்கல் நோயை குணப்படுத்துமா? கத்திரிக்காய் தான் மருந்து. கிட்னில யாருக்காவது கல் இருந்ததுன்னா அவளுக்கு தக்காளி சாப்பிடுறது பிடிக்கும். கேட்டு பாருங்க, தக்காளி பஜ்ஜி வச்சா மட்டும் ஆசையா சாப்பிடுவாங்க. ஏன்? கிட்னி கல்ல கரைக்கிறது தக்காளி. தக்காளியை தப்பா சாப்பிட்டா கிட்னியில கல் வரும், ஒழுங்கா சாப்பிட்டா கண்ணை கரைக்கும். இனிப்ப தப்பா சாப்பிட்டா சுகர் ஏறும், சுகர் பிரச்சனை வரும். இனிப்ப ஒழுங்கா சாப்பிட்டா சுகர் குணமாகும். உப்ப தப்பா சாப்பிட்டா நோய் வரும், ஒழுங்கா சாப்பிட்டா பிபி குணமாகும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, எந்த பொருளை தப்பா சாப்பிட்டு ஒரு நோய் வருதோ அந்த பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? எஸ் வி சேகர் ஒரு ஜோக்ல சொல்லுவாரு, உட்காரத்துல கட்டி இருக்குன்னு ஒருத்தர் வருவான், தள்ளி உட்காருன்னு சொல்லுவாரு, அங்கதான் பீஸ் கொடுத்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கு, உட்காரத்துல கட்டி இருந்தா சரி வரும், தள்ளி உட்கார்ந்து தீர்வா? கத்திரிக்காய் சாப்பிட்ட தோல் நோய் வருதுன்னா சாப்பிடாதீங்க சார், வெயில்ல போன அலர்ஜி இருக்கு, வெயில்ல போகாதீங்க. இதுக்கு டாக்டர் அது சரி வரணும். புரிஞ்சுங்களா? அப்போ நமது உடம்பில் ஒரு நோய்க்கு காரணம் அந்த உணவை ஒழுங்கா சாப்பிடாததான். அதனால எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாங்க. அதனால இனிமேல் இந்த தெரபியில இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க எல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. உணவுல என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிடுங்க, பயப்படாதீங்க, எல்லா நோய் குணமாகும். சரிங்க, பல்லால அரைச்சு கூழ் மாறி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, எனக்கு பல்லே இல்லையே நான் என்ன பண்றதுன்னு சில பேர் கேட்க கூச்சப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. பல்ல என்ன பண்ணணும்? பல்லு இல்லாதவங்க சாப்பிடவே கூடாது. பிறந்த குழந்தைக்கு பல்லு இருக்கா? இல்ல, அது சோக்க ஓட்டி விடுறீங்களா? அது தண்ணி மட்டும் தான் கொடுக்குறீங்க, என்ன சொல்றீங்க? அதுக்கு பல்லே இல்லாது குழந்தைக்கு ஒரு நியாயம் கொடுத்துருக்கேன்மா, பல்லுலாம் சாப்பிடக்கூடாது. எப்படிங்க அப்படி? அப்ப என்ன பண்ணும்? இளநி, ஃப்ரூட் ஜூஸ், கஞ்சி இப்படி லிக்விட் தான் சாப்பிடணும். கடினமான எந்த பொருளையும் தொடவே கூடாது. அப்படி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும் ஆசையா இருந்தா எதிரியா பண்ணணும், குழையிற மாதிரி சாப்பாடு வைக்கணும். நல்லா குழஞ்ச மாதிரி கட்டு கட்டி வைக்கக்கூடாது, நல்லா குழையிற மாதிரி வச்சு குழ ஊத்தி ரசம் ஊத்தி நல்லா பிணையணும். எப்படி? பல்லு செய்ய வேண்டிய வேலையை கை கொடுத்தணும், கையில நல்லா பிணைஞ்சு கூழ் மாதிரி பண்ணி பல்லு வேலை கையில முடிஞ்சிருச்சா வாயில போட்டு முழுங்கிட கூடாது. ஏன்? எச்சில் கலக்க வேண்டிய வேலை பண்ணணுமா? அப்போ கையில பிணைஞ்ச சாப்பாட்டை வாயில போட்டு பல்லு இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு 10 முறை அதக்கணும். பாருங்க, சும்மா அப்படி அதக்கணும், வாயில வச்சு அதக்கணும், எச்சில் கலக்குமா, சுவை ரசிக்குமா? அதுக்கப்புறம் முழுங்கணும். பல்லு இருக்கிறவங்க 5 முறை மெல்லாம் போதும், பல்லு இல்லாதவங்க 10 முறை மெல்லணும். மெல்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். என்ன ஆகும்? எச்சில் கலந்து கையில நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம், நல்லா ஜீரணமாக உள்ள போதுங்க. இல்லைங்க, இந்த கீரை சாப்பிடணும் ஆசையா இருக்குங்க, கீரையை கையில பிணைஞ்சா பிணைய முடியல, என்ன பண்றது? அதுக்கு ஐடியா இருக்கு. ஒரு குண்டால கீரையை போட்டு இந்த பருப்பு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, குழந்தைங்கலாம் கொடுக்கும்போது கடையில் வாங்குறீங்களா, கடைஞ்சு கொடுப்பீங்களா குழந்தைக்கு? பல்லு இல்லைன்னா குழந்தைதான், அவ்வளோதான். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? கடைஞ்சி கடைஞ்சி கொடுக்கணும், நல்லா கடைஞ்சி கொடுத்தோம்னா கீரை என்ன பண்ணணும்? வழக்கம் போல வாயில போட்டு முழுங்கிடக்கூடாது.
நல்லா வாய வச்சு அதக்கி அதுக்கப்புறம் முழுங்கினா கீரை ஜீரணமாகும். இன்னும் ஒரு ஏழு விஷயம் சார், எனக்கு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, என்ன பண்ணலாம்? ரொட்டி சாய் சாப்பிடணும் ஆசை இருக்கு, என்ன பண்ணலாம்? அதுக்கு ஐடியா இருக்குது. பரோட்டாவும் குருமாவும் வாங்கிடுவாங்க, ஒரு மிக்சி வச்சுக்கோங்க, ரொட்டி சலாயும் அந்த மிக்சியில் போட்டு கிருன்னு அழிங்க, கூல் மாதிரி ஆயிடுமா? இப்ப எடுத்து வாயில போட்டு பத்து முறை அரைக்கி முழுந்தீங்கன்னா அதுக்கும் ஜீரணமாகும். கொஞ்சமா சாப்பிடுறதா இருந்தா மிக்சி, நிறைய சாப்பிடுறதா இருந்தா கிரைண்டர், நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் பல்லு செய்ய வேண்டிய வேலையை கைக்கோ மிஷினுக்கோ கொடுத்துடணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி சாப்பிட்டா பல்லு இல்லாதவங்களும் சாப்பிடலாங்க. ஆனா எப்ப பல்லு போயிடுச்சோ எல்லா நோய் சீக்கிரம் வந்துடுது. ஏன் தெரியுமா? எப்ப பல்லு இல்லையோ பல்லு இருக்கிறவங்களே மெல்றது இல்ல, பல்லு என்ன ஆகும்? அப்படியே முழுங்கிடுறாங்களா? இதுவும் எல்லாமே விட்டு பண்ணுதுங்க. அதனால பல்லுல ரொம்ப உஷாரா சாப்பிடணும், அதனால சூப்பரா டெக்னிக் ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா சீக்கிரமா நோய் வந்துடும். ஒட்டுப்பல்ல வச்சு மெல்ல முடிஞ்சா மெல்லுங்க, இல்லையே கல்வி வச்சுட்டு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது கடைசியா எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது அளவு தெரியுமா? காலையில் எவ்வளவு சாப்பிடணும், மஞ்சள் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும், யாருக்கா தெரியுமா? தெரியல, ஒரே குழப்பமா இருக்கா? நம்ம ஒரு டாக்டர் போறோம், டாக்டர் பண்றாங்க, வாங்க உட்காருங்கட்டு ஒரு பேக் எடுத்து எழுதுவாங்க, காலையில் நாலு சப்பாத்தியும் ஒரு கப்பு தயிரும் சாப்பிடுங்க, நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிடுங்க, மத்தியானம் 750 மில்லி கிராம் சாப்பாடும் 350 மில்லி கிராம் குழம்பும் சாப்பிடுங்க, எழுதி கொடுக்குறாங்க. ஒன்று பண்ணுங்க, மத்தியானம் சாப்பிட உட்கார பொழுது தராசோட உட்காருங்க, அம்மா எனக்கு 750 மில்லி கிராம் சோறு கொடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அளவு பார்த்தா சாப்பிடுவீங்க? ஒருவேளை அதிகம், அம்மா அம்மா வேண்டாம் வேண்டாம், 800 கிராம் ஆயிடுச்சு, 50 கிராம் விடுமா, போதுமா, இப்படி கணக்கு போட்டு சாப்பிட முடியுமா? எழுதி கொடுக்குறாங்க, பூச்சமே இல்லாம. நான் கேட்கிறேன், டயட்டீஷியன் போய் அளவு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறீங்களே, எந்த டயட்டீஷியனாவது உங்களுக்கு அளவு எழுதி கொடுக்கும் போறதுக்கு முன்னால நீங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யற ஹவுஸ் ஒய்ஃபா, இல்ல எல்லா வேலைக்கும் ஆள் வச்சுக்கிட்டு சோம்பேத்திரமா சோபால உட்கார்ந்து டிவி பாக்குற சோம்பேறு ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? ரெண்டு பேருக்கு வேற வேற பசி இருக்குமா? கூலி வேலை செய்யற ஒருத்தருக்கும் பேங்க் மேனேஜருக்கும் வேற வேற பசி இருக்குமா? ஒரு நாள் கூலி வேலை செய்யற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி கார்ல டிராவல் பண்ணா பசி மாறிடுமா? இன்னைக்கு காலையில இருந்து கத்து கத்து கத்தி பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நிறைய சாப்பிடுறேன், நாளைக்கு ஒரு வேலை பேசுறதுக்கு மீட்டிங்கே கிடையாது, சும்மா இருக்கிறேன், அப்ப கொஞ்சமா சாப்பிடணும். அப்ப வேலைக்கு தகுந்த பாருங்க, வயசு, வேலை, மூடு, வெயிட், கிளைமேட், ஏசியா, நான் ஏசியா, இத்தனை விஷயத்தை பொறுத்து ஒரு மனிதனுடைய பசி அளவு முடிவு பண்ணுமா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டயட்டிஷியனா இருந்தாலும், அவரு நாளைக்கு மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும்னு அவருக்கே எழுதி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எழுதி கொடுத்தாரு? அதெல்லாம் கிழிச்சு குப்பையில போடுங்க, அப்படி எல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இனி இதுக்கப்புறம் டயட்டிஷன் ரொம்ப போகவே மாட்டேங்க. காலையில் நாலு சப்பாத்தி சாப்பிடுங்க எழுதி கொடுத்தாங்கல்ல டயட்டிஷன், உங்க வீட்டு சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்குமா, இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமா சாம்பிள் காமிச்சீங்களா? ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பளமா இருக்கு, ஒரு வீட்டு சப்பாத்தி பெருசா இருக்கு, ஒண்ணு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு இருக்கு. உங்க வீட்டு சப்பாத்தி எல்லா வீட்டையும் ஒரே பேரு போறீங்க? உங்க வீட்டு சப்பாத்தியோட டயாமீட்டர், திக்னஸ், வெயிட் எல்லாம் கொடுத்தாதான் அவருக்கு லிஸ்ட் போட்டு ஓகே நடந்துக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, இனிமேல் டயட்டிஷன் பக்கம் போக மாட்டீங்க. ஒருத்தர் அப்படிதான், டாக்டர் சொல்ற மாதிரி டயட் இருந்தங்க, எல்லாமே வந்துருச்சுனாரு. டாக்டர் என்ன டயட் சொன்னாருங்க? காலையில் ஒரு கப்பு தயிர் சாப்பிடுங்கன்னு சொன்னாருங்க. இதுக்கே நீங்க நோய் வச்சிருக்கேன்டா, இவங்க வீட்டு கப்பு அவ்வளவு பெருசு இருக்கு, ஒரு தயிர் சாப்பிட்டு போயிட்டாரு அவரு. உங்க வீட்டு கப்பு எவ்வளவு கேட்டா எழுதி கொடுக்காங்கல்ல, ஒரு கப் தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க சொல்றாங்க இல்லையா, கப்பு சைஸ் சொன்னாங்களா? இது எப்படி லாஜிக்கா ஒத்து வரும்? இதுல நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிடுங்க எழுதி கொடுப்பாங்க. நான் கேக்குறேன், உங்க வீட்டு இட்லி இவ்வளவு பெருசு இருக்குமா, இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமா, மினி இட்லியா, 14 இட்லியா கேட்டாங்களா? ஒவ்வொரு வீட்டு இட்லி சைஸ் மாறுதா, மாவு சைஸ் மாறுதா, மாவுடைய குவாலிட்டி மாறுதா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்காம
என்னமோ எழுதி கொடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. தமாசா இருக்குது, சிரிப்பு தான் வருது. அப்படி எல்லாம் டைட்டெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் கிழிச்சு குப்பையில போடுங்க, நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணும்? ரொம்ப சிம்பிள், பசி எடுத்தா சாப்பிடணும், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், ஆசிரியர் சாப்பிடணும், அவ்வளவுதான். அளவெல்லாம் பார்க்கக்கூடாது, அளவெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது அளவு. ரொம்ப சிம்பிள்ங்க, நல்லா பசி எடுக்குதா சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிடணும்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசதியில சாப்பிடுங்க. ஹலோ என்னங்க, ஒருவேளை அதுக்கு அதிகமா சாப்பிட்டா நோய் வந்துரு பயப்படுறீங்களா? அதிகமா சாப்பிட்டா நோய் எல்லாம் வராது. என்ன வரும் தெரியுமா? கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அடுத்த பசி லேட் ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். தப்பு தப்பா சாப்பிட்ட கூட பரவாயில்லைங்க, நீங்க டெக்னிக்கலா வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்ற ஒரே ஒரு விஷயத்தை ஏற்கனவே இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டா கூட, உடத்தை பிடிச்சு சாப்பிட்டா கூட, டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா கூட, உள்ள போன உணவு இல்லைங்களா, இது நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா மாறி நிரந்தரமா மாற வரைக்கும் புது பசி வரவே வராது. அதை மட்டும் புரிச்சுக்கோங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்க, பசி எடுக்குதா உட்காருங்க, ஆசதியும் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், மறுபடியும் அடுத்த பசி எடுத்தாதான் சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுக்கு அளவு கிடையாதுங்கிறது தான் அளவு. சில பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அளவு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு, சொல்றேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு போகும்போது 5 பேக்கெட் பிரியாணி பொருளை வாங்கிட்டு போங்க. உங்க வீட்டுல நாய் எழுதுவீங்கல்ல, அந்த நாய்க்கு ஒரு பேக்கெட் பிரியாணி உடச்சு போடுங்க. உங்க நாய் என்ன பண்ணும், முழு பிரியாணி பொருளை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்க அப்படின்னு கேட்கும், இன்னொரு பொட்டலத்தை உடச்சு போடுங்க, அதையும் சாப்பிட்டு முடிச்சிடும். மூணாவது பொட்டலத்தை உடச்சு போட்டா எதையோ பண்ணும், பாதி சாப்பிடும். இப்ப எவ்வளவு சாப்பிடுச்சு? 2.5 பேக்கெட் சாப்பிடுச்சா நாய்? இது என்ன பண்ணும், மிச்சம் 1.5 பேக்கெட் இருக்குமா? சாப்பிடாது. ஏன்? வயிறு நிறைஞ்சிச்சு, நாய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த நாயை பார்த்து ஏப்பா டைகர் இங்க வாப்பா, உன்ன ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நான் 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தா, நீ 2.5 பேக்கெட் சாப்பிட்டு நீ வாங்கி நடந்து போற, மிச்சம் 2 பேக்கெட் யாரு கொடுக்குறது அப்படின்ட்டு 2 பேக்கெட்டை உடச்சு போட்டு நாயை கூட்டிட்டு வந்து மூச்சு வைங்க, சாப்பாடுல சாப்பிடுமா? தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா இந்த கதையை உங்களுக்கு சொல்ற, ஒரு நாய்க்கு தெரியுது எவ்வளவு சாப்பிடணுங்கிறது. நமக்கு டைட்டிஷன் இருக்கும், டைட்டிஷன் இனிமேல் யாரும் டைட்டிஷன் போவீங்க? உங்க வீட்டு பூனைக்கு 5 லிட்டர் பாலை ஊத்தி டப்பால வைங்க, உங்க வீட்டு பூனை ஐ இலவசமா கிடைச்சிருச்சு, மொத்தத்தையும் குடிச்சிட்டு வயிறு வச்சு செத்தா போதும், சாப்பிட்டு கொஞ்சமா வயிறு நிறைஞ்சிருமா? அதுக்கப்புறம் மதிக்காதீங்க, போயிட்டே இருக்குங்க. விலங்குகள் என்னைக்குமே உடம்பு பார்த்து மதிக்கிறதே இல்லைங்க. இது ஒரு சில விலங்குகள் மட்டும் சேர்த்து வைக்கும், மற்ற விலங்குகள்லாம் பசி எடுத்தா சாப்பிடும், அதுக்கு மேலே விட்டு போயிட்டே இருக்குங்க. நாம என்ன பண்றோம், ஓசுல கிடைக்கிறதுக்காக அள்ளி விட்டுக்கிறோம். நாம தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம், எப்படி ஆர்டர் பண்ணுவோம், ஒரு சப்பாத்தி எவ்வளோ, ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணுவோம், இதுக்கு நாம காசு கொடுப்போம். நான் அடுத்த நாள் அதே ஹோட்டல் தான் போயிருப்போம், ட்ரீட் ஃப்ரெண்ட் ட்ரீட் போயிருப்பாரு, ட்ரீட் கொடுத்து சொல்லியிருப்பாரு, உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு சப்பாத்தி ஆணையில் வச்சுட்டு ஊத்தப்போம் நாசிலப்பா எதாச்சும் ஆர்டர் பண்ணிடுவோம். இதுக்கு சர்வீஸ் கேட்பாரு, வேற என்ன வேணும்னு முதல்ல கொண்டு வாங்க, அப்புறமா சொல்றாங்க, இன்னும் அதுவே வரல. அதுக்கப்புறம் ஏன் சொல்ல போறீங்க, என்ன ஓசல் கொடுக்குறாங்க. நாம என்ன பண்றோம், ஓசுல கிடைக்கிறதுக்காகவே நிறைய சாப்பிடுறாங்க. கிடைச்சாலும் சாப்பிடாது, பசி எடுத்தா மட்டும் தான் சாப்பிடணும். அதனால இனிமேல் சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் நீங்க பசி எடுத்தா சாப்பிடுங்க, மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க, கண்டிப்பா அந்த உணவு மருந்தா மட்டும்தான் மாறுங்க. அதுல குறிப்பா பெண்கள் எல்லாத்துக்கும் நோயோட காரணம் தெரியுமா? வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் பெண்கள் எதுவும் பண்றாங்க, காலையில இட்லி சுட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் குழந்தை அம்மாவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இங்க எதுவும் பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போனோட ஃப்ரீயா உட்காந்து நேற்று நைட்டு வச்சு சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க, கெட்டு போயிருப்பாங்க, குப்பையில கொண்டு போய் வீச வேண்டியத இவங்க உடம்புல குப்பையா போட்டுருப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் பரிமாறிடுவாங்க, இவங்க போது என்ன பண்ணுவாங்க, காலை வீட்லயே பொறுமையா சாப்பிட்டுருப்பாங்க.
நைட்டு எல்லாத்துக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு மத்தியான சாப்பாடு குழம்பு போது சாப்பிடுறோம், அதில் சாப்பிட்றீங்க. இந்த ட்ரெயின் மட்டும் ஒரு ஸ்டேஷன் லேட்டாகவே போயிட்டு இருக்கும். இப்ப புதுசா சமைச்சீங்களா, சாப்பிட்டு போங்களே. யாரு உங்களுக்காக சமைச்சிருக்கு? அதுதான் அவ்வளவு தியாகம். தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி உடம்பு படுத்துறீங்க, அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் தியாகம் பண்ணும். உங்களுக்காக சமைக்கும் பொழுது புது சாப்பாடு சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. புது சாப்பாடு தீர்ந்து முடிச்சுட்டு பத்துல என்ன வேணா பழச்சிருக்கீங்க, இல்ல குப்பையில கொட்டுங்க, நாய் கொட்டுங்க, எங்கேயோ கொட்டுங்க, உங்க உடம்பு குப்பையில வச்சு கொட்டிடாது. எல்லா வீட்லையும் பெண்கள் அப்படிதான் சாப்பிட்டுருக்காங்க. தியாகம் பண்ற வச்சுட்டு மிச்சப்படுத்த வச்சுட்டு பழசு பார்த்து தின்றுருக்கீங்க, அதான் எல்லா நோயும் வருது. அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. இந்த ஹோட்டல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அஜினம் போட்டோம் சோடா எல்லாம் கலந்து இன்னமும் பண்ணி வச்சிருப்பாங்க. அது உணவு டேஸ்ட் இருக்காது, அதாவது ஒரு சத்து இருக்காது. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அது அவ்வளோ சத்துங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்றது தெம்பாக இருக்கும், ஒரு மணி நேரம் வயிறு இருக்கும். வீட்டில் சாப்பிட்டு பாருங்க, ஒரு மணி நேரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தெம்பாக இருக்கும். என்ன வீட்டில் சத்து பொருள் நல்லா இருக்குங்க, ஹோட்டலில் கிடையாது. யாரும் எதுக்கும் சமைச்சு வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ்க்காக எதையாவது போட்டு சமைப்பாங்களா? வீட்டில் அப்படி சமைப்போமா? அதனால இனிமேல் ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. பிரம்மகுமாரிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஈகம் இருக்கு. அவங்க பாருங்க ஹோட்டல் சாப்பாடு தொலைவே மாட்டாங்க. அது என்ன, உங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஒரே கண்டிஷன், கொள்ளையில் தெரியுமா, தான் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எல்லாரும் சூப்பராக இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. கேட்டு பாருங்க, எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க, பிரில்லியண்டா இருப்பாங்க. காரணம் என்ன, சாப்பாடு அவங்க சமைச்சு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவங்க சொந்த கையில சமைச்சு எடுத்துட்டு போனவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எங்க போனாலும் சரி, எப்படி வச்சிருப்பாங்க, கணக்கு பண்ணிடுவாங்க. மத்தியானம் எங்க போறோம், நைட் எங்க போறோம், எங்க சாப்பிடணும், கணக்கு பண்ணி இங்க சமைச்சு மட்டும்தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க. நடந்துட்டே சாப்பிடக்கூடாது. குளிச்சா முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கணும். ஏன், நமது உடம்புல ட்ரிபிள் வார்மர் இருக்குன்னு பார்த்தோமா? இப்போ இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் உங்க நார்மல தெர்மாமீட்டர் வச்சு உங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா தெரியுமா இருக்கும், 37 டிகிரி இருக்கும், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்க அமெரிக்கா போங்க, ஜப்பான் போங்க, ரஷ்யா போங்க, எங்க வேணாலும் போங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய டெம்பரேச்சர் 37 டிகிரிங்க. அது எப்பவுமே ஒழுங்கா மெயின்டெயின் ஆகும். நீங்க சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, வெளியே 50 டிகிரி வெயில் கொளுத்தும், உங்க உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 தான் காப்போம். நார்வே நாட்டுக்கு போயிருங்க, வெளியே 25 டிகிரி மைனஸ் இருக்கும், பனி கட்டியா இருக்கும், அதோ எழுதுங்க வச்சு பாருங்க, 37 காட்டும். அப்போ உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா? உடம்பு எந்த அளவுக்கு அறிவு இருந்தா ஒழுங்கா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. ஆடு மாடு கோழி பன்னி கரடி ஒவ்வொன்றுக்கும் வேற டெம்பரேச்சருங்க, எல்லாத்துக்கும் தனிசனம் கிடையாது, மனிதனுக்கு தான் தனிசனம், அது இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட். அப்போ நீ குளிக்க போறீங்க, அது பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ, தண்ணி எடுத்து ஊத்துறீங்களா? தண்ணி எடுத்து ஊத்தணும்னு உங்க பாடி டெம்பரேச்சர் மாறி போயிருதா? நல்லா கேட்டுக்கங்க, நம்ம உடம்புல எப்ப ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கும், உள் உறுப்புக்கு வேற டெம்பரேச்சர், தோலுக்கு வேற டெம்பரேச்சர். உங்க தோல் சூடா இருந்தா உள்ளூருக்கு குளிர்ச்சியா இருக்கு, உங்க தோல் குளிர்ச்சியா இருந்தா உள்ளூருக்கு சூடா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய உடம்பு இருக்கிற தோல் சூடா இருக்காது, லேசா குளுகுளு. சில சாமியார்கள் சில பேர்த்துக்கு கை கொடுத்து பாருங்க, உங்க கை சூடா இருக்கும், அவருக்கு குளிர்ச்சியா இருக்கு, பாத்துக்கீங்களா? உள் உறுப்புகள் 37 டிகிரியில இருந்தா வெளி உறுப்பு குளிர்ச்சியா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பாருங்க, எப்ப பார்த்தாலும் தோல் சூடா இருக்கா நோயோடு இருக்கணும்னு இருக்கும், தோல் சூடு கூடாது, குளிர்ச்சியா தான் இருக்கும், உள்ளுக்கு உருவாக சூடா இருக்கும். இந்த தோளுடைய வேலை தெரியுமா,
உள்ள இருக்கிற உறுப்பை 37 டிகிரி மெயின்டைன் பண்றதுக்காக இது மாறிட்டே இருக்கும். வெளி டெம்பரேச்சர் வேறங்க, உள் டெம்பரேச்சர் வேற, ரெண்டு நடுவில் இது வந்து ஒரு மீடியேட்டர். தோல் வெளியே ரொம்ப சூடா இருந்தா, இவ்வளவு சூடு உள்ள போனா உடம்பு கெடுத்து தானே, இது கூல் பண்ணி வச்சுட்டு இருக்கும். வெளியே ரொம்ப குளிர்ச்சியா இருந்தா இந்த குளிர்ச்சி உள்ள போனா சூட்டை கெடுத்துருமா, இது சூடு பண்ணி. இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணும், இந்த தோல் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. தோல் டெம்பரேச்சர் பார்க்க கூடாது, உள் டெம்பரேச்சர் தான் பார்க்கணும். அது 37 இருந்தா தான் ஆரோக்கியம், இங்க வச்சு பார்த்தா 37 தான் ஆரோக்கியம் கிடையாது. அப்போ நம்ம தோல் என்ன பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் உள் இருப்ப 37 டிகிரிக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிருக்கா. பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எடுத்து தலையோட குத்திடுவீங்க, ஊத்துனாலும் எல்லா தோல் டெம்பரேச்சரும் மாறி போகுமா? சுடுதண்ணி குடிச்சா கம்மியாகும் அதிகமாகும், கம்மி கம்மி இந்த மாதிரி மாறி போகுது. உடனே சுடுதண்ணி குடிக்கலாமா கேட்கக்கூடாது, எதை குடிச்சாலும் மாறி போயிடும். மாறி போச்சா உடனே உடம்பு துண்டெடுத்து தொலைக்கிறீங்களா, துண்டெடுத்து தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனோம்னா இந்த உடம்பு முதல்ல என்ன பண்ணும், இருக்கிற தோல் டெம்பரேச்சரை உள் டெம்பரேச்சர் 37 இருக்கிறதுக்காக என்ன டிகிரி வேணுமோ அதை மாத்த ஆரம்பிச்சு. அதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும், சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு சில பேருக்கு 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், ஒரு குத்தி மதிப்பா அப்ராக்சிமேட்டா ஒரு 3/4 மணி நேரம். இப்ப நீங்க குளிச்சுட்டு வந்து உடனே உட்கார்ந்து சாப்பிட்டேனாலும் சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன், வயிற்றுல சாப்பாடு போயிடுச்சா, வயிற்றுல ஜீரணம் பண்றதுக்கான சக்தி இருக்காது. ஏன், இந்த தோல் எவ்வளவு ஏரியா இருக்கு, இத்தனை ஏரியாவை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு சக்தி செலவாயிட்டு இருக்குமா, அது இல்லைன்னு உயிருக்கு ஆபத்துன்னு. ஜீரணத்தை விட முக்கியமான ஒரு பொறுப்பு உடம்புக்கு தோல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, அதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வயிறு திரும்பிட்டு இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா ஜீரணமாகும். அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது. இல்ல, அதாவது குளிச்சுன்னு பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பசி ஆல்ரெடி இருக்கு, ஆனா இப்பதான் குளிச்சிருக்கீங்க. சோ இந்த வேலையை பண்ணிருக்கும் போது ஜீரணம் ஆகாது. யாரும் சாப்பிட்டு குளிக்கிறா தெரியுமா, சரி குளிச்சு யாருக்கு சாப்பிடலாம், தோட்டத்து வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, அவ்வளவு ஹீட் இருக்கும், 4 ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு உடம்பு உஷ்ணம் இருக்கும். அவங்க அப்படியே போர்வெல் வாட்டர்ல போய் அப்படியே தலையை மூங்கிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் சொல்றது பொதுவா நம்ம கலாச்சாரத்துல பொதுவா என்ன பண்றோம், ஆபீஸ் வேலை வீட்டு வேலை இதெல்லாம் நீங்க அப்படி வெயிட் பண்ணணும். உடல்நிலைப்பு கடுமையா இருக்கிறவங்க மட்டும்தான் குளிச்சு உடனே சாப்பிடணும், அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும். சாப்பாட்டையும் ஜீரணம் பண்ணும், தோலையும் மெயின்டைன் பண்ணும், அவ்வளவு சூட் இருக்கு அவங்களுக்கு, அவங்க எல்லாம் பரவாயில்ல. இந்த சாப்பாடு ஜீரணம் ஆகி அது போய் கலந்துருக்கு. அப்போ குளிச்ச உடனே சாப்பிட்ட உடனே குளிச்ச என்ன, சில பெண்கள் இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிக்க போவாங்க, அது போகக்கூடாது. சாப்பிட்ட உடனே குளிக்க போன என்ன தெரியுமா, தண்ணி எடுத்து வயிற்று தலை ஊத்திட்டீங்களா, வயிற்றுல ஜீரண வேலை செய்யற சக்தி அப்படியே விட்டுட்டு இது தோல் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ண வந்துடும். வயிறு ஜீரணமாக சாப்பிட்டோன்னு குளிச்சு பாருங்க, அன்னைக்கு சாப்பாடு ஜீரணமே ஆகாது. அதனால குளிச்சா சுமார் 3/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டா 1.5 மணி நேரம் கழிச்சு குளிக்க, இந்த 2.5 மணி நேரங்கிறதும் எக்ஸாக்ட் கணக்கு இல்லைங்க. ஒரு சில பேருக்கு 1/2 மணி நேரம் ஜீரணம் ஆகும், ஒரு சில 5 மணி நேரம் ஆகும், தெரியாது, ஒரு ஆவரேஜ் ஒரு கணக்கு. குத்து மதிப்பு அப்பா சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது யாரும் உட்காந்து டைம் பார்க்கக்கூடாது, உட்காந்து 12 மணிக்கு சாப்பிட்டேன் கணக்குல பார்க்கக்கூடாது. சில பேர் அப்படிதான் பண்றாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் ஒண்ணு சொல்லிட்டேன்னா அப்படியே சில பேர் ஃபாலோ பண்றாங்க, அப்படி அடிச்சு போட்ட மாதிரி காப்பி அடிச்சு ஃபாலோ பண்ண முடியாது. நான் யோசிச்சு பாருங்க, 5 நாள் தேவையில்லை, ஒரு நாள் சொல்லிட்டு போயிடலாமா, ஒரு நாள் சொல்ல கட்டி 5 நாள் பேசிட்டு 5 நாள் பேசிட்டு இருக்கேன், புரிய வச்சுட்டா நீங்களே மாத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம். புரியாம அப்படியே எழுதி வச்சு படிச்சா அது நமக்கு புரியாம போய் தப்பு தப்பாயும். அது ஒரு கதை சொல்றேங்க, ஏற்கனவே நிறைய ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏன் எல்லாத்துக்கு நோய் இருக்குது, ஏன் எல்லாம் பிரச்சனை இருக்கிறோம், சொன்னதை புரிஞ்சுக்காம அப்படியே ஃபாலோ பண்றோம், அதான் பிரச்சனை. ஏன் எதுக்கு ஏன் ஃபாலோ பண்ணணும் கேட்கணும், கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஒரு சாமியார் இருந்தாங்க, அவர் உட்கார்ந்துருந்தாலாமா, நிறைய டிவோட்டிஸ் இருப்பாங்களாமா, தியானம் பண்ணுவாங்களாமா, ஒரு ஆசிரமத்துல அவர் ஆசிரமத்துல ஒரு பூனை வளர்த்திருக்காரு. இவர் தியானம் பண்ணும் போதெல்லாம் இந்த பூனை பண்ணுவாமா, எல்லாரும் அமைதியா உட்காந்துருவாங்களா, இந்த பூனை பண்ணுவா பயிர் போயிருவாமா, கத்துமாமா, என்கிட்ட யாராவது பேசுங்க பேசுங்க,
மியாமியா கத்துமாமா. இந்த தியானம் பண்ணும்போது பூனை கத்தி கத்தி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அந்த பூனையை கொலை பண்றதுக்கு பிடிக்கல, தூக்கி வெளியே வீசுறது பிடிக்கல. சாமி என்ன பண்ணாமா, ஏ என்ன பார்த்து பூனை கத்திட்டே இருக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாமா, அந்த பூனைய இவரு பக்கத்துல ஒரு தூண் இருந்துச்சாமா, அந்த தூண்ல ஒரு கையை போட்டு கட்டி வச்சுட்டா கத்தாம இருந்துச்சாமா. அப்ப என்ன பண்ணாருமா, எப்பப்பெல்லாம் தியானத்துக்கு உட்காருமோ, தியானம் கிடையாதுங்க அப்பா, அந்த பூனை கட்டி அப்படி பண்ணாமா கட்டி வச்சுட்டு இருந்துருக்காங்க. எப்பப்பெல்லாம் தியானம் பண்ணாரோ பூனை கட்டி வச்சு தியானம் பண்ணுவாங்களாம், அப்புறம் அழுதுட்டுருவாங்களாமா. அவரு ஒரு செத்து போயிட்டாரு, புதுசா வேற சமையல் வந்துட்டாரு. அவர் வந்து உட்கார்ந்தோட என்ன பண்ணாருமா, எப்பா அந்த பூனை எடுத்து கட்டுங்கன்னா, அந்த பூனை செத்து போச்சுருமா. அவருக்கு என்ன பண்ணாங்களாமா, அடுத்த கூட தியானம் வரும்போது என்னப்பா பூனை கட்டல இல்லை, புதுசாக வாங்கிடுறாங்க கட்டுங்க, பூனை கட்டி தியானம் பண்ண நல்லதுன்னு பழகிட்டாங்க. ஏன் கட்டினாங்கன்னு தெரியல, என்ன பிரச்சனை. இப்படி யாராவது ஒரு சொல்ல போய் இது அப்படியே மாறிட்டே வரும். இப்ப என்ன கதை பிரச்சனை வரும், இப்ப ஒருத்தர் என்னது கேட்கறாங்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்டுருப்பாங்க. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே பதில் சொல்ல ஆரம்பிப்பேன். இன்னொருத்தர் வருவார் பக்கத்துல கேள்வி கேட்டிருக்கு, அவர் என்ன கேள்வி கேட்டாங்க கேட்க மாட்டாரு, உட்கார்ந்து கேட்டு இருப்பாரு, என்ன பதில் சொல்றேன்னு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லுது நீங்க நல்லா இருக்கும் அனுப்பிச்சுட்டுருவேன். இவரு விடுவாரு, ஏ இவர் பஸ்ட் சுடுது நிமிஷம் அவர் சொல்றாரு பறக்கிட்டுருவாரு. சுடுதுணி குளிர்னு இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்லியிருப்பேன். இந்த பக்கத்தில் கேட்டு பண்றாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது நோய் வந்துருக்கு. நான் ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேசி பேசி பேசுறேன்னா, புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கும் சும்மா அட்வைஸ் பண்ணி அதை அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால குளிச்சா முக்கால் மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டா ரெண்டரை மணி நேரம் குளிங்க. சாப்பிடும் பொழுது காலம் தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, காலம் தொங்க போட்டுட்டு உட்கார போடவே கூடாது, அதுலயும் சாப்பிடும் போது உட்காரக்கூடாது. ஏன், எல்லாத்துக்கும் நோய் காரணம் என்ன தெரியுமா, யாருமே சமண கால் போட்டு உட்கார்றதே இல்லை. எப்ப பார்த்தாலும் கால் காலம் தொங்க போட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம், சேர்ல, சோபாவில், கட்டில, கார்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல, யோசிச்சு பாருங்க எங்க போனாலும், ஸ்கூல்ல கூட காலம் தொங்க போட்டு உட்கார பழக்கம் இருக்குது. நமது ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, இடுப்புக்கு கீழே நிறைய போகுதுங்க, காலம் தொங்க போட்டு உட்கார்ந்து பாருங்க இடுப்புக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். காலுக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை, அதிகமா தேவையில்லை, நடக்கும் போது மட்டும் காலுக்கு ரத்த ஓட்டம் இருந்தா போதும், மத்த நேரத்துல இந்த கால் உயிரோட்டம் ரத்த ஓட்டம் போனா போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த கெண்டை கால்ங்கிறது ஒரு பம்புன்னு, எந்த அளவுக்கு காலம் தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ கெண்டை காலுக்கு அவ்வளவு நோய் வரும். ஏன்னா இது வளர்றதுக்கு எல்லாம் பம்ப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், அது மேல போகாது, கஷ்டப்படும். சமணங்கால் போட்டு உட்காந்து பாருங்க, இடுப்பு கீழே ரத்த ஓட்டம் ஒரு கண்ட்ரோலா இருந்தா அதிக பிரஷர் இல்லையா, இந்த கெண்டை காலுக்கு வேலை இல்லையா, கெண்டை காலுக்கு வேலை கொடுக்கலன்னே இந்த உறுப்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இடுப்புக்கு மேல அத்தனை உறுப்பு பாருங்க, வயிறு, கணையம், கிட்னி, கல்லீரல், கண்ணு, காது, மூக்கு, மூளை எல்லாம் இதான் இருக்கு. இந்த இடுப்புக்கு மேல இருக்கிற உறுப்புகளுக்கு தான் நமக்கு அதிக சக்தி தேவைப்படுது. இடுப்பு கீழே சும்மா நடக்கும் போது தேவைப்படும் போது யூஸ் பண்ணா போதும், மற்ற நேரத்துக்கு தேவையில்லை. அந்த காலத்துல யாருமே சேர்ல உட்காருங்க, எல்லாமே தரையில தான் உட்காந்துருக்காங்க, சமணத்தால் போட்டுருக்காங்க, கால் நீட்டி உட்காந்துருக்காங்க. எப்ப இந்த சேர் வந்துச்சோ காலம் தொங்க போட்டு உட்காந்தோமோ எல்லாரும் இருந்துச்சு. அந்த சேர் பாருங்க, அது யார் கண்டுபிடிச்சது, அது வந்து சர்ஜிக்கல் மெட்டீரியல், அது ஒரு ஆஸ்பத்திரி இருக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள் தெரியுங்களா. அதாவது மூட்டு முழங்கால் ஆபரேஷன் பண்ணாம உட்கார முடியாதவங்களுக்காக அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர் கண்டுபிடிச்சாங்க, சேர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. எதுக்கு, இவர் மூட்டு முழங்கால் ஆபரேஷன் பண்ணவர் உட்காரவே முடியாதுன்னு உட்கார வச்சாங்க. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சர்ஜிக்கல் மெட்டீரியல். இது என்னாச்சு, ஃபேஷன்னு சொல்லி ஊர் ஊரா வித்துட்டாங்க. இப்போ அதுல உட்கார்ந்து உட்கார்ந்து மூட்டு வலி வருது, அப்புறம் மூட்டு ஆபரேஷன் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் சேர்ல உட்காருங்க, வேண்டாம்னு சொல்லல, சேர்ல உட்காருங்க, கட்டில உட்காருங்க, சோபால உட்காருங்க, இல்ல உட்காருங்க. உங்க கார்ல நீங்க சமணங்கள் போட்டு உட்காந்து போக கூடாது, யார் கேட்க போறோம், எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சமணங்கள் போட்டு உட்காருங்க. நானும் டைனிங் டேபிள் சாப்பிடுங்க, எப்படி டைனிங் டேபிள்ல அந்த சேர்ல சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். சில ஆசிரமங்கள்லாம் போய் பாருங்க, கட்டமா ஒரு இரு மரத்துல சேர் வச்சிருப்பாங்க, உட்காருக்கு சமணங்கள் போட்டு உட்காருக்கு முன்னாள் டேபிள் இருக்கு, சாப்பிடுவாங்க.
சாப்பிடும் பொழுது தயவு செய்து சம்மணங்கால் போட்டு சாப்பிட்டு பாருங்க, என்ன தெரியுமா, நல்லா சீர்ணமாகும். ஏன் சம்மணங்கால் போட்டோன்னு இடுப்புக்கு ரத்த ஓட்டமே போகாதா? சாப்பிட சாப்பிட வயிற்றுக்கு ஃபுல் ரத்த ஓட்டம் போய் இங்கே எல்லாம் சீக்கிரம் சீர்ணம் அடையும். காலத்தொங்க போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டீங்கன்னா ஜீர்ணம் ஒழுங்கா ஆகாது. அதனால எப்பவுமே சமணங்கால் போட்டு உட்காரக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஆனா சாப்பிடும் போது கண்டிப்பா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து தான் சாப்பிடணும். இப்போ சின்ன சின்ன பசங்க வீட்டுல பாருங்க, 5 வயசு 10 வயசு பையனை உட்கார சொன்னா நான் கீழே உட்கார மாட்டேங்கிறேன், ஏன் தெரியுமா? எல்லா வீட்லையும் யூரோப்பியன் டாய்லெட் வந்துச்சு, முதல்ல பாம்பே கப்பூஸ் இருந்துச்சு, குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க, டெய்லி 2 தடவை போயிட்டு அது எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு, யாருக்கும் மூட்டு முழங்கால வலிக்கல. இப்ப என்ன பண்றோம், சேர் பெட் எல்லாத்துலையும் கால தொங்க போட்டு உட்காருமா, கப்கூஸ்குள்ள போய் கால தொங்க போட்டு உட்காந்துக்கலாம், ஃபேஷனா எங்க அது போறதுக்குள்ள எனக்கு ஃபேஷன் இருக்கு, குத்து வச்சு உட்காந்துட்டு போங்க, என்ன இருப்பது போ. அதனால முதல்ல யூரோப்பியன் ஆட்ட தூக்கிட்டு பாம்பே கக்கூஸ் வச்சு பாருங்க, டெய்லி 2 தடவை உட்காருவீங்கல்ல, அது எக்ஸசைஸ் போகும், யோகாவை தனியா பண்ண வேண்டாம், பண்ணா போதும் எல்லா வரையும் சரியா போயிடும். அடுத்து சாப்பிடும் பொழுது வடக்கு பக்கமா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இதுக்கான சரியான காரணம் எனக்கு தெரியல. வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு, இதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால இப்போதைக்கு வடக்க பார்த்து சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காங்க, நல்ல காரியமா இருக்கும், வடக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம். கடைசியா சாப்பிடும் பொழுது ஏப்பம் வரும், ஏப்பம்னா என்ன, ஏப்பத்துல நிறைய டைப் இருக்கு, பசி ஏப்பம், ஜீர்ண ஏப்பம், புளிச்ச ஏப்பம், 3 ஏப்பம் இருக்கு. சில நேரத்துல நல்லா பசிக்கும் பாத்தீங்களா, அப்ப ஏப்பம் வரும், சொல்லுவாங்க இல்லையா பசி ஏப்பம்னு. பசி ஏப்பம் என்ன, வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்துருச்சு, தக தக நெறியுது, நீங்க சாப்பிடல, என்ன தெரியுமா, வயிற்றுல இருக்க ஆசிட் அல்சரை உண்டு பண்ணிருக்கிறக்காக ஆசிட் என்ன ஆகும், என்ன செய்ய தெரியாம சாப்பிட முடியாது, வைக்க சாப்பிட முடியல, அப்ப ஆசிட் நீர்த்து போக ஆரம்பிக்கும், ஆசிட் நீர்த்து போய் ஒரு ஏப்பம் வரும், நீங்க புரிஞ்சுக்கலாம். இது பசி ஏப்பம், என்ன இருக்கும், பசி ஏப்பம் வரப்படாது, பசி ஏப்பம் வந்துச்சுன்னா உடனே சாப்பாடு சாப்பிட்டுருக்கும், இல்ல தண்ணி ஊற்றி அவிச்சிருக்கும், 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா அல்சர் வரும். இது பசி ஏப்பம், என்ன பண்ணும், பசி எடுக்குது, 1 மணிக்கு பசியாக வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட போறீங்க, 4 நாள் சாப்பிட முடியாதா, முடிவெட்டீங்க சாப்பிட மாட்டேன், என்ன பண்ணணும், உடனே 1 சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சு ஆசிட் அவிச்சு விட்டுருணும், அப்ப பசியாக வராது, ஆசிட் அவிச்சு போயிருமா, சேஃப். அதுக்காக 1 சொம்பு எடுத்து குடிச்சிட்டு ஆசிட் மொத்தம் அவிச்சுட்டு அவிச்சு முடிச்சு யாராவது சாப்பிட கொடுத்துட்டாங்க, உடனே சாப்பிட கூடாது, இப்பதான் அவிச்சு விட்டீங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த வயிற்றுல போன தண்ணி எல்லாம் ஜீர்ணமானதுக்கு அப்புறம் தான் மறுபடி சாப்பிடணும். இது பசி ஏப்பம். நம்ம டெக்னிக் பிரகாரம் பசி எடுக்கும் போது சாப்பாடு வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிட்டு பாருங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில யாருக்கு ஏப்பமே வந்திருக்காது. நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட சாப்பிட ஏப்பம் வரும். அப்ப என்ன அர்த்தம், சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகுதுன்னு அர்த்தம். ஏப்பங்கிறது தெரியுமா, நீ நினைக்கிறீங்க ஏப்பங்கிறது கெட்ட காத்து வெளியே போகுது நினைக்கிறீங்களா, இல்ல காத்து உள்ள போறதா ஏப்பம், வயிறு இருக்கு இல்லைங்களா, வயிற்றுக்கு கீழேயும் மேலையும் ஒரு கேட் இருக்கும், சிறுகுடலுக்கும் வயிற்றுக்கு நடுவில் ஒரு இறைப்பை நடுவில் ஒரு கேட் இருக்கும், வயிற்றுக்கும் இந்த குடலுக்கு இந்த ஃபுட் பைப்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஏர் பைப் விண்டு பைப்னு சொன்னாங்க, இந்த பைப்புக்கும் ஒரு கேப் இருக்கும், இதுக்கு பேர் எபி கிளாடு பேர், அதே மாதிரி கீழே ஒரு கேட் இருக்கும், இந்த 2 கேட் இந்த ஒன்று க்ளோஸ்லேயே இருக்கு, எப்பவுமே இது நினைச்சா மட்டும் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும், சாப்பாடு உள்ள போகுது இல்லைங்களா, சாப்பாடை முழுங்கினீங்கன்னா இறைப்பைக்கு போக வேண்டிய கேட்டு ஓப்பன் ஆகி உள்ள போகும், மூச்சுக்காத்து எழுதிங்கன்னா நுரையீரல் கேட் ஓப்பன் ஆகும், இங்கே 2 கேட் இருக்கும், ஏதோ ஒன்று தான் ஒரு நேரத்தில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இருக்கும், எச்சில் முழுகி பாருங்க, எச்சில் முழுகும் பொழுது சுவாசிக்க முடியாது, தும்பும் போது சாப்பிட முடியாது, எல்லாம் ஒரே பைப்பு, 2 கேட்டு, ஒன்று நுரையீரலுக்கு ஒன்று இறைப்பைக்கு, இங்க ஒரு கேட்டு அங்க ஒரு கேட்டு, இப்போ இந்த 2 கேட் நடுவில் சாப்பாடு இருக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகுதா, எப்ப முதல் ஜீர்ணம் முடிஞ்சிருச்சோ வயிறு என்ன பண்ணும், அப்பாடா இந்த ஜீர்ணம் முடிஞ்சிருச்சுன்னு சிறு குடலுக்கு அந்த கேட்டை ஓபன் பண்ணி கொஞ்சம் தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணணும்,
வயிற்றுல இருந்து சிறுகுடலுக்கு ஒரு உணவு ஜீரணமாய் உள்ள போனா வயிற்றுல ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுமா? அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபில் பண்றதுக்காக மேல் கேட் ஓபன் ஆகி அப்படி காத்து உள்ள போகும். இதுக்கு பேர் ஏப்பம். இது ஜீர்ண ஏப்பம். இன்னொன்று இருக்கு, தப்பு தப்பா சாப்பிட்டு உட்கார்ந்துருப்போம், ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு வரும். இது குளிர்ச்ச ஏப்பம், கெட்டு போய் அது அழுகி போய் காத்து கெட்ட காத்து வருது, அது கெட்ட காத்து வெளியே போறது. மூணு ஏப்பம் இருக்குங்க. இதுல கெட்ட ஏப்பம் வரவே கூடாது, இனிமேல் வராது நம்மளுக்கு, முடிச்சு போச்சு. பசி ஏப்பம் வந்தா தண்ணி ஊத்தி அவச்சோம்னு சாப்பிடணும். சாப்பிடும் போது ஏப்பம் வந்தா என்ன பண்ணணும்? இதுக்கு முதல்ல நம்ம வீடியோ சொல்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, முதல் ஏப்பம் வந்தா சாப்பிட்றதை நிறுத்தணும் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அந்த சப்ஜெக்ட் ஏன் இன்னைக்கு நான் பேசலன்னா, அதுல சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. உண்மையிலே பார்த்தா சாப்பிடலைங்களா? சாப்பிடும் போது சாப்பிட சாப்பிட ஏப்பம் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்னா, வயிறு ஜீரண வேலையை ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஜீரணமாயிடுச்சு, போதும்னு அர்த்தம். ஆனா அது என்ன சிக்கல் தெரியுங்களா? ஒரு இட்லி சாப்பிட்றது ஏப்பம் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணணும்? முடிச்சுக்கணும். முடிச்சு உண்மையில பார்த்தா ஒரு இட்லி சாப்பிட்டா போதும். ஆனா பசி எடுத்தா சாப்பிடணும், அடுத்த கான்செப்ட் இருக்கா? ஒரு மணி நேரம் கழிச்சு பசிக்கு மறுபடியும் சாப்பிடணும். இது வீட்லயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஓகே. ஏப்பம் வந்தா நிறுத்துறீங்க, மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. காலையில 8 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட ஏப்பம் வந்துச்சு, ஆபீஸ் கலந்து காலை எடுத்து போயிட்டு இருக்காரு, 9 மணி ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட முடியுமா? அவர் ஒரு மணிக்கு சாப்பிட முடியும். ஸோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்திருக்கு. எப்படின்னா, முதல் ஏப்பம் வந்தா சாப்பாடு நிறுத்தணுங்கிறது வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, முதல் ஏப்பம் வந்தா சாப்பிடுங்க, தப்பு இல்லை, ஒரு கண்டிஷன். முதல் ஏப்பம் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுங்க, ஆசையாக சாப்பிடுங்க. சொல்ல பார்த்தீங்களா, பசி எடுத்தா சாப்பிடணும், ஆசதியில சாப்பிடணும், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்னு. ஏன் தெரியுமா? மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், மறுபடியும் பசி எடுத்தா தான் சாப்பிடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏப்பம் வந்துச்சுன்னா என்னது அர்த்தம்? சாப்பிட சாப்பிட யாருக்காவது ஏப்பம் வந்துச்சுன்னா சூப்பரா சாப்பிடுங்கிறது அவ்வளவுதாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முதல் வாய் சாப்பாடு ஜீரணமாய் வயிற்றுல போயிடுச்சு, உடம்புக்குள்ள போயிடுச்சு, அருமையா ஜீரணமா நடத்துங்க. ஆனா இப்ப எனக்கு பல பேர் இருக்காங்க, சாப்பிட்டு குடிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு சோடா கீழே குடிச்சு வயிற்று தாக்கணும், ஏப்பம். அவ்வளவு நேரம் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட சாப்பிட ஏப்பம் வரணும், அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. அடுத்தது, முதல் முதல்ல இனிப்பு சாப்பிடுறது நல்லது. அந்த காலத்துல பாருங்க, இலைய போட்டு முதல் முதல் இனிப்பு வைப்பாங்க, பாத்துக்கீங்களா? சாப்பிடும் பொழுது முதல் முதல் இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்ல காரியம் பண்ணா, ஐ குழந்தை பிறந்திருக்கா, அது என்ன வாய் தர சக்கரை போடுறாங்களா? இனிப்பு சாப்பிட்டா என்னன்னு தெரியுமா? நமக்கு இனிப்பு தான் முதல் முதல்ல சாப்பிடணும். ஏன்? இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா? முதல் முதல்ல வயிறு வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் சாப்பிடுங்க, நல்லா செய்யணுமா? அதுக்காக சக்கரை பொங்கல் இவ்வளவு வச்சு மொத்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தம் சாப்பிடுங்க. இனிப்புல ஆரம்பிங்கன்னு சொன்னேன், இனிப்புலயே முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ரஷ்யாவில் போனீங்கன்னா நல்ல காய் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கல, ஆயத்தர உப்பு போடுவாங்க தெரியுங்களா? குளிர் பிரதேசங்கள்ல முதல் முதல்ல உப்பு சாப்பிடணும். சூடு பிரதேசங்கள்ல முதல் முதல் இனிப்பு சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் முதல் என்ன சாப்பிடணும் மாறிட்டே இருக்குங்க. நீங்க லண்டன் சுவிட்சர்லாந்துல போய் இனிப்பு சாப்பிடுறாங்க, அங்க முதல் முதல் மருந்து உப்பு தான் சாப்பிடுவாங்க, கேட்டு பாருங்க. ஏன்னா உப்பு சாப்பிட்ட கிட்னி வேலை செய்யுமா? இந்த குளிர் பிரதேசங்கள்ல ஒரே குளிர்தான் இருக்குமா? உடம்பு ஃபுல்லா தண்ணியா இருக்குமா? அவங்க பார்க்க பாருங்க, செஞ்சு பாருங்க, தண்ணி கொட்டும். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க, பன்னு ரொட்டி சாப்பிடுறாங்க, உடம்பு ஃபுல்லா தண்ணிங்க. அப்போ தண்ணியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டாத்தான் அவங்க உயிரோட வாழ முடியும். அந்த பீஸா பர்கர் கொண்டு வந்து சூடு நாட்டில் சாப்பிட்டா நோய் வரும். நாம இங்க தை சாப்பாடு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, குழம்பு ரசம் மோறுன்னு. நீங்க சுவிட்சர்லாந்து போய் குழம்பு ரசம் மோறு சாப்பிடுங்க, 4 நாளைக்கு உயிர் போயிடும். அங்கே போய் சாப்பிடக்கூடாது, அங்கே பண்ணு பருந்து சாப்பிடணும், புரிஞ்சுங்களா? அப்போ பஞ்சபூதம் தகுந்த மாதிரி கலாச்சாரம் மதம் எல்லாம் மாறி கிடக்கு. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க? சூடு ஹாட் கண்ட்ரீஸ். அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சூடு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்ஸ் அத்தனை பேரும் குளிர் கண்ட்ரீஸ், அவங்க கலாச்சாரம் குளிர்களுக்கு மேட்ச் ஆகும். மிதவெப்பம், இந்த சைனீஸ் ஹிந்து எல்லாம் பாருங்க, இதெல்லாம் மிதவெப்பம். நீங்க சுவிட்சர்லாந்துல போய் அண்டார்டிகால போய் உங்க ஊர்ல கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கட்டி தானே போவீங்க, இல்லைன்னா செருப்பு போட்டு கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல?
அண்டார்டிகா போய் கோயில் கட்டுங்க, செருப்பு போட உள்ள போங்க, அப்படி உறஞ்சு நின்றுருக்கீங்க, அவங்க உங்களை சாமி கும்பிட்டு இருப்பாங்களா, அங்க போய் சூ போட்டு தான் போகணும், இது கலாச்சாரம். அவங்க இங்க வந்து சர்ச்சுல சூ போட்டு போனா என்ன இவங்க அப்படி சூ உடச்சு கோயிலுக்குள்ள போறாங்க, ஆனா இது பாக்குறமா இல்லையா? அவங்க நாட்டுல அந்த மாதிரி போனாதான் போக முடியும், அதை கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அப்ளை பண்ணும் போது அது பிரச்சனையா வருது. நான் எல்லாம் யோசிச்சு பார்த்துருங்க, மதம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு நாட்டுல இருக்கும்பொழுதும் அந்த நாட்டுல வாழ்றதுக்கான வழிமுறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அது மத்த நாட்டுக்கு போய் மதமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது ஒத்து வராது, மாத்தணும். நீங்க அந்த ஆட்டுகளை போய் ராம்ராஜ் வேட்டி கட்டிட்டு ராம்ராஜ் வேட்டி கட்டி சல்யூட் அப்படின்னு அது புரிஞ்சு போயிருக்கீங்க, நம்ம கோட் சுட்டு தான் போட்டு போகணும். எது என்ன பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிறது போதுங்க, நீங்க பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன பண்ணு நாமளுக்கே தெரிஞ்சு போயிருக்கு, யாருக்கு ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாங்க. பேசிக் நாலேஜ், பஞ்சபூதம், பிரபஞ்சம், தத்துவம், நவகரணம், இவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே நடக்கும், இது புரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாம உட்காந்துக்கிட்டு எங்கேயோ எழுந்து எழுத்து படிச்சுட்டு நாம உட்காந்துட்டு கலாச்சாரம் அதுன்னு சொல்லிட்டு வேற நாங்கள் பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அதனால முதல் முதல் இனிப்பு சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடாட்டி வருத்தப்படாதீங்க. சில பேர் இருக்காங்க, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க, நான் நிறைய ரூல்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா, யாராவது எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா கரெக்டா சின்சியரா ஃபாலோ பண்ணா நோய் வரும். கேஷுவலா ஃபாலோ பண்ணோம் உட்காந்துட்டு இனிப்பு இல்ல நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு சிட்டா சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க, புரிஞ்சிருச்சா? கேஷுவலா இருங்க. சில பேர் அப்படிதான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன 50 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணவே முடியல சார், எல்லா நோய்களும். இன்னொரு சொல்லுவாரு, சார் நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு அதான் தெரியல சார், 2 பாயிண்ட் மட்டும் தான் சார் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாரு. புரிஞ்சுங்களா? சந்தோஷமா 2 பாயிண்ட ஃபாலோ பண்ணா நல்லா இருப்பீங்க. வருத்தம் எப்ப கேட்டாலும் எனக்கு 2 மட்டும் தான் ஃபாலோ பண்ணி நினைச்சு நினைச்சு நோய் வந்துச்சுங்க, 48 பாயிண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்க இல்ல, அது சந்தோஷப்படுங்க, 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ணல விட்டுருங்க. அதாவது நான் சொல்ற எல்லா பாயிண்டையும் எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணாதீங்க, எதெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, எதெல்லாம் முடிய விடுங்க, நாளைக்கு குடிச்சுக்கலாம், அவசரம் இல்ல, என்னைக்காவது குடிச்சிடலாம். இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு எழுதுவாரு, நாகேஷ் கொண்டு ஆசைகளை கொடுப்பாரு, திரும்பி வருவாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, ஆசை சொல்லுவாரு, தப்பா இருக்குவாரு. அப்போ நாகேஷ் சொல்லுவாரு, மன்னா பிழை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கம்மியாக இருக்கும் கேட்ட மாதிரி, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ பரிசு அளவு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல இனிப்பு இல்லை, நான் பயப்படாதீங்க, இருந்தா சாப்பிடுறீங்க விட்டுருங்க, தானமா சாப்பிட ஒண்ணும் ஆகாது. இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப 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 நல்லதுங்க, ஃபாலோ பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கேஷுவலா இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் போன் பண்ணி எங்கிட்ட வருத்தப்படுறாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியல சார் அப்படின்னு வருத்தப்படும் போது அந்த வருத்தமே நோயா இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவுதாங்க பாருங்க, சாப்பாட்டுல இவ்வளவு விஷயம் இருக்கு, இது எனக்கு தெரிஞ்சதுக்கு இவ்வளவுதான். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரியாது, உடனே நான் சொன்னதுதான் உலகத்திலேயே சிறப்பானதுன்னு நினைச்சுக்காதீங்க. என்னுடைய அறிவுக்கு என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த மாதிரி பல ஞானிகள், பல குருநாதர்கள், பல புஸ்தகங்கள் எங்காவது கிடைச்சதுன்னா இனிமேல் சாப்பாடு ஒழுங்கா எப்படி சாப்பிடுங்கிற வித்தைகளை புதுசு புதுசா நீங்க ஆட் பண்ணிட்டு அது பிரகாரம் சாப்பிட்டீங்கன்னா இந்த உணவு ரத்தத்தில் போய் மண் சக்தி ஒழுங்கா கலக்குமா? பாருங்க, மொத்தம் 6 விஷயம் பாக்குறதா சொன்னோம், உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு. இப்போ சாப்பாட உணவை எப்படி சாப்பிடுறதுங்கிற சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு. தண்ணி எப்படி குடிச்சா அந்த தண்ணி நல்லபடியா ஜீரணம் ஆகும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்கலாம். தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க 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 டிவி பேப்பர் இன்டர்நெட்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இதுல எத்தனை பேர் தண்ணியை கொதிக்க வச்சு குடிப்பீங்க? யாரெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களோ உங்களுக்கு மிகப்பெரிய நோய் வரும், தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. சரி, தண்ணி ஏன் கொதிக்க வைக்கிறோம்? இது சாதாரண தண்ணியில என்ன இருக்கும், நோய்கிருமி இருக்கும்னு பயந்து கொதிக்க வைக்கிறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறோம், 2, 3, 4 லிட்டர் குடிக்கிறோமா? நான் கேட்கிறேன், ஒரு 4 லிட்டர் தண்ணியில எவ்வளவு நோய்கிருமி இருக்கும்? சும்மா எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு நோய் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூக்குடைய காத்து உள்ள போகுதுல்ல,
ஒரு நிமிஷத்துக்கு 8 லிட்டர் காற்று வருது. ஒரு நாளைக்கு சுமார் 12,000 லிட்டர் காற்ற குடிக்கிறோம். இப்போ இந்த ஹாலில் இருக்கிற காற்றுல குப்பை, கோளம், வைரஸ், பாக்டீரியா எல்லாம் இருக்குமா இருக்காதா? காற்றில் நோய்கிருமி இருக்காது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்குமல்ல? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுடைய வாக்கி டாக்கி, எஃப்எம் ரேடியோ, செல்போன் ரேடியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையாங்க? அப்போ 12,000 லிட்டர் காற்ற குடிக்கிறோம், அதில் நோய்கிருமி இருக்கு. இதையும் உங்கள் உடம்பு நோய் உண்டு பண்ணல? தண்ணீர் குடிக்கிற நோய்கிரி மட்டும்தான் நோய் உண்டு பண்ணுமா? காற்று வந்து நோய் உண்டு பண்ணாதா? காற்றில் நோய்கிருமி இருக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்களா? தண்ணீர் நோய்கிருமி இருக்கு நான் ஒத்துக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சா நோய்கிருமி செத்து போகும் நான் ஒத்துக்கிறேன். அப்ப பண்ணுங்க, யாருடைய உடம்புல நோய்கிருமி உள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க. ஆனா ஒரு கண்டிஷன், காத்தையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி தான் குடிக்கணும். முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ 2 லிட்டர் தண்ணீர் இருக்கிற நோய்கிருமியை விட 12,000 லிட்டர் காத்துல நோய்கிருமி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஆஸ்திரேலியா நோய்கிருமி இருக்கு. அந்த நோய்கிருமி அப்படியே காத்து வழியா அப்படி இப்படி ஆடி ஒரு மாசமா டிராவல் பண்ணி இப்போ உங்க மூக்குள்ள போறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? உலகத்துல எந்த மூலையில எந்த நோய்கிருமி இருந்தாலும் உங்க பர்மிஷன் இல்லாம உடம்புக்குள்ள போக முடியுமா? அப்ப அதனாலதான் நோய் வராது. தண்ணி இருக்கிற நோய்கிருமி நோய் உண்டு பண்ணுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே நோய்கிருமி பத்தி பார்த்தோம். நோய்கிருமி உடம்புக்குள்ள போனா நம்ம உடம்பு குளப்படுதுன்னு பார்த்தோம்ல. தடுப்பூசிங்கிற பேர்ல நோய்கிருமி எடுத்து உள்ள விடுவாங்களாமா? இதுக்கு பேர் தடுப்பூசியாமா? தண்ணி கொதிக்க வச்சு குடிங்கன்னு சொல்லுவாங்களாமா? நோய்கிருமி வராதுன்னு சொல்லுவாங்களாமா? ரெண்டுக்கு ஒரு முரண்பாடு இருக்கா? கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையா? தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது. ஏன் தண்ணியை கொதிக்க வச்சா தண்ணி எழுதியுமா இருக்குது? சாதாரண தண்ணியில பிராணன் இருக்கு, நீர் பிராணன். தண்ணியில நீர் பிராணம் இருக்குங்க. கொதிக்க வச்சிருந்தாவோ நீர் பிராணம் ஆவியாயிடும், உயிர் போயிருங்க. உயிர் போயிடுச்சா? அடுத்தது தாது பொருள் விட்டமின் இருக்குமா? அதெல்லாம் ஆவியாயிடும். சில பேர் கேட்கிறாங்க, தாது பொருள் செத்து போகுமா? அது எப்படி செத்து போகும்? செத்து போறதுல டீப் ஃபார்ம் ஆகும். ஒரு சட்டியில பால் ஊத்துங்க, கொதிக்க வைங்க, பால் என்ன சுண்டிட்டே வருதா? பால் கோபமா மாறுதா? இன்னும் நல்லா கொதிக்க வைங்க, அது ஆவியா போய் கருப்பாயி கரைஞ்சு போய் ஆவியா போய் ஒண்ணு பண்ண போயிருந்தா சட்டியில இருந்த பால் என்னாச்சு? அது இருக்கிற கால்சியம் சோடியம் அயன்ல இருக்க போச்சு. ஆவியா போச்சா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ தண்ணியை கொதிக்க வச்சா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அது வந்து பாயிலிங் டெம்பரேச்சர். தண்ணிக்கு 100, பாதரசத்துக்கு 100, 100க்கு மேலையா? 100க்கு மேல. பெட்ரோலுக்கு 100 கம்மியா? பெட்ரோல் கையில் ஊத்து ஆவியா போதா? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஆவியாவது டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அதுதான் பாயிலிங் டெம்பரேச்சர். அப்போ கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் வைட்டமின் ஏபிசின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா? இந்த டெம்பரேச்சர் வச்சுன்னா தீபா மாய் ஆவியா போகும் ஒரு கணக்கு இருக்கா? அப்ப தண்ணி கொதிக்க வச்சுன்னா தெரியுமா? தண்ணி கொதிக்க வச்சோன்ன ஒவ்வொரு டிகிரி சூட்டுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு விட்டமின் மெடல் ஆவியா போயிட்டே இருக்கும். தண்ணி அடுப்புல சூட வச்சுட்டு சமையல் உட்காந்து பாருங்க, என்ன ஆகும்? ஒரு வாசம் அடிக்கும் இல்லையா? தண்ணிக்கு ஒரு வாசம் போகும். என்னது? அதுக்கு கெமிக்கல்ஸ் வெளியே போயிட்டு இருக்கும். உண்மையிலே பெண்கள் சமைக்கிறீங்கல்ல, நீங்கெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். ஏன் தெரியுமா? சமைக்கும் போது இருக்கிற சத்தெல்லாம் நீங்க மூக்கோலி இடிச்சிடுறீங்க, இழுத்துடுறீங்க, மிச்சத்துக்கு குப்பை தான் கூட மக்கள் கொடுத்துருவீங்க. உங்களுக்கு அது சமைக்கும் போது பாருங்க, சமைச்சா சாப்பிட பிடிக்காது பாத்தீங்களா? நான் சமைச்சேன் சாப்பிட பிடிக்க சொல்லுவீங்க. சமைக்கும் பொழுது வர அந்த ஆவி இருக்கு இல்லைங்களா, அது போதுங்க உங்க உடம்பு எனர்ஜி. அது மூக்கொழிய உள்ள போய் சத்தா வந்துருது. நீங்க எல்லா ஆவியும் குடிச்சிடுறீங்க. அப்போ தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதுல பிராணம் போயிருது. ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் அது இருக்கிற சத்து பொருள் ஆவியா போகுது, இல்ல தண்ணியில பிணமா மிதக்குது, அதாவது வேற ஃபார்ம்ல மாதிரி தண்ணி கலந்துருது. சத்து பொருள் என்ன ஆகுது? மொத்த தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளும் ஆவியாயிட்டு அது சப்ப தண்ணியா மாறிடுது. ஒரு டிபிக்கல் வாட்டர் H2O அவ்வளவுதான் இருக்கிறது, வேற ஒண்ணுமே இருக்காது.
அத குடிச்ச என்ன வரும், உடம்புக்கு பிராணம் வேணும்ல, நீர் பிராணம் உடம்பு வழியா தண்ணி வழியா போயிட்டு இருக்குல்ல, அப்ப உடம்புல பிராணம் கம்மியாகுமா, உள்ள போறது ஸ்டாப் ஆயிடுச்சா, கெமிக்கல்ஸ் எதுவும் போகலையா, விட்டமின் உடல் எதுவுமே போகலையா, உடம்புல எதுவும் ஒரு பொருள் இல்லாம கெட்டு போகுமா, நோய் எதுவும் வராதா? உடம்புக்கு ரெண்டு விதமா தாது பொருள் போகுது, ஒண்ணு சாப்பாடு, இன்னொன்று தண்ணி தானே. சாப்பாட்டை என்ன பண்றோம், குக்கர்ல வச்சு கொதிக்க வச்சிடறோம், தண்ணி கொதிக்க வச்சிடறோம், அப்புறம் உடம்புக்கு எப்படிதான் சத்து பொருள் போகும், ஏதாவது வழியில் போய் தானே வரும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, எல்லா நோயும் வரும், நம்பிக்கை இல்லையா? தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்க மீன் தொட்டியில ஊத்துங்க, மீன் செத்து போயிடும். கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டின தண்ணியில மீனை போட்டா மீன் செத்து போயிருங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன், அந்த தண்ணியில ஒரு மீன் கூட வாழ்றதுக்கு வழி இல்லாம பிராணம் இல்லை, தண்ணி இருக்கு, தண்ணியில பிராணம் இல்லை. அதுக்காக வீட்டில் போயிட்டு மீனை போட்டு குடம் பண்ணி பாப்பா சமைச்சாருங்க, போட்டு செக் பண்ணி பாருங்க, துடிக்கும் உடனே வேற தண்ணியில மாத்தி போட்டு காப்பாத்திருக்காங்க. சில போர்வெல் வாட்டர் குடிக்கூடாது, போர்வெல் வாட்டர் அந்த காலத்துல செக் பண்ணுவாங்க, போர்வெல் வாட்டர் எடுத்து ஒண்ணு மீனை போடுவாங்க, மீன் உயிரோட இருந்துச்சுன்னா அந்த போர்வெல் வாட்டர் குடிக்கலாங்க, மீன் செத்து போனா குடிக்கூடாது. ஏன்னா தண்ணி எங்கேயோ ஒரு ஆள் குழாய் கிணத்துல இருந்து வருது, டீப்ல அங்க பிராணம் இருக்கா ஏன் தெரியாது, விஷம் காத்து இருக்கலாம் தண்ணியில, யாரும் தெரியும், போர்வெல் வாட்டர் எடுத்து வந்து குடிக்கக்கூடாது. டேஞ்சர், எடுத்து என்ன பண்ணுவாங்க, மீனை போட்டு பார்ப்பாங்க, மீன் உயிரோடு இருந்தா குடிக்கிறது தெரியுமாங்க, இல்லை குடிக்க மாட்டாங்க தெரியுங்களா, போர்வெல் வாட்டர் பம்ப் போறாங்க அவங்க கேட்டு பாருங்க. ஸோ ஒரு தண்ணி குடிக்கிறது தனியா இல்லையா செக் பண்ணுறது எப்படின்னா, அதில் மீனை போடணும், செத்தா குடிக்கக்கூடாது. இப்ப சொல்லுங்க, பிராந்தி விஸ்கி எல்லாம் மீனை போட்டா மீன் செத்து போகும், உயிரோடு இருக்குமா, கடல் வாட்டர்ல மீன் இருக்கு சார், அதுல நிறைய பிராணங்கள் இருக்கு, உப்பு அதிகமா இருக்கிறதுனால நம்ம சாப்பிட முடியல, அந்த விஷயத்துல லீக் ஆயிடுச்சு. சோ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடாது, தண்ணி கொதிக்க வச்சு இந்த காபி டீ குடிக்கிறோம் இல்லைங்களா, அதோட கான்செப்ட் வேற. இப்போ டீ தூள தண்ணியில போடுறோம், கொதிக்க வைக்கிறோம், அது தண்ணியில் இருக்கிற எல்லா சத்துக்களும் ஆவியா போயிருது, ஆனா டீ தூள் இருக்கிற சத்து தள்ளி வருது. அங்க அந்த கான்செப்ட், டீ தூளை குடிக்கணும், நேரா குடிக்க முடியாது, தண்ணிக்குள்ள வச்சு குடிக்கிறோம், ஸோ அந்த தண்ணி மூலமா சத்து கிடைக்காது. நீங்க தாகம் எடுக்கும் போதெல்லாம் டீ குடிச்சிட்டே இருங்க, தண்ணி தாகம் தீர்ந்துருமா, பிளைன் வாட்டர் சாப்பிட்டா மட்டும் தண்ணி தாகம் தீர்ந்துல, ஸோ உடம்புக்கு தண்ணி வேணும்னா தண்ணி தான் குடிக்கணும், டீ கவி குடிக்கணும், ஏன்னா அது கான்செப்ட் வேற. கரிசலாங்க இலையை போட்டு கொதிக்க வச்சு குடிங்கன்னு மூலிகை சொல்லுவாங்க இயற்கை வைத்தியத்துல, தண்ணீரை எதை போட்டு கொதிக்க வச்சாலும் தண்ணீருக்கு சத்து ஆவியா போயிடும், பட் அந்த மூலிகை சத்து தண்ணிகள் வந்துடும், நமக்கு தேவை மூலிகை தான், அந்த கான்செப்ட் அங்கே அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிளைன் வாட்டர் குடிச்சாதான் நம்ம உடம்புக்கு பிராணம் கிடைக்கும், இது வேற கான்செப்ட், அது வேற கான்செப்ட், அதுக்கு அது தப்புன்னு இல்லை, அது நல்லது. அப்போ மூலிகை மட்டும்தான் உள்ள போகுதுன்னு குடிச்சுக்கோங்க, தண்ணியுடைய பிராணம் கிடைக்கவே குடிச்சுக்கிட்டு தனியாக பிளைன் வாட்டர் சாப்பிடுங்க. வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது ஏதாவது மூலிகை போட்டு கொதிக்க வச்சா பரவாயில்ல, அந்த மூலிகை சத்து உள்ள போகுதுன்னு அர்த்தம். தண்ணியை ஏன் கொதிக்க வச்சு குடிக்க சொன்னாங்க தெரியுங்களா, சுனாமி வருது, வெள்ளம், எபிடமிக், கொள்ளை நோய்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு ஊர்ல அத்தனை பேர் செத்து போவாங்க திடீர்னு, ஏன், ஏதோ விஷம் கலந்துடும், குளத்தண்ணியில டேங்க்ல விஷம் கலந்துடும், ஏதாவது நடந்துடும். அப்போ வைத்து போய் என்ன பண்ணாங்க, தண்ணி கொதிக்க வச்சு குடின்னு சொன்னாங்க, சில எமர்ஜென்சிகள் மட்டும்தான், ஊரெல்லாம் வெள்ளங்க, அது கிணங்கள்லாம் மிதக்குது, தண்ணியெல்லாம் அழுக்கா இருக்குது, குப்பையா இருக்குது, சாக்கடையெல்லாம் கலந்துருக்கு, அப்படி இருக்குது, அந்த ஊர்ல தண்ணி இருக்காதா, இந்த ஊர்ல சுனாமி வந்துச்சுன்னா தண்ணி இருக்குமா, குடிக்கிறது தண்ணியா இருக்குமா, யாருமே இருக்க மாட்டாங்க, ஹெலிகாப்டர் மட்டும் சுத்திட்டு இருக்கு, என்ன பண்ணுவாங்க, இருக்கிற தண்ணி குடிச்சாடுமா, அப்ப தண்ணி குடிச்சாலும் இறந்துட்டாங்க, நோய் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க டிவி பேப்பர் மூலமா ரேடியோ மூலமா, தண்ணியை அப்படியே குடிக்காதீங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்கன்னு எமர்ஜென்சியில பிரச்சாரம் பண்ணாங்க. அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கு பொருந்ததுங்க. அப்போ தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல காரியம் கிடையாது. அதனால தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. இருந்தாலும் டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலமா இன்னும் ஏன் விளம்பரம் வருது தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை கம்பெனிகள் அவங்களுக்கு ஒரு ரூபா மாத்திரையா 3000 ரூபாய் விற்கிறாங்க,
ஐயா தான் இருக்கிறாங்க. ஸோ கோடிக்கணக்கான லாபம் வருது. இந்த பணத்தை எடுத்து என்ன பண்றாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த டீமோட வேலை என்ன தெரியுமா, கவர்மெண்ட் கிட்ட எந்த விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றது, கவர்மெண்டே பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். அது கெட்ட விஷயமா இருக்கும், ஆனா நல்ல விஷயமா நமக்கு தோணும். தொட்டிலி ஆட்டை விட்டு கிள்ளி விடுற மாதிரி எந்த விஷயத்தை பிரச்சாரம் பண்ணா நாமெல்லாம் கெட்டு போவோமோ அந்த விஷயத்த நல்ல விஷயமா மாத்தி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. பாருங்க, தண்ணி கொதிக்க வச்சு குடி கொதிக்க வச்சு குடின்னு எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. நான் ஓப்பனா கேக்குறேங்க, நான் 6 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன், பெரிய பெரிய மினிஸ்டர்ல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த கொடுத்தாச்சு. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதுக்கு பணம் தர மாட்டேன் அவ்வளவுதான். இது பிரச்சாரம் பண்ணி யாரும் என்ன பிரயோஜனம், நீங்க நல்லா போனீங்கன்னா அவங்க லாபம் இருக்கா, இவரு காரியம் பண்ணோம்னா லாபம் கிடைக்கிறேங்க. அப்போ தண்ணி கொதிக்க வச்சு குடி கொதிக்க வச்சு பிரச்சாரம் பண்றதுல என்ன லாபம் இருக்குது, நாமெல்லாம் ஆரோக்கியம் பண்ணாம இருப்போம். அப்ப நிறைய மருந்து மாத்திரை சப்ளை ஆகுமா, மருந்து மாத்திரை கம்பெனிகள் கவர்மெண்ட் பணம் கொடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு எஜுகேஷன்ல மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டீப்பா அப்படி கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு ஒரு தனி டீம் இருக்குங்க, உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்தலாம், எப்படி எல்லாம் பொய் சொல்லலாம், எப்படி மக்களை முட்டாளாக வச்சுட்டு இருக்கிறது, எவனாவது ஒருத்தர் என்ன மாதிரி வந்துட்டான்னா, ஓஹோ இவன் வந்துட்டானா, இவனை போட்டு தரணும், என்ன பண்ணலாம். இருக்கவே இருக்கு போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதை எதிர்த்து மட்டும் உறுதி போட்டு விதிப்பாங்க, இல்லையா பொய் கேஸ் போடுவாங்க, இல்லவே இருக்கவே கடைசியா எதுவுமே முடியலையா, கடைசியா செக்ஸ் சாமியா எதாவது பொம்பளை விட்டு கேஸ் போட வச்சு முடிஞ்சு போச்சு. இப்படி எதையாவது பண்ணி யாராவது நல்ல காரியம் பண்றாங்களோ போட்டு மிதி மிதி மிதிக்க வேண்டியதுங்க. இது நடந்துட்டு இருக்கு, கரெக்டா டீம் இருக்குங்க, நம்ப மாட்டீங்க. எங்க போறா, என்ன பண்றா, யார் இருக்கா, என்ன பண்றா, வயசு என்ன, கம்ப்ளீட் ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும், எல்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான வருமானம் சும்மா இல்ல, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் வாட்ச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது யாரும் முடிவு பண்றாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது முடிவு பண்றது வேற ஆள் தெரியும். உங்களுக்கு இன்டர்நெட்ல கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா, அதை போய் பார்க்க தெரியும். மலேசியால உட்கார்ந்துட்டு கூகுள் சர்ச்ல ஏதாவது போட்டு அடிங்க, ஒரு லிஸ்ட் வருமா, அதே செகண்ட்ல ஜப்பான்ல அமெரிக்கால இந்தியாவில யாராவது போட்டு அதே கூகுள் சர்ச்ல அதே போட சொல்லுங்க, இந்த ரிசல்ட் வராது, வேற ரிசல்ட் வரும். ஒவ்வொரு சர்வரும் வேற, ஒரு நாட்டு இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்றத முடிவு பண்றாங்க. ஒரு சில நாடுகள்ல செக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கெட்ட கெட்ட விஷயமா வரும், ஒரு சில நாடுகள் செக்ஸ் போட்டா எஜுகேஷன் மட்டும்தாங்க வரும். போய் போட்டு பாருங்க, தெரியும். யாராவது போன் பண்ணி கேட்டு பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கூடாதுங்கிறது ஆல்ரெடி டிசைன் பண்ணிருக்குது. இப்ப எல்லாமே கூகுள் சர்ச் இன்டர்நெட்ல போயிச்சு இல்லையா, இப்ப ஏதாவது வேற என்ன பண்ணுவீங்க அடிச்சு பாப்பீங்களா. அப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க, எதா இருந்தாலும் நீங்க அந்த இன்டர்நெட்ல தான் போய் பார்க்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அங்க எஜுகேஷன் மாத்தி வச்சுட்டாங்க. நல்ல விஷயம் எதுவுமே இருக்காது, கெட்ட விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்து இப்படிதான், சுகர் வந்துச்சா அடிச்சா நம்ம சுகரை பத்தி எல்லா விஷயமும் கெட்ட விஷயமா இருக்கு, என்ன பண்ணுவீங்க. நல்ல விஷயம் ஒண்ணுமே இல்லை. எப்படி நமக்கு என்ன தெரியணும் தெரியக்கூடாதுங்கிறது அத்தனை டிசைட் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் தண்ணிய கொதிக்க வச்சு குடிங்கன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு பெரிய டீம் இருக்கு. அவங்க பணம் சப்ளை பண்ணி எஜுகேட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட, சொல்லுங்க 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 மனுஷன் பணம் கொடுத்து அந்த வேலை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னாவோ எல்லாரும் நல்ல காரியம் மாதிரி கொதிக்க வச்சு கொதிச்சு குடிக்கிறீங்களா, எல்லா நோய் வருமா வராதா. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்க கூடவே கூடாது, அதுலயும் குறிப்பா காய்ச்சல் வந்து அந்த காரியத்தை செய்யவே கூடாது. ஏற்கனவே காய்ச்சல் வந்திருக்கு, உடம்புக்கு பிராணம் வேணுமா, அப்ப கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சா பிராணம் எப்படி கிடைக்கும். அதாவது ஃபீவர் வரும் பொழுது தண்ணியை சூடு பண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. சூடு பண்றதுக்கும் கொதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஹீட் பண்றதுக்கும் பாயில் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, உடம்புக்கு சூடு வேணும் பார்த்தோமா, ஃபீவர் வரும்போது உடம்பு சூடு வேணுமா, உடம்பு கஷ்டப்பட்டு சூடு பண்ணியிருக்கா, சூடு இன்க்ரீஸ் பண்ணுமா, தண்ணி அடுப்புல வைக்கணுங்க, சூடு பண்ணணும். எடுத்தா அடுப்புல இருந்து எடுத்த தண்ணி அப்படியே வாயில் ஊத்தணும், வாய் வெந்து போகக்கூடாது, குடிக்கணும், அவ்வளவுதான் சூடு பண்ணணும். நெருப்பு சாப்பிட முடியாது இல்ல, நெருப்ப சாப்பிட முடியாதுங்கிறக்காக தண்ணி வழியா லேசா சூடு பண்ணி அதை சூட்டோட தண்ணியை குடிச்சிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நெருப்பு கிடைக்குமா, உழைப்பு கிடைக்குமா, அதுக்காக அரேஞ்ச் பண்ணதுதான் சுடுதண்ணி டெக்னிக். சுடுதண்ணிங்கிறத நாம என்ன பண்ணோம், கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிக்கிற தண்ணி பேர மாத்தி விஷயம், கொதிக்க வச்சா சத்து கை கெட்டு போயிடும், லேசா சூடு பண்ணி அடுத்து எடுத்தா
அப்படியே குடிக்கணும், அவ்வளோ சூடு பண்ணணும். அது வரைக்கும் சூடு பண்ணுறதுக்கு தண்ணிக்கு அப்ளிகபிள் ரெக்கமெண்ட். ஸோ சுடு தண்ணி குடிங்க, கொதிக்கிற தண்ணியை குடிக்காதுங்க. அடுத்தது ஃபில்டர் வாட்டர் குடிக்கலாமா? வீட்டில் ஃபில்டர் வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோமா? வாட்டர் டாக்டர் அது இதுன்னு ஏகப்பட்ட பேரில் வந்துருச்சுருக்கோம். ஃபில்டர் வாட்டர் குடிக்கக்கூடாது. ஏன்? ஒரு ஃபில்டர் வாங்குவீங்க, வெள்ளை கலரில் ஒரு டப்பா மாதிரி இருக்கும் ஃபில்டர், புதுசாக வாங்கும்போது வெள்ளையாக இருக்கும். தண்ணி ஊற்றி ஊற்றி ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த வெள்ளை கலர் இருக்கிறது ஒரு மஞ்சளாக ப்ரௌனாக மாறிடும். நாம என்ன ஒன்று எடுத்து உதறினா ஒரு குப்பை மாதிரி வருமா? நம்ம சந்தோஷப்படுவோம், அப்பாடா இந்த தூசுக்கள் உடம்புக்குள்ளே போகலை, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா? நான் என்ன சொல்லுவேன், இந்த தாது பொருள் உங்கள் உடம்புக்குள்ளே போகலையா, உங்கள் உடம்புக்கு நோய் வந்திருக்குன்னு சொல்லுவேன். இது சாதாரண தண்ணிங்க, டேப் வாட்டர். இதில் ஏதாவது தெரியுதா பாருங்க, ஒன்றுமே தெரியல, பச்சையாக மஞ்சளாக ஒன்றுமே தெரியல. இதை ஃபில்டரில் ஊற்றினா மட்டும் இருக்கிற குட்டியாக இருக்க மஞ்சள் பச்சையெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துக்கிற அந்த ஃபில்டர் கஷ்டப்பட்டு, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பொருள் எழுதுங்க, தூசு இல்லை, அதுதான் நம்ம உடம்புக்கு தேவையான தாது பொருட்கள். அது உள்ள கூட நோய் வருமா பாருங்க, தண்ணியில் ஒன்றுமே தெரியல. இதை சின்ன சின்னதாக தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த பொருள்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கிறீங்களே, சிக்கன் 65, மட்டன், சுக்கா, கொத்து பரோட்டா எல்லாம் கும்பு கும்புன்னு சாப்பிட்றோமே, அவ்வளோ பெரிய பொருளெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஜீரணம் பண்ணி உள்ள போதா இல்லையா? நல்லதான் இருக்கீங்க, அவ்வளோ பெரிய பொருளெல்லாம் ஜீரணம் பண்ணுற உடம்பு, இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி பொருளை மட்டும் ஜீரணம் பண்ணுற ஒரு ஃபில்டர் வச்சுருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க, ரசத்தை ஃபில்டர்ல ஊத்தி ஃபில்டர் பண்ணி குடிங்க, என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது, சப்பையா போயிருமா? ரசையும் குடிக்கிறீங்க, மோர் இருக்கு, மோர் பண்ணுங்க, வாட்டர் ஃபில்டர் ஊத்திருங்க, எல்லாம் ஃபில்டர் பண்ணிருங்க, தண்ணி மட்டும் குடிங்க, அது மோரா இருக்கீங்க. அப்ப நல்ல பொருள் ஃபில்டர் பண்ணுதா இல்லையா? அது ஃபில்டருடைய வேலை என்னன்னா, அது இருக்கிற எல்லா மினரலையும் விட்டமினையும் மொத்தமா உறிஞ்செடுத்துருங்க, சப்பை தண்ணியை மாத்தி கொடுக்குது. நான் ஒரு சந்தோஷங்க, வாட்டர் ஃபில்டர் தண்ணி இருக்கிற பிராணனை மட்டும் எடுக்கிறது இல்லை, சந்தோஷம். தண்ணியை கொதிக்க வச்சா பிராணனும் போயிடும், சத்து பொருளும் போயிடும். ஃபில்டர் கொண்டா தப்பிச்சிங்க, பிராணன் போகாது, பிராணன் அங்கேயே தான் இருக்கும், சத்து பொருள் மட்டும்தான் குறையும். யாரெல்லாம் வாட்டர் ஃபில்டர் வச்சு அதில் இருக்கிற தாது பொருளை எடுத்துட்டு உதறீங்களோ, தூசு மாதிரி விழுந்துல்ல, இப்போ உடம்புல அது கம்மி இது கம்மி அயன் இல்லை டேப்லெட் அது இல்லை சொல்றாங்களா, ஆஸ்பத்திரி போவாங்க, என்னாச்சு உங்களுக்கு அயன் டெபிஷியன்சி கால்சியம் சொல்றாங்களா, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, மெடிக்கல் சாப்பிட போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, அந்த மாத்திரையும் தூசு தானே, ஒன்று பண்ணுங்க, அந்த மாத்திரையை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வாட்டர் ஃபில்டர் ஊற்றி அவர்களுக்கு குடிச்சிருக்கோம், குடிப்பீங்களா? மாத்திரை இருக்கிற எல்லா பொருளையும் வாட்டர் ஃபில்டர் உறிஞ்சிருமா? அப்போ கெட்ட பொருள் தானே, வெறுந்தண்ணி குடிச்சிருப்பாங்களே. வாட்டர் ஃபில்டரில் எதெல்லாம் ஃபில்டர் பண்ணி குப்பைன்னு கொட்டுறீங்களோ, அந்த குப்பையை தாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, இந்த குப்பை உள்ள போகாதனால அந்த குப்பை வாயில் சாப்பிட்ருக்கீங்க. இந்த தாது பொருட்கள் உள்ள போனா மருந்து மாத்திரை தேவையில்லை, உலக ராசிக்கு மருந்து மாத்திரைக்கு எப்படி என்ன தேவைக்கிறாங்க பாத்துக்கீங்களா? பேரிச்சு மலை எப்படி செய்யறாங்க டீங்களை காட்டுறாங்க, இது அசிங்கமா செய்யறாங்க. பணத்திற்பட்டு எப்படி செய்யறாங்க, அசிங்கமா செய்யறாங்க, காட்டுறாங்களா? நல்ல நல்ல பொருளை எல்லாம் செய்யறத டிவி பேப்பர்ல போட்டு விளம்பரம் பண்றாங்களா, இது நல்லா செய்யல நல்லா செய்யல பிணாயி வாங்காதீங்க அப்படின்னு விளம்பரம் பண்றாங்களா? மருந்து மாதிரி எப்படி செய்யறாங்க, என்னைக்காவது ஃபேக்டரி நடக்கிறத கேமரா எடுத்து ஷூட்டிங் போட்டு காமிச்சிருக்க பாத்துக்கீங்களா? கன்றாவியா இருக்கும், அதுக்கப்புறம் மாத்து வந்து சாப்பிட மாட்டீங்க. எதுல இருந்து எடுத்துருக்காங்க, முடியில இருந்து, சுடுகாட்டு இருக்கிற பிணங்களுடைய எலும்புல இருந்து, சாக்கடையில இருந்து, எதுலயோ இருந்து மருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா யாரும் சாப்பிட மாட்டீங்க, ஆனா உணவு பொருளை தயாரிக்கிறத மட்டும் டிவி விளம்பரம் போட்டு போட்டு சாப்பிட பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரம் பண்றாங்க, அது தெரியும் டீம் இருக்கு, பால் சாப்பிடாதீங்க, என்ன சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? மருந்து மாத்திரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இந்த தண்ணியில் இருக்கிற சத்து பொருளை எடுத்து மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க. ஆரஞ்சு, சாத்துக்குடி, கோதுமை, இதுதான் தயாரிக்கிறாங்க. கேட்டு பாருங்க, உணவுப் பொருள் இருந்துதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மருந்து மாத்திரை தயாரிச்சு டப்பால கொடுக்குறாங்க. நம்ம உடம்பே இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ராக்டர் வச்சுருக்கும் போது நாம எதுக்கு அதை மருந்து மாத்திரை சாப்பிடணும்? தண்ணியை ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவையான எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிறதுங்களா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுன்னு அந்த பிரச்சனை வரும். ஏன்னா தண்ணி வழியாதாங்க உடம்புக்குள்ள எல்லா சத்து பொருளும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று உணவு, உணவு என்ன பண்றோம்,
குக்கர்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிருப்போம், அங்கே செத்து போயிச்சா. முதல்ல அடுப்புல வச்சு சட்டி சமைச்சிட்டு மண் சட்டியில விறகடுப்பு, விறகும் நல்லது அடுப்பும் நல்லது சட்டியும் நல்லது. அப்புறம் என்னாச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்தாச்சு. வேற இந்த மண் சட்டிக்கு பொதுவா அலுமினியம் எல்லாம் சிமெண்ட் மாறி போச்சு, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, இது இன்னும் குவாலிட்டி கம்மியாச்சு. அப்புறம் குக்கர் வந்துருச்சு, வடிச்சு சாப்பிட்றத விட குக்கர்ல வச்சா சத்து கம்மி. ஏன், வடிக்கும் போது பாருங்க மேல ஓபனா இருக்குமா, அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல போகவே போகாது. பாத்துக்கீங்களா, ஏன்னா அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா ஆவியே போயிருது. அந்த குறிப்பிட்ட 100 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேல அந்த உணவு போகவே போகாதுங்க. இதே குக்கர்ல உள்ள வச்சு விசில் வச்சுட்டீங்கன்னா உள் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் மீறி போகுது, அதை சீக்கிரமா 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 சமையலாகுதா? ஏன், டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது. எவ்வளவு அதிக டெம்பரேச்சர்ல ஒரு உணவு சமைக்கிறோமோ அவ்வளவு தூரம் கெடுதல்ங்க. பொரியல் சமையல் பண்ணும் பொழுது சிம்பிளா வச்சு சமைச்சு பாருங்க, அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும், சத்து சரியா இருக்கும். பெருசா ஸ்டவ் வச்சு சமைச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். எவ்வளவு மெதுவா சூடு பண்றோமோ அவ்வளவு நல்லதுங்க, எவ்வளவு ஸ்பீடா சூடு பண்றோமோ அவ்வளவு கெட்டது. அப்ப குக்கர்ல வச்சு என்ன ஆகும், குக்கர்ல இருக்கிற எல்லா தாது பொருளும் செத்து போயிருது, தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிற அங்கேயும் செத்து போயிருது. அப்புறம் உடம்புக்கு எப்படிதான் வரும், பரவாயில்ல குக்கராவது பரவாயில்ல. அடுத்த ஸ்டேஜ் மைக்ரோ ஓவன், அடுத்த ஸ்டேஜ் இண்டக்ஷன், எல்லாமே கெடுது கெடுது. மைக்ரோ ஓவன்ல ஒரு பாத்திரம் சமைக்கிறீங்க பாத்துக்கீங்களா, ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க, அந்த பாத்திரம் தான் வைக்க முடியும், சும்மா பிளாஸ்டிக்ல வைக்க முடியாது. அந்த பாத்திரத்துல சாப்பாடு வச்சா சூடான உடனே பாத்திரத்தை கையில பிடிச்சு தூக்கலாம், பாத்திரம் சூடாகாது, உணவு மட்டும் சூடாக பாத்துக்கீங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாத்திரம் கொடுத்துருப்பா பாத்துக்கீங்களா, அந்த பாத்திரம் சூடே ஆகாது, உள்ள ரசம் மட்டும் சூடு கொதி கொதினு கொதிக்கும். எப்படி பாத்திரம் மட்டும் சூடாக, ரசம் மட்டும் எப்படி சூடாச்சு, அடுத்து வச்சு ரெண்டு பேரும் சூடாகுது. அது மட்டும் அப்படி கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை வேகமா ஆட்டி விட்டா சூடாகும். அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, ஆட்டம்ஸ். ஒரு பொருளுக்கு அணுக்களை வேகமா விளையாடலாம் ஆட்டி விட்டோம்னா அது ஊதி சூடு அதிகமாயிடும். மைக்ரோ ஓவனும் இண்டக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற உணவை ஆட்டி விடுதுங்க, அது ஒண்ணு ஹீட்ட கொடுக்கல, இருக்கிற பொருளை ஆட்டி விட்டு சூடு அதிகம் பண்ணுது. என்ன தெரியுமா, அது இருக்கிற எல்லா சத்து பொருள் ஆவியாக்கும். ரெவல்யூஷன் பர் மினிட் சொல்லுவாங்க ஒரு பொருளுக்கு. ஒரு பொருளை மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா சத்து கம்மி. எங்கேயாவது ஆயுர்வேதத்துல சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு அரைச்சி எடுங்க சாப்பிடுங்க என்ன சொல்றாங்க, சின்ன வெங்காயத்தை அம்மியில வச்சு அரைச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை அம்மியில வச்சு அரைச்சனா தெரியுங்களா, அது சத்து அங்கேயே இருக்கும், எங்கேயும் போகாது. ஏன் தெரியுமா, ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு எவ்வளவு பண்ணீங்க, ரெவல்யூஷன் பர் மினிட் எவ்வளோ, 60. ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு 60, ஒரு நிமிஷம் 60 ஆடிப்பீங்க. மிக்சியில் போட்டு என்ன ஆகும், பர் மினிட் 2000 3000 கிரு சுத்துதா. எவ்வளவு ஸ்பீடா ஒரு பொருளை உடைக்கிறோமோ அது சத்து பொருள் ஆவியா போயிருங்க, கெட்ட பொருளா மாறிடும். மிக்சியை விட அம்மி நல்லது. சாம்பார் செய்யும் பொழுது வெங்காயம் பூண்டை அப்படி அடிச்சு அதை தட்டி போட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும், உடம்பு சத்து அதிகமா இருக்கும். மிக்சியில போட்டு அரைச்சி போட்டு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். தேங்காய் அந்த மிஷின்ல வச்சு திருகி எடுத்து போட்டு பாருங்க, சத்து நிறைய இருக்கும். மிக்சியில போட்டு அடிச்சு பாருங்க, சத்து கம்மியா இருக்கும். ஒரு பொருளை எவ்வளவு ஸ்பீடா ஆட்டுறமோ அரைக்கிறோமோ ஆட்டுறமோ அது பொருள் கெட்டு போயிடும். அப்ப மைக்ரோ ஓவன் இண்டக்ஷன் எழுதிய பண்ணுது, அந்த பொருளை ஆட்டி விட்டு சூடு பண்ணுதுங்க. அதனால அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் இருக்கும் அணுக்களை மட்டும் இந்த பவர் ஆட்ட முடியாது, அரைக்க முடியாது, அது சூடாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொருளை பாத்திரம் செஞ்சு வச்சிடறாங்க. அதனால இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. வடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் பரவாயில்ல குக்கர், ரொம்ப மோசம் மைக்ரோ ஓவன், படு மோசம் இண்டக்ஷன். நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு டேஸ்டா இருக்கு, சப்புன்னு இருக்கு பாத்துக்கீங்களா. அதே அரிசி அதே தண்ணியை ஊத்தி குக்கர்ல சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற வச்சு பாருங்க, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு படியா கெட்டு போயிட்டே இருக்கும். டெக்னாலஜிக்கிற பேர்ல நாம் உணவு கெடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சா அது சத்து போயிருது, தண்ணியை ஃபில்டர் பண்ணா சத்து போயிருது, தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு காஸ்ட்லியா ஃபில்டர் வாங்குறீங்களோ அவ்வளவு மோசம், எந்த அளவுக்கு டம்மியா ஃபில்டர் வாங்குறீங்களோ அவ்வளவு நல்லது. இதை கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணும். சரி, அடுத்தது
வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கலாமா? மினரல் வாட்டர் வைக்கிறாங்க இல்லையா, பாட்டில் வாட்டர், இது வாங்கலாமான்னு கேட்டா ரெண்டு ஒன்று தான். நீங்க வீட்டில் பண்ணா நீங்க ஃபில்டரு, அவங்க கம்பெனியில ஃபில்டர் பண்ணி அனுப்புறாங்க. எந்த கம்பெனி ஒழுங்கா ஃபில்டர் பண்ணாம அனுப்புறாங்கன்னு கேள்விப்படுறீங்களோ அந்த ஃபில்டர் வாங்கினா எப்படிங்க? நல்லது, ரெண்டு ஒன்று தாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க பாட்டில் வாட்டர் குடிங்க பரவாயில்ல, ஃபில்டர் பண்ணி குடிங்க பரவாயில்ல. ஏன் தெரியுமா, பாட்டில் வாட்டர்ல 100 நாள் பாட்டில் தண்ணி அரைச்சு வச்சாலும் சத்து பொருள் தான் இல்லாம இருக்கும், ஆனா பிராணன் இருக்கும். கொதிக்க வச்ச தண்ணியில பிராணனும் இல்லாம போயிடும், அது வெரி வெரி டேஞ்சர். மினரல் வாட்டர் கம்பெனியில போய் பாருங்க, ஒரு மிஷின் இருக்கும், ஆன்டி ஸ்டேட் டோசிங் மிஷின் பேர் இருக்கு. அந்த மிஷினோட வேலை தெரியுமா, தண்ணியில் இருக்கிற எல்லா மெடல்ஸையும் எடுத்துட்டு இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க, லிமிட் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட்டும் ஒரு லிமிட் கொடுக்கும், இந்த லிமிட்ல இருக்கணும்னு, அது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படி லிமிட்ல வைக்கக்கூடாதுங்க. அப்படி லிமிட் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த லிமிட் வச்சாலும் அது தப்புங்க. ஏன்னா எனக்கு ஒருவேளை நான் அதிகமா பேசுறேன் இல்லைங்களா, எனக்கு வேற ஒரு டிஃபிஷியன்சி, ஒருத்தர் அதிகமா உடம்பு வேற வேற டிஃபிஷியன்சி, ஒவ்வொருத்தருக்கும் வேற டிஃபிஷியன்சி இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ எனக்கு ஒருவேளை ஒரு சில தாது பொருள் அதிகமா தேவைப்படும், ஒண்ணு கம்மியா தேவைப்படும். சாதாரண தண்ணி குடிச்சா, ஃபில்டர் பண்ணாத மினரல் வாட்டர் இல்லாத கொதிக்க தண்ணி குடிச்சா உடம்பு என்ன பண்ணும், கிட்னிக்கு அறிவு இருக்கு. இந்த தண்ணியில நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் உரியும், எது வேண்டாமோ அதை மூத்திரம் அமைச்சு வச்சிடும். உங்களுக்கு நல்ல வேலை, சாதாரண தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்துக்கோ, அது வேணும்னா எடுக்குங்க, வேண்டாட்டி அதிகமா பொருள் இருந்தா அதிகப்படியான பொருள்களை மூத்திரப்படியே வெளியமைச்சு வச்சிடும். நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம், அதுக்கு தான் கிட்னி இருக்குது, மூத்திரப்பை இருக்குது, உடம்புல அவ்வளவு சைன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அது பார்த்துக்கு, நீங்க வந்து பண்ண வேண்டாம். அதுவும் இந்த மினரல் வாட்டர் கம்பெனி ஸ்டாண்டர்ட் இருக்கீங்களா, இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகள் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்டாண்டர்ட் பயன்படுத்துறாங்க. அந்த நாடு குளிர்ச்சியான நாடு, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க இமயமலையில போய் பிளைன் வாட்டர் குடிச்சு பாருங்க, நோய் வரும். அங்க மினரல் வாட்டர் குடிச்சு பாருங்க, ஆரோக்கியம் இருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து போலந்து போன்ற நாடுகள்ல அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமா, காத்து வழியா தண்ணி உள்ள போங்க, இழுத்து பாருங்க, கூட்டி கொடைக்கால குளிர் இந்த மாதிரி குளிர் பிரதேசம் போய் பாருங்க, மூக்கு வழியா காத்து உள்ள இழுத்தா அது தண்ணியோட வருமா? நீங்க தண்ணி குடிக்க வேண்டாம், அந்த மூச்சு காத்துலயே தண்ணி உள்ள போயிருது. அந்த தண்ணியில எல்லா மடலும் இருக்கா, உடம்புக்கு எல்லா மடலும் சரியா போயிடும். தண்ணி ஒரு ஃபார்மாலிட்டி குடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. அந்த தண்ணியில் மினரல் தேவையில்லை, குளிர் பிரதேசங்கள் இருக்கிற தண்ணியில உங்களுக்கு மினரல் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணாங்க, குளிர் பிரதேசம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க, நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது உடம்பு என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டு பிரிக்குது இல்ல, டைம் வேஸ்ட். அப்ப குளிர் பிரதேசத்துல இவ்வளவு மினரல் இருந்தா போதும் லிஸ்ட் எடுத்து அதை மட்டும் உள்ள வச்சு மினரல் வாட்டர் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த தண்ணியை மத்த நாட்டுக்காரன் குடிச்சா மாயிடும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் மாறணும், ஒவ்வொரு ஊருக்கும் மாறணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறணும். அதை எப்படி மாற்ற முடியும், அதுக்கு என்ன சொல்றேன், அந்த மினரல் வாட்டர் பயன்படுத்த வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம், மினரல் வாட்டர் வேண்டாம், ஃபில்டர் வாட்டர் வேண்டாம். எப்படி குடிக்கணும், நீங்க என்னென்ன சொல்றீங்க, கொதிக்க வைக்கவும் வேண்டாங்கிறீங்க, மினரல் வாட்டர் வேண்டாங்கிறீங்க, பாட்டில் வாட்டர் வேண்டாங்கிறீங்க, ஃபில்டர் வேண்டாங்கிறீங்க, என்னதான் பண்ணணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் தண்ணி சப்ளை பண்ணுதா, கவர்மெண்ட் என்ன தண்ணி சப்ளை பண்ணுதோ அந்த தண்ணி அப்படியே குடிங்க, ஒன்றும் ஆகாது. என்ன பயமா இருக்கும், டிடிஎஸ் அதிகமா இருக்குது, பொல்யூஷனா இருக்குது, அதுல சாக்கடை எல்லாம் கலந்து வருது, இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்களா? இந்த பிரச்சாரமும் ஒரு போலி பிரச்சாரங்க. இந்த மினரல் வாட்டர் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட பெரிய பெரிய ஆளுக்கு பினாமிதான் இருக்கலாம், ஒரு அசோசியேஷன் இருக்கும். என்ன பண்ணாங்க தெரியுமா, மந்த்லி இயர்லி வந்து ஒரு பணம் ஒதுக்குறாங்க, உலக மக்களை மினரல் வாட்டர் சாப்பிட வச்சா தானே இவங்க லாபம். அப்ப டிவி பேப்பர் இன்டர்நெட் மூலமா தண்ணியை குடிக்காதீங்க, தண்ணியில கெட்ட பொருள் இருக்குன்னு யாரு பிரச்சாரம் பண்றா, சமுதாய அக்கறையோட பிரச்சாரம் பண்றாங்க. உண்மையிலே சொல்றேன், சமுதாய அக்கறையோட தான் பிரச்சாரம் பண்றதா இருந்தா நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன், 6 வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன், ஏன் இது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அக்கறையெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அப்போ மினரல் வாட்டர் கம்பெனி எல்லாம் அசோசியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். அது மூலமா என்ன பண்றாங்க, டிவி பேப்பர் மூலமா தண்ணியில டிடிஎஸ் இருக்கு குடிக்காதீங்கன்னு பயமுறுத்தி பயமுறுத்தி கற்று எழுதிட்டே இருப்பாங்க. ஏன், அப்பதான் நீங்க சாதா வாட்டர் குடிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் சாதா வாட்டர் குடிக்காம பாட்டில் வாட்டர் குடிக்கிறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்குமா?
அதனால பிளைன் வாட்டர் குடிங்க ஒண்ணு ஆகாது. பயமா இருக்குதா? சாக்கடை கலந்து வருது, வீடியோ சதி பாருங்க, பயப்படாதீங்க. சாக்கடை கலந்து தண்ணி குடிச்சாலும் ஒண்ணு ஆகாதுங்க. நான் வந்து சும்மா எங்க எழுதி படிச்சதா சொல்லல, நானு 1992 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிளைன் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. வேற என்ன வேணும்? நான் சும்மா தான் சொல்லல, நான் அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்களாவது ஒரே ஊர் தண்ணி குடிக்கிறீங்க? நான் ஒவ்வொரு நேரமும் வேற வேற ஊரு, வேற வேற நாடு, வேற வேற தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு தான் அதிகம் வந்துருக்கணும். வராதுங்க. நான் சொல்றேனே, கிட்னி இருக்கீங்களா? அவ்வளவு ஸ்ட்ரென்த்துங்க. சாராயம் குடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, அதெல்லாம் அடிப்பீங்களா? முதல்ல அதை நிறுத்துங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபில்டர் பண்ணுங்க. செய்யறது அத்தனையும் கெட்ட விஷயம். அதுல எல்லாம் ஒன்றும் அதை பத்தியெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. தண்ணியை ஃபில்டர் பண்றது மட்டும் அவ்வளோ ஏன் பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, டிஸ்கி பிராந்தி எல்லாம் ஃபில்டர் வாட்டர் ஃபில்டர் ஊற்றி வச்சிருங்க, ஃபில்டர் பண்ணி குடிங்க, ஒத்துக்கிறாங்க. என்ன அநியாயமா இருக்கு? லாஸ்டா யோசிச்சு பாருங்க. அதை சாப்பிட்டாவே ஒன்றும் ஆகலையாமா? தண்ணி பிளைனா குடிச்சு நோய் வந்துருவாங்க. பிளைன் வாட்டர் குடிச்சு பாருங்க, உடம்புல இன்மெயின் போன அதிகமாகுங்க. யார் பிளைன் வாட்டர் குடிக்கிறீங்களோ, இந்த பிளைன் வாட்டர்ல எல்லா பொருளும் இருக்குமா? அப்ப நம்ம உடம்புல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இல்லாம போன பிரச்சனைக்கு அது வரதே வராதுங்க. ஒன்னாக தெரியும், அப்படி ஒன்னாகாது. மிஞ்சி மிஞ்சி போன எல்லாம் தெரியுமா? முதல்ல ஒரு 10 நாளைக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், வாந்தி வரும். ஏன் வரும்? தண்ணியை மாத்தி மாத்தி குடிச்சா சளி பிடிக்கிறது இல்லை, காய்ச்சல் வருது இல்லை, வயிற்றால போதில்லை. ஏன் தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கு ஒரு டெஸ்ட். உங்க உடம்புல இந்த 5 விஷயம் சொல்ல பார்த்தீங்களா, இது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எப்படி தெரியுமா? வேற வேற ஊர்ல போய் நீங்க தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். யாருக்கு சளி பிடிக்கலையோ உங்க உடம்புல 5 விஷயம் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். தண்ணி மாத்தி மாத்தி குடிச்சா யாருக்காவது சளி பிடிச்சதுன்னா உங்க உடம்புல 5 விஷயத்துல 1, 2, 3 இல்லைன்னு அர்த்தம். எப்படி தெரியுமா? உங்க வீட்டுல ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சிருப்பீங்க, அதுல பாருங்க சில பேர் கொதிக்க வச்சு மினரல் வாட்டர் கடையில வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி அதை வாட்டர் ஃபில்டர் ஊத்தி அப்புறம் குடிச்சுட்டு போவாங்க. இப்படியே குடிச்சிட்டு இருப்பீங்களா? மினரல் வாட்டர்ல கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சு குடிச்சு என்ன ஆகும்? ரத்தத்துல சில பொருள் இல்லாமே இருக்குமா? ரொம்ப நாளா திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? வெளியூர் போயிடுவீங்க. அங்க வேற வழி இல்லாம ஒரு பிளைன் வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க. குடிச்சுமே சளி பிடிக்குதா? ஏன் யோசிச்சு பாருங்க. சளியில என்ன ஹெல்ப்பர்னு பார்த்தோமா? முதல் முதல்ல நம்ம உடம்புல நோய் கிருமி உள்ள போனா ஹெல்ப்பர் வருதுன்னு பார்த்தோமா? கழிவு தூக்கி வீசுற ஹெல்ப்பர் வேலை செய்ய பார்த்தோமா? எப்ப தண்ணியை மாத்தி குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியில எல்லா மினரலும் எல்லா விட்டமினும் இருக்குமா? பிராணம் இருக்குமா? சாதாரண தண்ணி குடிச்ச உடனே உடம்பு என்ன பண்ணும்? அப்பாடா, 5 வருஷமா பிராணமும் இல்ல பொருளும் இல்ல, தண்ணியை குடிச்சு குடிச்சுச்ச அப்படின்ட்டு உடம்புக்கு சக்தி கிடைச்சிருங்க. மினரல் கிடைச்சது என்ன ஆகும்? ரத்தத்துல அந்த சாதா தண்ணியில இருக்கிற எல்லா மிடலும் எடுத்து ரத்தத்துல கலக்குமா கிட்னி? அப்ப ரத்தத்துல சில பொருள் வந்துருமா? உடம்பு என்ன பண்ணும்? அப்பாடா, இப்பதான் பொருள் கிடைச்சதுன்னு சொல்லி உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை ஸ்டார்ட் ஆகும், சளி பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? உடம்புல இருக்கிற கழிவுகளை கிருமிகளை உடம்பு தூக்கி வெளியே வீசுதுன்னு அர்த்தம். நல்லதா கெட்டதா? சளி பிடிச்சா நல்லதுன்னு பார்க்கமா? வாந்தி வந்தா நல்லதா? வயிற்று உடம்பு நல்லதா? காய்ச்சல் நல்லதுன்னு பார்க்கமா? அப்போ யாரெல்லாம் தண்ணியை மாத்தி குடிச்சு உங்களுக்கு சளி பிடிக்குது, வாந்தி வருது, வயித்தால போகுது, காய்ச்சல் வருதோ அது நல்லதானே பண்ணுது உடம்பு? அப்ப உடம்புல கழிவு இருக்குல்ல, தூக்கி வெளியே வீசுதல்ல, அதுக்கு தெம்பு இல்லாம தினம் கஷ்டப்பட்டு இருக்கல. சாதா தண்ணி குடிங்க, கண்டிப்பா உங்களுக்கு 1 மாசத்துக்கு காய்ச்சல் வருங்க, சளி பிடிக்கும், வயித்தால போகும், ஒத்துக்கிறேன். ஏன் நல்லது? சாதா தண்ணி குடிச்சு சளி வருதா சிந்துங்க, வாந்தி வருதா எடுங்க, வயித்தால போயிட்டு வாங்க, காய்ச்சல் வந்தா நல்லா படுங்க. முடிஞ்சு போச்சா? ஒரே ஒரு முறை தான் வரும். அதுக்கப்புறம் எந்த தண்ணியை குடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது நாம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த முதல் 10 நாளும் சளி பிடிக்கும் பயந்துட்டு வாழ்க்கை சாப்பிடாம இருந்தது என்ன ஆகும்? உடம்புல எல்லாருமே வரும். அதனால இன்னிலிருந்து பிளைன் வாட்டர் குடிச்சு பழகுங்க, ஒன்றும் ஆகாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனாலும் 10 நாளைக்கு கஷ்டப்படுங்க, பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த சிக்கன் குடியாவும் மட்டன் குடியாவும் வரவே வராது. நான் பிளைன் வாட்டர் குடிக்கிறேங்க, யாராவது மெட்ராஸ் ஐ இருக்கா கேட்ட வாங்க, கண்ணை பாருங்க. நான் கண்ணை பார்த்துட்டே இருக்கேன், நீங்களும் பாருங்க. எனக்கு மெட்ராஸ் ஐ ஒட்ட வைக்க முடியாதுங்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். ஏன்? நான் பிளைன் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கேன், எல்லா உடம்புல எல்லா ஊரும் நல்லா இருக்கு. எனக்கு உங்க நீங்க கண்ணை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐ கிருமி உள்ள போனா என் உடம்பு குழம்பு பண்ணிடும். அதெல்லாம் நோய் உண்டு பண்ணாது. சிக்கன் குடியா மட்டன் குடியா வராது.
எவ்வளவு திரண்டே சொல்ற பாத்தீங்களா? அப்ப என்ன காரணம்? பிளைன் வாட்டர் குடிச்சா மட்டும்தான் உடம்புல ஆரோக்கியங்க. ரோட்ல ஃபேட் காம்ல படுத்து நல்லா பாருங்க, சாதத்துல குடிச்சு நல்லா தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைஜீனிக்கா இருந்து எல்லாம் வருதா இல்லையா? தண்ணியை கொதிக்க கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது, டேப் வாட்டர் சாதா தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இருந்தாலும் இதுதான் உண்மைங்க. இருந்தாலும் உங்களுக்கு பயமா இருக்கா? சொல்லும் போது நல்லா கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா மனசுக்குள்ள பயம் இருக்கா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க. மண்பானையில இயற்கையா எப்படி தண்ணியை ஃபில்டர் பண்றதுன்னு சொல்றேன். மண்பானையில தண்ணி ஊத்தி வைங்க. 24 மணி நேரம் மண்பானையில தண்ணி இருந்துச்சுன்னா மண்பானை தண்ணியில் இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸையும் எல்லா கெட்ட பொருளையும் உறிஞ்சு தண்ணியை சுத்தம் பண்ணிடும். உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை ஃபில்டர். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல 50,000 ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கீங்க, 50,000 ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளவு தருவாங்க? டெய்லி ஒண்ணு உடச்சிட்டு போனோம். வெள்ளை கலர் பருத்தி துணி, இப்படி சொன்னா யாருக்கு புரியாது? பியூர் வாட் பியூர் காட்டன் ஒயிட் கிளாத் இப்ப சொன்னா புரியும். அப்போ தண்ணியை பாருங்க, வெள்ளை துணியில ஃபில்டர் பண்ண என்ன தெரியுமா? பியூர் வாட்டர் காட்டன் கிளாத்ல எல்லா பாக்டீரியாவும் எல்லா வைரஸும் இந்த வெள்ளை துணி ஃபில்டர் பண்ணிருங்க. உலகத்திலேயே நல்ல ஃபில்டர் தெரியுமா? பியூர் ஒயிட் காட்டன் கிளாத் வழியா ஒரு தண்ணி பாஸ் ஆச்சுன்னா அது இருக்கிற வைரஸ் டேரக்டே ஃபில்டர் பண்ணி. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனாலதான் இந்த பெண்கள் வயசுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல காரியம் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சாமியத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை துணி வச்சு அதுக்காக ஊத்தி தான் உட்கார பாத்துக்கீங்களா? ஏன் தண்ணியை சுத்தம் பண்றாங்க? சாமிக்கு ஊத்தும் பொழுது அப்படிதான் ஊத்துவாங்க, பெண்களுக்கு அப்படிதான் ஊத்துவாங்க. பாத்துக்கீங்களா? சில தீட்டு கழிக்கிறது இந்த மாதிரி இடத்துல பாருங்க, வெள்ளை துணியை பிடிச்சு வேற தண்ணி ஊத்தி ஊத்துவாங்க. அது மஞ்சள் போட்டிருப்பாங்க, வேப்பிலை போட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கிருமி நாசினி முடிச்சு போச்சு. தண்ணியில் 4 வேப்பம் தலை எடுத்து போட்டு வெயில் வைங்க, ஒரு நாளைக்கு முடிச்சு போச்சு. வெயில் சூரிய வெளிச்சம் பட்டாவே எல்லா கிருமி செத்து போயிருங்க. சூரிய வெளிச்சம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு காலையில மொட்டை மாடியில ஒரு தண்ணி வச்சிருங்க, நாளைக்கு எடுத்து குடிங்க, இன்னைக்கு புதுசா வச்சிருங்க, மாத்தி மாத்தி வைங்க, முடிச்சு போச்சு. சூரிய வெளிச்சம் உள்ளப்பட்ட தண்ணி எடுத்து குடிச்சா சூரிய சக்தி கிடைக்குங்க, கிருமி நாசினி. வேப்ப இலையை போட்டு வைக்கலாம், வில்வ இலையை போட்டு வைக்கலாம், வெள்ளை துணியில ஃபில்டர் பண்ணலாம், மண் பானை வைக்கலாம். இப்படி இயற்கையா வாட்டர் ஃபில்டர் பண்றதுக்கு 1000 டெக்னிக் இருக்கு. சக்தி கிடைக்கும். 4 நேரம் உட்காந்து தியானம் பண்றதை விட இதெல்லாம் பண்ணா உடம்புக்கு பிராணம் கிடைக்கும். அடுத்தது கொய்யா மர கட்டை இருக்கு இல்லைங்களா, மரக்கட்டை, அதை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கலாம், அங்கேயே கிடக்கட்டும். கொய்யா மர கட்டை தண்ணியில இருந்துச்சுன்னா தண்ணியில இருக்கிற எல்லா கட்டை கொல்லி உரியும். வேணா 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கட்டையை மட்டும் புதுசா மாத்திருக்கு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பவர் இருக்குங்க. இருக்கு செம்பு, செம்பு குடம்பு இருக்கு இல்லைங்களா, அதுல தண்ணி ஊத்தி வைங்க, அது தண்ணி சுத்தம் பண்ணுதுங்க. இருக்கிறதே பியூரஸ்ட் வாட்டர் செம்பு குடம்பு வச்சு தண்ணி தான். அந்த காலத்துல செம்பு பாத்திரம், செம்புன்னு செம்புங்கிறது இந்த சைஸ் இல்லைங்க, செம்புங்கிறது உலோகம், காப்பர், பிராஸ் வெண்கலம். காப்பர் பாட்ல தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா தண்ணியை சுத்தம் பண்ணிருங்க. காப்பர் அருமையான வாட்டர் பியூரிஃபை. இந்த சாமியார்கள் பாத்தீங்கன்னா, ரிஷிகள், ஞானிகள், முனிகள், அவர் படங்கள்லாம் பாருங்க, கடவுள் தியானம் பண்ணும்போது கமண்டலமா இருக்கும். செம்புல வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, செம்பு மெட்டீரியல்ல ஒரு கமண்டல வச்சு தண்ணி ஊற்றி மாதிரிங்களா, எடுத்து தூக்கி விடுவாங்கன்னா அதுல தண்ணி ஊற்றி 1 வருஷத்துக்கு அப்படியே வச்சிருப்பாங்க, அதை முடிக்கல மாட்டாங்க, எப்பவுமே வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பவர் அதிகமாயிட்டே வரும், தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க காட்டு பக்கம் போய் அவங்க கிட்ட லொண்டு பேசுறேன்னு வச்சுங்களேன், அதை தூக்கி எடுத்து நாசமா போன பொழிச்சு விட்டுருவாங்க. நாயா போல நாயா போனாங்களா? தண்ணிக்கு அவ்வளவு பவர் இருக்கு, என்னமும் பவரும். செம்பில தண்ணி ஊத்தி வச்சு எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் அது பியூரா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணலாம்? செம்பு பாத்திரம் தண்ணி வச்சுக்கலாம், மண்பானையில வச்சுக்கலாம், மண்பானையில செம்பு காசை போட்டு வைக்கலாம். மண்பானை தண்ணி குளிர்ச்சி, செம்பு பாத்திர தண்ணி சூடு. எல்லா இடத்துலையும் மண்பானை யூஸ் பண்ண முடியாது. நீங்க சுவிட்சர்லாந்து லண்டன் எல்லாம் போயிட்டு மண்பானை தண்ணி குடிச்சீங்களா, அவ்வளவா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். குளிர்ச்சி அதிகமா இருக்கும், அங்க செம்பு பாத்திரத்தில் பயன்படுத்தணும். ஹீட் பிரதேசங்கள்ல மண்பானை பயன்படுத்தணும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மண்பானையும் ஒரு செம்பு குடம்பு இருக்கணும், ரெண்டுலயுமே தண்ணி இருக்கணும். பகல் நேரத்துல மண்பானையில குடிங்க, நல்லா இருக்கும். நைட்டு நேரத்துல ஈவினிங் 6 மணி 7 மணிக்கு மேல மண்பானை குடிக்காதீங்க.
நைட்டு 10 மணிக்கு போய் மண்பானை தண்ணி எடுத்து ஒரு சொப்பு குடிச்சிட்டு படுத்து பாருங்க, தூக்கம் வரவே வராது. உடம்ப நைட்டு சூடு பண்ணா தூக்கம் வரும், பகல்ல குளிச்சு பண்ணா தூக்கம் வரும். வலது நாசி வழியா காத்து போச்சுன்னா உடம்பு சூடாகும், இடது நாசி வழியா காத்து போச்சுன்னா உடம்பு குளிர்ச்சியாகும். யாருக்காவது நைட்டு தூக்கம் வேணுமா, இடது நாசி அடைச்சிருங்க. வலது நாசி வழியாவே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூக்கல் காத்து இருந்து பாருங்க, நல்லா தூங்கிடுவீங்க. பகல யாருக்காவது தூக்க வேணும்னா வலது நாசி அடைச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் பகல தூங்கிடுவீங்க. நைட்டு உடம்புக்கு ஆரோக்கியம் சூடு, பகலில் உடம்புக்கு ஆரோக்கியம் குளிர்ச்சி. நைட் நேரத்தில் சாத்துக்கொடி நெல்லிக்காய் இளநீர் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா தூக்கம் வராது. நைட்டு 10 மணிக்கு உட்காந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு 4 நெல்லிக்காய் நல்லா நல்லா சாப்பிட்டு படுத்து பாருங்க, தூக்கம் வராது. ஒரு சாத்துக்கொடி ஜூஸ் ஃபுல்லாக பெரிய நல்லா சாப்பிட்டு பாருங்க, தூக்கம் வரும், தூக்கி தூக்கி போடும். ஏன், குளிர்ச்சி அதிகமாகும், இந்த குளிர்ச்சியை சூடு பண்ணுற வரைக்கும் தூக்கம் வராது. அப்போ நைட்டு என்ன பண்ணணும், உடம்பு சூடு பண்ணுற மாதிரி வித்தைகளை பண்ணணும், பகலில் உடம்பு குளிர்ச்சி பண்ணுற மாதிரி வித்தைகளை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், பகல் எல்லாம் மண்பானை ஈவினிங் ஆச்சுன்னா செம்பு குடம், குளிர் காலங்களில் செம்பு குடம், வெயில் காலங்களில் நைட்டு 10 மணிக்கு நீங்கள் பானை தண்ணி குடிக்கலாம். எப்போ உஷ்ணம் அதிகமாக இருக்கிற காலங்களில், கத்திரி வெயில் போன்ற இடங்கள் நேரத்தில் நீங்கள் மண்பானை தண்ணி குடிக்கலாம். இதை புரிஞ்சுக்கங்க, எப்போ எதை பிடிக்கும் எனக்கு தெரியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க. ரெண்டு பாத்திரம் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணணும். இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஐடியாங்க. இங்க ஒரு வெளியே ஒரு மீன் தொட்டி இருக்கு, அதுக்குள்ள மீன் இருக்கு, அதுக்குள்ள மொட்டு மொட்டு மொட்டா வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு மிஷின் காத்து எழுத்து உள்ள மொட்டு மொட்டு மொட்டா வருது, பப்புள்ஸ் வருது இல்லையா, ஏன் வருது, அதே மீன் தொட்டி வச்சிருக்காங்க. தண்ணியில மீன் இருக்கா, தண்ணியில் இருக்கிற பிராணனை எடுத்து வாழ்ந்து, அப்ப நீர்ல பிராணம் தீர்ந்து போயிருமா, இந்த பிராணம் மறுபடியும் வரணுங்கிறதுக்காக அந்த காத்தை உள்ள அனுப்புறாங்க. அப்போ தண்ணிக்குள்ள காத்து போச்சுன்னா தண்ணிக்கு சக்தி கிடைக்குமா, அப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல மண்பானையோ செம்பு குடமோ தண்ணி வச்சுக்கங்க. மீன் தொட்டிக்குள்ள பபுள் வரமான மிஷின் இருக்கு இல்லையா, அதை வாங்கி உங்க மண்பானைக்குள்ள போட்டு வச்சிருங்க, செம்பு குடத்துல போட்டு வச்சிருங்க. ஆச்சரியமா இருக்குங்க, 24 மணி நேரமும் நாம குடிக்கிற தண்ணி வழியா காத்து பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷின் என்ன பண்ணும், வெளியிருக்கிற காத்தை எடுத்து தண்ணிக்குள்ள அனுப்பும். தண்ணி வழியே அந்த காத்து பாஸ் ஆகும் பொழுது தண்ணிக்குள் இருக்கிற எல்லா கிருமியும் வெளியெடுத்துட்டு தண்ணிக்கு பிராண சக்தி கொடுக்கும். இருக்கிறதுலயே பியூரஸ்ட் வாட்டர், ஏர் ஃபில்டர் பண்ற வாட்டர் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா அது கம்மி விலைதான் கிடைக்கிறது, அந்த மிஷின் வாங்குறது எவ்வளவுனா, வாட்டர் ஃபில்டர் அவ்வளவு பெருசு நானே, இந்த ஃபில்டர் வாங்குறது என்ன, குடிக்கிற தண்ணிக்குள்ள அந்த மிஷினை போட்டு பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க, பவர் அவ்வளவு கிடைக்குங்க. ஆஸ்மா நெஞ்சு சளி நோய் சம்பந்தப்பட்ட யாருக்கு நோய் இருக்கோ, தண்ணி வழியா காத்த சப்ளை பண்ணி ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்க, 100 டம்ளர் குடிச்ச மாதிரி அவ்வளவு பிராணம் கிடைக்கும், எல்லா நோய் குணமா இருங்க. இதெல்லாம் சிம்பிளஸ்ட் மெத்தட். அதனால இனிமேல் சொல்லுவாங்க இல்லைங்களா, தாயை படிச்சாலும் தண்ணியும் படிக்கிறான்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணியும் திட்டிட்டு இருக்கோம், தண்ணி இதை வேணா குடிக்கலாங்க. நான் சும்மா சொல்லிங்க, 1992 நான் எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன். ட்ரெயினில் போவேனா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் தண்ணி குடிப்பேன். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி இமயமலை வரைக்கும் ட்ரெயின் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தண்ணி குடிப்பேன், ஒன்றும் ஆகாது. எல்லா ஊர்லையும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், ஒன்றும் ஆகாது. ஏன் தெரியுமா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, யாருக்காவது நோய் குணமாகணும்னா டெய்லி ஒவ்வொரு ஊராக போய் தண்ணி குடிச்சிட்டே இருங்க, 30 நாள் எல்லா நோய் குணமாகிடும். இன்னும் ஒவ்வொரு தண்ணியில் ஒவ்வொரு சத்து இருக்குமா, எல்லா உள்ளவை உள்ள போய் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மாறிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த டாய்லெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் தண்ணி குடிப்பேங்க நான். இப்போ அப்படி குடிச்சு ரூமில் தண்ணி தண்ணியாக கேட்டுருக்க மாட்டேன், வேற வாஷ் பேஷனுக்கு போவேன், பல தண்ணி எடுத்து குடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் ஆகாது. டாய்லெட்டில் போய் தண்ணி குடிப்பேன்னா உள்ளுற தண்ணி இல்லை, ஏப்ப வர தண்ணி இல்லை, அதை குடிக்கிறதுக்கு இன்னும் ஞானம் வரல. ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு கோயம்புத்தூர்ல, நவந்தியான ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு, இப்ப போனவங்க ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவரு ரொம்ப வருஷமா அங்கதான் இருக்காரு, அந்த ஏரியா ஏதாவது நின்று இருப்பாரு, பாக்குறதுக்கு பைத்தியகாரமா இருப்பாரு,
சாக்கடை சமையல் போயிருக்காங்க. இது வரைக்கும் அவர் ஒரு இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்டு யாரும் பார்த்ததே கிடையாது. அதிகபட்சமா சேர்ந்து தெரியுமா, எப்பாவது பசிச்சுன்னா அங்க போய் சாக்கடை எடுத்து குடிப்பாரு, சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கோம் எடுத்து குடிப்பாரு. அதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இப்ப அங்கதான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு, எல்லாருமே ஆரோக்கியமா இருக்காரு, முடி கருகருன்னு இருக்கு, வெள்ள முடியெல்லாம் வரல, முடியெல்லாம் பொட்டுல, நல்லா தான் இருக்காரு. அதுதான் குடிங்க சொல்ல, எது சொல்ல, புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாங்க அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க, எல்லாம் மனசுதான் காரணம். நம்ம உடம்புக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இதை புரிய 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 எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். உண்மையே சொல்றேங்க, இப்ப கவர்மெண்ட் கொடுக்குதுல்ல, இதை விட நல்லதெல்லாம் கிடையாதுங்க. என்ன குளோரின் இல்ல, அதுல இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணா குளோரின் எல்லாம் போயிடும். இந்த வாட்டர் இருக்கு, 24 ஹவர்ஸ் வாட்டர் சப்ளை, ஏர் சப்ளை பண்ணுங்க, குளோரின் எல்லாம் போயிடும். ஆக்சுவலா எதுவுமே தேவையில்லை. ஆனா நல்ல காரியம் நினைச்சிட்டு நம்ம கெட்டது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, அல்டிமேட் வியாபாரம். நம்ம இருக்கிற ஒரு பொருள் விற்கிறதுக்கு எதையாவது சொல்லி விற்கணுமா, என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்களும் இஷ்டம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தண்ணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அழகு விஷயம். கடைசியா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்ம கன்ஃபியூஸா இருக்கா, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும், குழப்பமா இருக்கா, எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா 4 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கும் கணக்கு சொல்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து குடிக்க கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சுவிட்சர்லாந்து போயிட்டு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிங்க. என்னன்னு தெரியுமா, ஒரே மாசத்தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஏன், அங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு இருந்தவங்க கேட்டு பாருங்க, அங்கெல்லாம் கடையிலாம் வாட்டர் பாட்டில் கிடைக்காது, வீட்டுல தண்ணி தொட்டியே இருக்காது. தண்ணியே இல்லை இங்க குடிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா, தண்ணி தேவையே இல்லை. அங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 6 லிட்டர் குடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டி குடிப்பாங்க. ஏன் தெரியுமா, அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. உடம்புல இருக்கிற தண்ணி வெளியே வரதுக்காக ட்ரீட்மெண்ட் வேணும், உள்ள போற தண்ணி வேண்டாம். அப்போ அவங்களுக்கு அதில் சாப்பிட்டா என்ன ஒரு நோய் வருமா? ஒரு ஹீட் பிரதேசங்க, துபாயில பாலைவனத்துல ஒருத்தர் ஒட்டாக்குல போயிட்டு இருக்காரு, பகலுக்கு டிராவல் பண்றாரு, எவ்வளவு வெயில் அடிக்கும் அவருக்கு, அவருக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பத்துமா, அவருக்கு ஒரு 10 லிட்டர் வேணுமா, அவருக்கு மாறுதில்ல. ஒரு நாள் ஒட்டாக்கத்துக்கு மேல போற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி காக டிராவல் பண்றாரு, இன்னைக்கு 1 லிட்டர் குடிச்சா போதுமா? கூலி வேலை ரோட்ல செய்யற ஒருத்தர் 10 லிட்டர் சாப்பிடணுமா? இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் 2 லிட்டர் சாப்பிட போதுமா? இன்னைக்கு இன்னும் அதிகமா பேசுறேன், தண்ணியை குடிச்சு குடிச்சு பேசுறேன், நாளைக்கு எனக்கு மீட்டிங்கே இல்லை, பேசல, தண்ணியை குடிக்க மாட்டேனா? உண்மையில எனக்கு ஒரு நாள் மீட்டிங் இல்லைன்னா நான் தண்ணி குடிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா, பேசும்போது தண்ணி குடிச்சு 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 பேசாம இருக்கும்போது தண்ணி தாங்க எடுக்கிறது இல்லை. ஏன்னா உடம்பு டியூ, இதுக்கே டியூனான உடம்பு, பேசாம இருக்கும்போது தண்ணி கேட்கறதே இல்லை. அப்போ ஒரு மனிதனோட ஹைட்டு வெயிட்டு வயசு கிளைமேட் நாடு ஏசி ரூம் நான் ஏசி இதை பொறுத்து தண்ணியின் அளவு மாறுமா மாறாதா? அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது கணக்கு செல்லுபடி ஆகுமா? ஆகாதா? ஆகாது. அப்படியெல்லாம் கணக்கு போடாதீங்க, கணக்கு போட்டு குடிச்சா நோய் வரும். டாக்டர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்களா? நிறைய தண்ணி குடிச்சா நாசமா தான் போவீங்க, அப்படியெல்லாம் குடிக்கூடாது. டாக்டர் சொல்லிடுவாரு நிறைய தண்ணி குடிங்க, என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்து பத்திரி ஞாபகம் வந்துடும், டாக்டர் சொல்லியிருக்காரு, எடுத்து ஒரு சும் எடுத்து குடிச்சிருவோம், கிட்னி எடுத்து திட்டும், ஏ அறிவு இருக்கா உனக்கு, இவங்க தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கிட்னி கேட்கும். கிட்னி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு, தேவையில்லாம ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாகும். நாம ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்குமா? கிட்னி 1 மணி நேரம் ஆகுது குடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு சொட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு கிட்னிய, அது இருக்கிற எல்லா தாதுப்பொருளையும் பிரிக்க வேண்டிய வேலை கிட்னியோடது. அது எவ்வளவு கஷ்டப்படும் 1 மணி நேரம், அது என்ன பண்ணுவோம், நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் தேவையில்லாம தண்ணி குடிச்சிட்டாங்கன்ட்டு இந்த ஒரு சொம்பு தண்ணியை ஜீரணம் பண்ணி குடிச்சிட்டு, அப்பாடா ஜீரணம் பண்ணி குடிச்சாச்சு நம்ம வேலையை போய் பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது அதுக்குள்ள மறுபடியும் ஞாபகம் வந்து டாக்டர் சொன்ன எடுத்து வந்து சொல்ல குடிச்சிருவீங்க, என்ன ஆகும், கிட்னி இப்படி குடிச்ச தண்ணியை ஜீரணம் பண்ணி ஜீரணம் பண்ணி வெளியேறும். தண்ணி அதிகமா குடிச்சாலும் நோய், கம்மியா குடிச்சாலும் அதுதான் குடிக்க வந்துடாதீங்க. அழகா குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கு தெரியும், அவங்க அவங்க உடம்புக்கு தான் தெரியும்.
என்ன பண்ணணும்? சிம்பிள் டெக்னிக்ங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா, தாகம் எடுத்தா குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? ஆசத்தீர குடிக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும். மறுபடியும் அடுத்த தாகம் எடுத்தா குடிக்கணும், முடிஞ்சு வச்சு. பசி எடுத்தா சாப்பிடணும், ஆசதியில சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், மறுபடியும் பசி எடுத்தா சாப்பிடணும் சொன்ன பந்தீங்களா? அதே மாதிரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் யாரும் தண்ணி எல்லாம் தேவையில்லாமல் குடிக்காதீங்க. அதுக்காக குடிக்காம இருக்காதீங்க. அதுக்காக அப்படின்னு தொண்டை வாழ்ந்து வாழ்க்கை வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு வேலையை பண்ணும் பொழுது உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் ஒரு எண்ணம் வருதா, ஒரு ஃபீல் வருதா? உண்மையை யோசிச்சு பாருங்க. நம்மளோட உடம்புடைய ஃபீலிங்ஸ் யாரும் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லைங்க. அமைதியா இருந்து பாருங்க, எல்லாமே புரியும். கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்க கார் ஆக்சிடென்ட் ஆக போகுது முதல்ல தெரியுங்க. இருந்து பாருங்க, உடம்புக்கு எல்லாமே இன்டியூஷன் எல்லாமே சொல்லுதுங்க. நாம அந்த அளவுக்கு அமைதியா இல்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்றோம்ல, ஒருத்தர் பார்த்தோம்ல, எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றோமா? முதல்ல உடம்பு சொல்லிடும், இவன் வேண்டாம் ஆகாதுன்னு சொல்லிடும். இருந்தாலும் இவனுக்கு குத்தி கிட்டு போய் என்ன பண்ணுவோம்? சரி, இவரோட டீல் பண்ணோம்னா ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும்னு சேர்த்துருவோம். நாளைக்கு தூக்கி போயிடுவார், கஷ்டப்படுவோம். நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நினைச்சிங்கல்ல, விட்டு போயிட்டு. இதுதான் இன்டியூஷனுக்கும் நம்மளுக்கு புத்திக்குள்ள வித்தியாசம். எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. ஆரம்பத்தில் தெரியல, போக போக உடம்பு டியூன் ஆகி டியூன் ஆக ஆச்சரியமா இருக்கு, எல்லாமே புரியுது. இந்நேரம் ஜெயிலிருக்க வேண்டிய ஒரு சின்ன கதை சொல்றாங்க, இந்த நேரத்தை சொன்னதா புரியும். நான் கேரளால ஒரு வீட்டுல தங்கியிருந்தேங்க, பெரிய காம்பவுண்ட்ல இண்டிவிஜுவல் வீடு, பெரிய கேட்டு, கேட்டுக்குள்ள போனா ஒரு கார் பார்க்கிங், க்ளோஸ் கார் பார்க்கிங், ஒரு பக்கம் ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கோம், டோர் கிடையாது, ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான். நான் என்ன பண்ணுவேன், எப்பயும் வண்டி எடுத்துட்டு கேட்டு திறப்பேன், திறந்து கார் எடுத்துட்டு அந்த கார் பார்க்ல ஸ்க்ரீன் இருக்கீங்களா, ஸ்க்ரீன் எடுக்க மாட்டேன். எனக்கு அது முதல் நாள் போகும்போது ஒரு ஜாலியா இருந்துச்சு. கார் அப்படியே ஸ்க்ரீன்ல விட்டோம்னா கார் ஸ்க்ரீன்ல போகும்போது அப்படியே ஸ்க்ரீன் இருக்கீங்களா, அப்படியே முன்னால வந்து அப்படியே போய் பின்னால போய் இறக்கும். ஸ்க்ரீன் வெறும் துணி ஸ்க்ரீன் தானே, கார் உள்ள விடுவேன், உள்ள விட்டா கரெக்டாக கார் நின்றுடும், ஸ்க்ரீன் போய் பின்னால போய் விழுந்துடும். ஸ்க்ரீனை விளக்கி காரை உள்ள விட்டு லாக் பண்ண மாட்டேன். இப்படி 100 முறை பண்ணங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வரேன், அன் டைம் கேட்டு திறந்துட்டு கார் அந்த ஸ்க்ரீனுக்குள்ள போகுது. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல், இது வரைக்கும் நினைச்சு பார்த்தா எப்பயும் உள்ளறிக்குது. என்னமோ பண்ணுது, என்ன உடம்பு நடுக்குது, என்னமோ சொல்லுது. கார்ல ஆக்சிடென்ட் வைக்கிறேன், கார் ஒன்றும் அமுக்க மாட்டேங்குது, அமுக்க முடியலனால 100 முறை உள்ள போயிருக்கல, இந்த முறை போக வேண்டியதானே. கார் கொஞ்சமா உள்ள போச்சுங்க, மொத்த கார் உள்ள போகல. என்னமோ பண்ணுது, என்ன பண்ணு தெரியல, தலைவலிக்குது, சம்திங் ராங். அது மட்டும் புரியுது, அதை நினைச்சு பார்த்தா அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படி என்ன தோணுது, நாய் ஊட விடுது சொல்லு, நாய் சொல்லுவோம், நாய் வந்து ஊட விட்டா கெட்ட சொல்ல சொல்லுவாங்களா? நாலு நாய் ஒன்னா ஊட விடுதுங்க. நான் எங்க வீட்டு நாய் இது வரைக்கும் ஊட விட்டதே இல்லை, ஆனா ஊட விட்டுச்சு. பூனு கத்துது, ஒரு வித்தியாசமான அனுபவம். நான் இறங்கி என்னாச்சு, அந்த கார் பார்க்கிங்குள்ள ஒரு நாய் மேல ஏத்திட்டுமா அப்படி வச்சேன். நாய் ஏதாவது உள்ள படுத்துருந்து மேல ஏத்திடுமா கத்துதான் நினைச்சிட்டு இறங்கி போய் பார்க்கற உள்ள ஒரு மனுஷன் படுத்துருக்கான். ஒரு செகண்ட்ல தலைக்கிட்ட கார் அந்த வீல் நிக்குது. 100 முறை கார் உள்ள போயிருக்கல, அன்னைக்கு போக வேண்டியதானே, என்னால முடியல. இறங்கி பார்க்கற ஒரு நாள் படுத்திருக்காரு, ஷாக் ஆயிட்ட, செத்துட்டாரா இருக்காரா ஒண்ணும் புரியல. பாக்குற தலைக்கிட்ட அந்த வீடு கிட்ட தலை எடுத்து ஒருத்தர் பாய் போட்டு படுத்து பெட்ஷீட் போட்டு சுரமா தூங்கிட்டு இருக்காரு. உடனே வந்து கார் ரிவர்ஸ் எடுத்துட்டு பாக்குற, ஏதோ அடிபட்டு இருக்கா, உயிர் போயிடுச்சாரு, ஒண்ணுமே ஆகல. என்ன தலைக்கிட்ட போய் திரும்பி வந்துருச்சுக்காரு. நான் எழுப்புறாரு, எந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரு, வாங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க தான் போயிருக்க. அவர் எந்திரிச்சு, வீட்டுல யாரும் இல்லையா, உள்ள வந்து பார்த்திருந்தேன், அவர் இங்கேயாவது கொடுப்பாரு, அவரு கார் பார்க்க போய் படுத்துருக்காரு, அவரு தெரியலங்க. நம்ம வாழ் ரொட்டீன் வரும் பார்த்துட்டே இருக்கணும். எப்ப நமக்கு அந்த தண்ணி மேல ஒரு எண்ணம் வருங்க, அப்ப என்ன இருந்தோம், உடம்புக்கு தண்ணி வேணும், கேக்குதுன்னு இருக்கும். கேட்கும் போது கொடுத்தா போதும், சும்மா கொடுக்க வேண்டாம். எவ்வளவு குடிக்கணும்? ஆசை மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும்.
ரோடு வேலை இருக்கா, ரோட்ல வேலை செய்யறீங்களா, ஒரு டப்பா ஃபுல்லா குடிச்சு பாத்தீங்களா, குடிச்சு கொடுத்து பாத்துருக்கீங்களா, இதை ஃபுல்லா குடிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளவு வேலை குடிப்பாங்க, ரெண்டு டப்பா குடிப்பாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு டப்பா குடிச்சா போதும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தண்ணி அளவு மாறுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நானு நிறைய ரூல் சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா, வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, ரூல்ஸே இல்லைங்கிறதா ரூல்ஸ் இன்னைக்கு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா 1 hour ஒருக்கா தாகம் எடுக்கும், ஒரு டம்ளர் குடிச்சா சரியா போயிடும், என்ன அன்னைக்கு உங்களுக்கு 2 liter. ஹீட் பிரதேசத்துக்கு போயிட்டா அதே 1 hour தாகம் எடுக்கும், 1 liter குடிச்சா தான் தீரும், அப்ப அன்னைக்கு எவ்வளவு 10 liter. இப்படி லிட்டர் மாறி மாறி சாப்பிடுறீங்களா, தண்ணி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதாங்க. இது வரைக்கும் நான் சொல்ல பார்த்தீங்களா, இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உங்க தண்ணியை சரி பண்ணீங்கன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட, காது சம்பந்தப்பட்ட, பயம் சம்பந்தப்பட்ட, மூத்திரத்தை சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணமாகும். குறிப்பா பெண்களுக்கு உண்டான குழந்தையின்மை, மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தண்ணி தாங்க. அதெல்லாம் தண்ணி சம்பந்தப்பட்ட ஆர்கன்ஸ், தண்ணியில பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் வரும். தண்ணியை மட்டும் ஒழுங்குபடுத்தி பாருங்க, குடிக்கிற தண்ணிய, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். தண்ணிய மெதுவா சப்பி சப்பி குடிக்கணுங்க, அதாவது தண்ணிய அண்ணாவது கடகடம் ஊத்தி இருக்கணும். பாருங்க சில பேர் இருக்காங்க தண்ணி ஊத்தும் போது பாருங்க, வாயில ஊத்த ஊத்த குடிப்பாங்க இல்லையா, அப்படி குடிக்கூடாது, வாயில ஊத்திக்கலாம் பாருங்க, அண்ணாவது ஊத்திக்கலாம், ஊத்தினதுக்கு அப்புறம் மெதுவா சப்பி சப்பி தான் உள்ள எழுதணும், வாயில ஊத்த ஊத்த இது வழியா உள்ள போக கூடாது. தண்ணிய மெதுவா பொறுமையா சப்பி சப்பி ரசிச்சு ருசிச்சு குடிச்சு பாருங்க, தண்ணியில டேஸ்ட் இருக்குங்க. சாதா தண்ணிக்கு அவ்வளவு டேஸ்ட் குடிச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்ட் நல்லா தெரியுங்க. மெதுவா தான் குடிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு குடிக்கணும், அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிக்கணும். இதுல சில பேர் சொல்றாங்க இடது கால முன்னால வச்சு இடது கையால தண்ணி குடிச்சா அந்த தண்ணி நல்லபடியா ஜீர்ணமாகும்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அதுக்கான காரணம் சரியா தெரியல. ஆனா முஸ்லிம்ஸ்கள் இஸ்லாமியர்கள் இடது பக்கமா தண்ணி குடிக்கூடாது சொல்லியிருக்காங்க, வலது கையால தான் தண்ணி குடிக்கணும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கான்ட்ராக்ஷன் இருக்கு, எனக்கு சரியா விளக்கம் தெரியல. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பெரிய ரகசியம் எல்லாம் இல்லைங்க. ஏற்கனவே திருவள்ளுவர், திருமூலர், பெரிய பெரிய ஞானிகள், நபிகள் நாயகம் சொன்னதுதான். நபிகளின் மொழி களஞ்சியம்னு புக் இருக்குங்க, அதை முழுசா படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி வாழணும்னு தெளிவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி கொடுத்துருக்காரு. இறை தூதர்கள் சொல்றாங்க இல்லைங்களா, அவங்க வேற யாரும் இல்லை, ஒவ்வொரு நாட்டில் உருவான அங்க இருக்கிற தப்ப சரி பண்ணன சில பேர். ஒருவேளை நான் ஒரு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 200-300 வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டு செத்து போயிட்டு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க, நான் சாகிற வரைக்கும் ஒரு மதம் இருக்காரு, நான் செத்து போனதுக்கு பண்ணுவாங்க, இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க எல்லா எழுதி ரெடி பண்ணிட்டு இதுதான் வேதம் சொல்லிட்டு என்ன வந்து இறை தோறும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்ப மதம் உருவாகும். உண்மையிலேயே இயேசுநாதர் நபிகள் இருக்கும் பொழுது இஸ்லாம் கிறிஸ்டின் ஒரு மதம் கிடையவே கிடையாது, அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் மதம் வரும், இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல காரியம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால நான் சொல்றது எதுவுமே அதிசயமான விஷயம் எல்லாம் இல்லைங்க, ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான். இப்ப நாம அதை நமக்கு புரியுற மாதிரி பாசையில பேசுறோம், மானே தேனே எல்லாம் போட்டு புரியுற மாதிரி பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். டெக்னிக்கலா ஏமாந்து போய் கிடக்குறோம், டெக்னிக்கலா புரிய வைக்கிறோம், சயின்டிபிக்கா ஏமாந்து போய் கிடக்குறோம், சயின்டிபிக்கா புரிய வைக்கிறோம்,
உதட்ட மூடி சாப்பிடுங்கன்னா பாஸ் சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு கேட்க மாட்டோம். இது சலைவா டைரி நம்பலேஸ் ஒரு இன்சைவர் சொன்னார். ஆச்சரியம் பார்க்கறோம். ஒரு டெக்னிக்கல சொல்லும் போது எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படிங்கிறோம். ஒரு பழக்கம் சொல்லும் பொழுது கேட்க மாட்டேங்கிறோம். அந்த காலத்துல சயின்டிபிக்கா பேச மாட்டாங்க, பழக்கம் வழக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால இது வரைக்கும் நம்ம பார்த்து என்னங்க, சாப்பாடை எப்படி சாப்பிட்டா நல்லபடியா ஜீரணமாகும், ரெண்டாவது தண்ணி எப்படி குடிச்சா நல்லபடியா ஜீரணமாகுது, ரெண்டு சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுங்க.